அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன் அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மத் இப்னி அப்துல்லா, அம்மா பாத். அன்பிற்குரிய சகோதரர்களே, அறிவிப்பாளர் வரிசையிலே ஆதாரபூர்வமாக நம்பகத்தன்மையுடன் அறிவிக்கப்பட்ட செய்திகளாக இருந்தாலும் அதனுடைய கருத்துக்கள் அல் குர்ஆனுடைய அடிப்படையான கருத்துக்களுடன் மோதுவதாக இருந்தால், முரண்படுவதாக இருந்தால், அத்தகைய செய்திகளை நாம் ஏற்கக்கூடாது என்று நாம் சொல்லி வருகிறோம். இந்த கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லக்கூடியவர்கள் பலதரப்பட்ட விதங்களில் அவர்களுடைய பதில்களை பதிவு செய்து வருகிறார்கள். அந்த வகையில் உமைமா பின் நுஹ்மான் இப்னு சராயில் என்ற ஒரு பெண்மணியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு உசைத் என்ற நபி தோழர் மூலமாக கடத்தி வந்து யாருமே இல்லாத காட்டு பங்களாவில் அடைத்து வைத்து நபி தோழர்களுடன் அந்த பகுதிக்கு சென்று ஒரு தூரமான இடத்திலே நபி தோழர்களை தங்க வைத்து விட்டு நபிகள் நாயகம் தனிமையிலே அந்த அந்நிய பெண் தங்கியிருக்கக்கூடிய இடத்திற்கு நுழைந்தார்கள் என்ற மாதிரி ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியிலே 5255 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் நபிகள் நாயகத்தினுடைய இயல்பிற்கும் மாற்றமாக இருப்பதனாலையும் அல் குர்ஆனுடைய தெளிவான போதனைகளுக்கு மாற்றமாக நபியின் மீது களங்கம் ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அமைந்திருப்பதனால் இந்த செய்தியை நாம் ஏற்கக்கூடாது என்று நாம் சொல்லி வருகிறோம். இப்படி நாம் சொல்லுகின்ற நேரத்தில் இதற்கு பலதரப்பட்டவர்கள் பலவிதமான பதில்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே முஃப்தி உமர் ஷரீப் காசிமி என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக கிட்டத்தட்ட 1 மணித்தியாலமும் 10 நிமிடங்களை கொண்ட ஒரு வீடியோவை பதிவு செய்திருந்தார். அந்த வீடியோவிலே உமைமா பின் நுஹ்மான் இப்னு சராயில் என்ற பெண்மணி சம்பந்தப்பட்ட அந்த செய்திக்கு அறிஞர் பிஜே அவர்கள் என்னென்ன கருத்துக்களை முன்வைத்திருந்தாரோ அதற்கு மறுப்பு என்ற பெயரில் ஒரு சில உளறல்களை அவர் வீடியோ முழுவதுமாக கொட்டி வைத்திருக்கின்றார். அவற்றுக்கான நமது தரப்பில் உள்ள பதில் என்னவென்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கின்றோம். இந்த கட்டுக்கதைக்கு முட்டு கொடுப்பதற்காக முஃப்தி உமர் ஷரீப் என்பவர் என்னென்ன வாதங்களை முன்வைக்கிறார் என்று பார்த்தால், முதலாவதாக ஒரு செய்தியை அவர் பதிவு செய்கிறார். என்ன சொல்கிறார்? பிஜே திரும்ப திரும்ப ஒரு பெண்ணை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கி வர சொன்னார்கள், கடத்தி வர சொன்னார்கள் என்று மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறார். ஆனால் புகாரியிலே 5637 செய்தி அப்படியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை கடத்தி வர சொன்னார்கள் என்றால் அந்த செய்தியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அழைத்து வர சொன்னார்கள் என்றுதானே அந்த செய்தியிலே பதிவாகி இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் கடத்தி வர சொன்னால், தூக்கிட்டு வர சொன்னார் என்று சொல்லிதான் இந்த செய்திக்கு இவர் ஆட்சேபனையை தெரிவிக்கின்றார் என்று உமர் ஷரீப் சொல்கிறார். வக்கது ஊத்திய பில் ஜௌனியதி, ஜௌனியா பெண் கொண்டு வரப்பட்டிருந்தால், ஜௌனியா பெண் கொண்டு வரப்பட்டிருந்தார். அதே போல இன்னொரு அறிவிப்புல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அர்சல தூது அனுப்பி இருந்தார்கள். இப்ப நீங்க சூரா யூசுஃப்ல படிச்சீங்கன்னா, என்னை நீங்கள் அனுப்புங்கள், அந்த கனவு கண்டவர் சொல்றாரு மன்னர் இடத்துல, وقال الذي نجا منهما وذكر بعد امتي انا انبئكم بتاويله فارسلون. அப்போ ஒருவரை அழைத்து வருவதற்காக, ஒருவரை அழைத்து வருவதற்காக ஒருவரை அனுப்புவது, இதுக்கு பேர் தான் அரபில் என்ன, இர்சால். இது ஒரு இதனுடைய அர்த்தம். திரும்ப திரும்ப என்ன வார்த்தையை கொண்டு வராருனா, ரசூல்லா போய் அந்த பொண்ணை தூக்கிட்டு வர சொன்னாங்க, ரசூல்லா போய் அந்த பொண்ணை தூக்கிட்டு வர சொன்னாங்க. அப்ப இந்த வாசகத்தை இவர் சொல்லிட்டு தான் இவர் ஆட்சேபனையும் வைக்கிறார். பாருங்க வார்த்தையை பாருங்க, தூக்கிட்டு வர சொல்றது, திரும்ப திரும்ப இந்த வார்த்தை தான், இந்த தூது அனுப்பி அழைத்து வர சொல்கிறாருங்கிற அர்த்தம் இருசாலுங்கிறதுக்கு என்ன அர்த்தம். அதே போல ஃபகதிமத், அந்த குதும்னா விருப்பத்தோடு வருவதற்கு, தனக்கு திருமணம் முடிச்சிருச்சு யாருடன் தெரியல அந்த பெண்ணுக்கு, புரியுதுங்களா, அலங்கரிக்கப்பட்டு மணமகளாக வருகிறார்கள். வந்து பார்த்ததுக்கு பிறகு சம்திங் ஏதோ ஷைத்தான் அவருடைய உள்ளத்தில், அந்த பெண்ணுடைய உள்ளத்தில் என்ன, அல்லாஹு அலம். அவர் சொல்லக்கூடிய மேற்கோள் காட்டக்கூடிய சஹீஹுல் புகாரியிலே 5637 செய்தியிலே
என்று வருகிறது. அவர் சொல்கிறார், அபு உசைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவளை அழைத்து வர சொல்லிதான் நபிகள் நாயகம் கட்டளையிட்டார்கள். எனவே அவரை அழைத்து வருவதற்காகத்தான் அபு உசைத் வேலை செய்தார். அந்த பெண்ணும் தானாக முன்வந்து நபிகள் நாயகத்திடம் வந்தாள் என்ற விதத்தில் தான் அந்த செய்தியில் பதிவாகி இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அரசல என்ற வார்த்தை வந்திருக்கும் பொழுது கடத்தி வந்தார்கள் கடத்தி வந்தார்கள் என்று ஏன் இதை ஏளனமாக பேசுகிறார்கள் என்பதுதான் அவருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. மேலும் அவர் என்ன சொல்கிறார், இருசால் என்ற வார்த்தை மூலம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஒருவருடைய சம்மதத்துடன் அழைத்து வர சொல்வதற்காகத்தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. திருக்குர்ஆன்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து வருவதற்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் சிறையில் இருந்த ஒரு சிறைத்தோழர் மன்னரிடம் அனுமதி கேட்கின்ற நேரத்தில் என்னை அவரிடம் அனுப்பி வையுங்கள், நான் அவரை அழைத்துக் கொண்டு வருகிறேன் என்றுதானே சொன்னார். அப்படி இருக்கின்ற நேரத்தில் விருப்பத்துடன் சம்மதத்துடன் தான் அந்த பெண் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துக்கு வந்திருக்கிறார்கள், எனவே கடத்தி வருவதாக சொல்ல வேண்டாம் என்றுதான் அவர் சொல்கிறார். உண்மையிலே இவர் சொல்லக்கூடிய விதத்தில் சஹீஹுல் புகாரியிலே 5255வது ஹதீஸை புரிந்து கொள்வதற்குரிய வாசகங்கள் அமைந்திருக்கிறதா? புகாரியில் வரக்கூடிய அந்த ஹதீஸிலே வகது உத்திய பில் ஜௌனியா, ஜௌனியா குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி கடத்தி வரப்பட்டாள் என்று தெளிவாக இருக்கிறது. அதை முஃப்தி உமர் ஷெரீப் என்பவரும் தெளிவாக ஒப்புக்கொள்கிறார். வகது உத்திய பிஹி என்றும் வருகிறது தான், ஆனா இருசால் என்றும் வருகிறது. அருசல என்றால் விருப்பத்தோடு அழைத்து வருவதற்காக சொல்லப்படுகின்ற வார்த்தை என்று சொல்லி இப்ப ரெண்டு வார்த்தை வந்துருச்சுங்க. என்ன பண்றது, ஒரு இடத்துல இருசால் என்று வருகிறது, சம்மதத்துடன் அழைத்து வருவதை அது குறிக்கிறது. இன்னொரு இடத்தில் உத்தியபி என்றும் வருகிறது, அது சம்மதம் இல்லாமல் அழைத்து வருவதற்குரிய ஒரு வார்த்தையாக இருந்தால் ரெண்டும் முரண்பாடாக தோன்றினால் நாம் என்ன செய்ய வேண்டும், இரண்டையும் இணைத்து எது பொருத்தமோ அந்த பொருத்தமான கருத்தை தானே ஹதீஸுகளுக்கு கொடுக்கணும் என்பது முஃப்தி உமர் ஷரீஃபுடைய வாதமாக இருக்கிறது. பலவீனமான செய்திகள் ஒன்றுக்கொன்று முரண்படும், புரியுதா இல்லையா? எப்ப சஹீஹான அறிவிப்பாளர்கள் நம்பத்தகுந்த அறிவிப்பாளர்களுடைய அறிவிப்பு வார்த்தைகள் வித்தியாசப்படுதோ, அறிவிப்பு வார்த்தைகள் வித்தியாசப்படுதோ, அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் அதை நாம் ஃபிட் பண்ண வேண்டிய, அதை நாம் பொருத்த வேண்டிய சரியான அர்த்தத்தில், சரியான இடத்தில், சரியான கருத்தில் பொருத்தும் போது அந்த குழப்பங்கள் நீங்கிவிடும். இதன் மூலமாக அவர் என்ன ஒப்புக்கொள்கிறார், உத்தியபில் ஜௌனியா என்றால் ஜௌனியா குலத்தை சேர்ந்த உமைமா பின் முஹம்மான் இப்னு சராயில் என்ற பெண்மணியை கடத்தி வருவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆள் அனுப்பி இருந்தார்கள் என்பதை இதன் மூலம் முஃப்தி உமர் ஷரீப் ஒப்புக்கொள்கிறார். ஒப்புக்கொள்வதனால் தான் இருசால் என்று ஒரு விதமாக வந்தால், உத்தியபி என்று இன்னொரு விதமாக வந்தால், இரண்டில் முரண்பாடான கருத்துகளாக வருகின்ற நேரத்தில் எந்த கருத்து பொருத்தமான கருத்தாக இருக்கும் என்பதை நாம் சரியான ஒரு மொழியாக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். முரண்பாடாக இருந்தது என்று சொன்னாலே, இருசால் என்றால் சம்மதத்துடன் வருவது என்று சொன்னாலே, உத்தியபி என்று சொன்னால் சம்மதம் இல்லாமல் கடத்தி வரப்படுவது தானே. அப்ப முஃப்தி உமர் ஷரீப் உத்தியபி என்று சொன்னால் கடத்தி வருவதுதான் என்பதை அவராகவே வாயை உளறிக்கொண்டு ஒப்புக்கொண்டு விட்டார். இப்ப இரண்டு விதமாக கருத்து வந்தால், இருசால் என்று வருகிறது, அரிசலை என்று வருகிறது, அங்கே உத்தியபி என்று வருகிறது, இரண்டு விதமான அறிவிப்புகள்ல இரண்டு விதமான வார்த்தைகள் வந்தால் எது ஃபிட்டான கருத்தோ, எது பொருத்தமான கருத்தோ, அந்த கருத்தை தான் நாங்க கொடுக்கணும் என்று முஃப்தி உமர் ஷரீப் அவர்கள் சொல்கிறாரே, எது ஃபிட்டான கருத்துன்றது எப்படி முடிவு செய்யறது? நானா நீங்களா விரும்பி முடிவு செய்யலாமா, அல்லது அந்த குறித்த செய்திகளில் என்ன வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறதோ அந்த வார்த்தைகளை கவனத்தில் கொண்டு அந்த செய்தியில் வரக்கூடிய உள்ளடக்கத்தை கவனத்தில் கொண்டு அர்த்தம் வைக்கணுமா, எது சரியான அணுகுமுறை? அவர் சொல்வதை போன்று முரண்பட்ட இரண்டு வார்த்தைகள் வந்தால் பொருத்தமான வார்த்தை எது என்பதை கவனிக்க வேண்டும் என்பது சரியான அணுகுமுறைதான். ஆனால் அந்த பொருத்தமான வார்த்தையை நாம தீர்மானிக்க முடியாது. குறித்த செய்திகளில் என்ன உள்ளடக்கம் இருக்கிறதோ,
அந்த உள்ளடக்கத்துக்கு எது ஃபிட்டான வார்த்தை அமையுமோ, எது பொருத்தமான வார்த்தை அமையுமோ, அந்த வார்த்தையை தானே நாங்கள் மொழியாக்கம் செய்ய வேண்டும். அப்ப அந்த செய்தியில என்ன வருகிறது? கண்ணியமான முறையில் தகவல் முன்கூட்டியே அறிவித்து அந்த சம்பந்தப்பட்ட பெண்மணியுடைய முழுமையான சம்மதத்தை பெற்றுக்கொண்டு அழைத்து வரப்பட்டார்கள் என்பது சஹிஹுல் புகாரியிலே 5255 ஹதீஸுக்கு நாம் கொடுக்கக்கூடிய சரியான மொழிபெயர்ப்பா? அல்லது அந்த பெண்ணுக்கு அறிவிக்காமல், ஏதென்றும் சொல்லாமல், அந்த பெண்ணுடைய சம்மதமும் பெறாமல், அந்த பெண்ணை பலவந்தமாக வலுக்கட்டாயமாக தூக்கி கொண்டு வருவது, கடத்தி கொண்டு வருவது அந்த குறித்த செய்தியில் உள்ளடக்கத்திற்கு பொருத்தமான கருத்தா எதென்று பார்க்கணுமா இல்லையா? குறித்த செய்தியில் என்ன சொல்லப்படுகிறது? அந்த பெண்ணை அந்த பெண் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அந்த பெண்ணுடன் அந்த பெண்ணுடைய செவிலித்தாயையும் சேர்த்து கொண்டு செல்லப்படுகிறது. அதுவும் நபிகள் நாயகத்தின் வீடு அல்லாத வேறொரு வீட்டில், இரண்டு தோட்டங்களுக்கு மத்தியிலே ஒரு தூரமான இடத்தில், உள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு தோட்டத்துக்குள்ளே, ஒரு காட்டு பங்களாக்குள்ளே அந்த பெண்மணியை தங்க வைக்கப்படுவதாக வருகிறது. நபி தோழர்களையும் அந்த காட்டு பங்களாவுக்குள்ளே நுழைய முடியாத விதத்தில், தூரமாக ஓரமாக வேடிக்கை பார்க்கக்கூடிய விதத்தில் ஒரு இடத்தில் அவர்களை உட்கார செய்து, நபிகள் நாயகம் மாத்திரம் அந்த பங்களாவுக்குள்ளே நுழைந்ததாக அந்த செய்தியில் வருகிறது. இப்படியெல்லாம் வருகிறது என்று சொன்னால், அந்த பெண்ணுடைய சம்மதத்தோட, அந்த பெண் தானா விரும்பி கண்ணியத்தோட நபிகள் நாயகத்தை சந்திப்பதற்கு வந்த மாதிரி அந்த செய்தி சொல்கிறதா, அல்லது எங்கிருந்தோ எங்கேயோ கடத்தி கொண்டு வரப்பட்டு அந்த பெண் விரும்பாமல் பிறரும் பார்க்காத விதத்தில் மறைமுகமாக வைக்கக்கூடிய, ரகசியமாக வைக்கக்கூடிய விதத்தில் அந்த பெண் தங்க வைக்கப்படுகிறாரா? எது உண்மை? செய்தியின் உள்ளடக்கம் என்ன சொல்கிறது? மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணிடம், ஹபி நஃப்ஸகிலி, உன்னை எனக்கு அன்பளிப்பு செய்து விடு என்று கேட்கின்ற நேரத்தில், அந்த பெண் அதை கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி நபிகள் நாயகத்திற்கு இணக்கத்தை தெரிவிக்காமல், விருப்பம் தெரிவிக்காமல் மறுத்ததாக வருகிறதே, அது அந்த பெண்ணுடைய சம்மதத்தோடு அழைத்து வரப்பட்டதாக அந்த செய்தி சொல்கிறதா, அல்லது அந்த பெண் விரும்பாத நிலையில் கடத்தி வரப்பட்டதாக சொல்லப்படுகிறதா? அந்த பெண் என்ன சொல்கிறார்? வஹல் தஹபுல் மலிகத்து நஃப்ஸஹா லிஸ்ஸூகா, ஒரு அரசி ஒரு இடையருக்கு தன்னை அன்பளிப்பு செய்வாளா என்று கடுமையான வார்த்தைகளை நபிகள் நாயகத்திற்கு பயன்படுத்தியதாக அந்த குறித்த கட்டுக்கதையில் வருகிறது. அந்த கட்டுக்கதையில் வரக்கூடிய வார்த்தை நமக்கு என்ன உணர்த்துகிறது? அந்த பெண் விரும்பவில்லை. இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தணும் என்றா ஒருத்தர் விரும்பி வந்து இப்படி பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா? வெறுப்போடு இந்த பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா? இந்த பேச்சுவார்த்தை எதை குறிக்கிறது? இந்த சொல் எதை குறிக்கிறது? உமர் ஷரீஃபினுடைய வாதத்தின் படி அந்த பெண் விருப்பத்துடன் அழைத்து வரப்பட்டிருந்தால் இப்படி பேசியிருக்கலாமா? நீ ஒரு இடையர், நான் ஒரு அரசி, எனக்கு உனக்கு மெச்சாகுமா, ஃபிட்டாகுமா, உனக்கு நான் என்ன அன்பளிப்பு செய்வேனா, நீ யாரு நான் யாரு என்று கேட்கும் தோரணையில் வாசகங்கள் அமைந்திருக்கிறது. அப்ப அந்த பெண்ணுக்கு முன்கூட்டிய தகவல் அறிவித்து அதற்கு அந்த பெண் விருப்பம் தெரிவித்து கண்ணியத்துடன் அழைத்து வரப்பட்டதாக குறித்த செய்தி சொல்கிறதா, கடத்தி வரப்பட்டதாக குறித்த செய்தி சொல்கிறதா? செய்தியின் உள்ளடக்கம் நமக்கு தருகின்ற மெசேஜ் என்ன? கடத்தி வரப்பட்டதாக தெல்ல தெளிவாக சொல்கிறது. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை அமைதிப்படுத்துவதற்காக அந்த பெண்ணை நோக்கி தனது கரத்தை நீட்டியதாக வருகிறது. அப்ப அந்த பெண், அவுது பில்லாஹி மின்க, உன்னுடைய தீங்கை விட்டு நான் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபியை ஏளனமாக அவமதித்து நிந்தித்து பேசியதாக வருகிறது. நபி ஏதோ தப்பு செய்ய வந்த மாதிரியும், அந்த நபி தன்னை தவறான முறையில் அடைவதற்கு வரும் பொழுது அதற்கு விருப்பம் தெரிவிக்காமல், இணக்கம் தெரிவிக்காமல், நான் உன்னோடு சேரவே மாட்டேன், உனக்கு நான் இன்னும் அர்ப்பணிக்கவே மாட்டேன் என்று சொல்லி எதிர்ப்பு தெரிவித்ததாக வருகிறது. அப்படி என்றால் அந்த பெண் விருப்பத்துடன் வந்திருக்கலாமா? அந்த பெண் சம்மதித்துதான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார்களா? இந்த செய்தியின் உள்ளடக்கம் தெல்ல தெளிவாக, அந்த பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல், விருப்பம் இல்லாமல், பலவந்தமாக வலுக்கட்டாயமாக தூக்கி கொண்டு வரப்பட்டிருக்கிறது, கடத்தி வரப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருப்பதை தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது செய்தியின் உள்ளடக்கத்தை வச்சு கடத்தி வரப்பட்டால் என்பதுதான் உறுதியான ஒரு கருத்தாக வருகின்ற நேரத்தில், சஹிஹுல் புகாரியிலே 5255 செய்தியில் எது கருத்தாக வருகிறதோ அந்த கருத்தை தான் சஹிஹுல் புகாரியிலே 5637 செய்திக்கும் நீங்கள் பொருத்த வேண்டும்.
கண்டென்ட்ல எது இருக்குதோ அந்த கண்டென்ட்டை வச்சு நீங்க முடிவு பண்ணதாக இருந்தால் கடத்தி வருவது என்பதுதானே முடிவாக வர வேண்டும். நீங்கள் சொல்லக்கூடிய வாதப்படி முரண்பட்ட இரண்டு அறிவிப்புகள் வருகின்ற நேரத்தில் பொருத்தமான வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்றீங்களே, அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இதை அணுகினால் கடத்தி வரப்பட்டால் என்ற அந்த கருத்து தான் 5255 ஹதீஸின் மூலம் உறுதியாகுகிறது. அது உறுதியாகுமே ஆனால் ஏனைய ஹதீசுகளுக்கும் கடத்தி வரப்பட்டார் என்று மொழியாக்கம் செய்வதுதானே சரி. நீங்க தான் உள்டாவா சொல்றீங்க, நீங்க தான் மாத்தி சொல்றீங்க. எது உள்ளடக்கமோ அதை வைத்து கருத்து எடுத்தால் கடத்தி வரப்பட்டால் என்பதுதான் தெல்ல தெளிவாக நிரூபணமாகுகிறது. ஒரு வாதத்துக்கு நான் கேட்கிறேன், அந்த பெண் அவளுடைய முழுமையான சம்மதத்துடன் அழைத்து வரப்பட்டிருப்பாரே ஆனால் எங்கே அழைத்து வரப்பட்டிருக்க வேண்டும்? நபிகள் நாயகத்தின் வீட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருக்க வேண்டும். நபிகள் நாயகத்துக்கு என்று ஒரு இடம் இருக்குது, நபிகள் நாயகத்துக்கு என்று ஒரு வீடு இருக்குது, அங்கதானே அழைத்து வரப்பட்டிருக்கணும். ஆனா இவங்க எங்க அழைத்து வரப்படுறாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாத தூரமான ஒரு இடத்துல, அது இரண்டு தோட்டங்களுக்கு மத்தியில, அதுக்குள்ள உள்ள ஒரு தோட்டத்துல ஒரு காட்டு பங்களாக்குள்ள அந்த பெண்ணை அழைத்து வரப்படுறாங்கன்னு சொன்னா இது அழைத்து வரப்படுவதா? அந்த பெண் விரும்பி வந்திருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிலே சந்தித்திருப்பார்கள். இது ஏதோ கடத்தி வரப்பட்டு அந்த பெண்ணுடைய விருப்பம் இல்லாமல் எங்கேயோ ஒரு தூரமான இடத்துல போய் தங்க வைக்கப்பட்டதாகத்தான் குறித்த செய்தி சொல்கிறது. முஃப்தி உமர் ஷரீப் என்ன எடுத்து காட்டுகிறார், யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவரை மன்னர் அழைத்து வர சொல்லி அனுப்புகிறார். அந்த நேரத்தில் பாரசிலூனி என்றுதான் அவருடைய சிறை தோழர் கேட்டார். அப்ப இருசால் என்று சொன்னா விருப்பத்தோடு அழைத்து வரப்படுவதுதான் என்று சொல்கிறார். ஆமா, விருப்பத்தோடு அழைத்து வரப்படுவதற்கு இருசால் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். யூசுப் நபிய போய் அந்த சிறை தோழராக இருந்தவர் விடுதலையான பிறகு மன்னிடம் வேலை செய்து கொண்டிருந்தாரே, அந்த சிறை தோழர் யூசுப் நபியை நீண்ட நாட்களுக்கு பிறகு ஞாபகம் வந்து சிறையில் போய் சந்தித்து பேசுகிறார். மன்னர் உங்களை அழைத்து வருமாறு சொல்கிறார் என்று சொல்கின்ற நேரத்தில் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள்? கால இருஜ இலா ரப்பிக, உமது எஜமானிடம் நீ செல், அவரிடம் நீ கேளு, மாபாலு தங்களுடைய கைகளை வெட்டி கொண்டார்களே அந்த பெண்களுடைய நிலை என்னவென்று கேள். இன்ன ரப்பி பி கைதிஹின்ன அலீம், எனது இறைவன் அவர்களுடைய சூழ்ச்சி சம்பந்தமாக நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு மன்னருடைய அழைப்பை மறுத்து விடுகிறார். என்னை நிரபராது என்று நிரூபித்த பிறகுதான் நான் மன்னரை சந்திப்பதற்கு வருவேன், அப்படி இல்லாமல் நான் வரமாட்டேன், இந்த சிறையிலே நான் இருந்து கொள்வேன் என்று சொல்லி அரசல என்ற வார்த்தைக்கு விளக்கமாக யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீங்க விருப்பத்தோட தானே வர சொல்றீங்க, நான் விருப்பம் இல்லை அதனால வரமாட்டேன் என்று மறுத்து விட்டார். ஆனா இந்த உத்தியபில் ஜவுனியா என்று சொன்னா அந்த கருத்துலதான் வருதா? உத்தியபி என்று சொன்னால் விருப்பத்தோட சம்மதத்தோட அழைத்து வரப்பட்டதாக ஒரு கருத்து அது கொடுக்குதா? இல்ல. அப்படி சம்மதத்தோடு அந்த பெண் அழைத்து வரப்பட்டிருந்தால் நபிகள் நாயகத்தை அந்த பெண் ஏளனமாக பேசியிருக்க மாட்டார், நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தும் விதத்தில் பேசியிருக்க மாட்டார், நபிகள் நாயகத்தை இடையர் என்று பேசியிருக்க மாட்டார், எதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் என்ற செய்தி அறியாமல் பேசியிருக்க மாட்டார், நபிகள் நாயகத்திடமிருந்து அல்லாவிடம் பாதுகாவல் தேடுவேன் என்று பேசியிருக்க மாட்டார். இது எல்லாம் எதை குறிக்குது? அந்த பெண் விரும்பாத நிலையில் வந்தால். அதனாலதான் உத்தியபில் ஜவுனியா என்று சொன்னா ஒரு ஜவுனியா குலத்தை சேர்ந்த பெண்ணை கடத்தி வருமாறு நபிகள் நாயகம் ஆள் அனுப்பினார்கள் என்று அறிஞர் பிஜே அவர்கள் சொன்னார்களே தவிர இட்டு கட்டி சொன்னாரா, ஹதீஸ்ல இல்லாததை சொன்னாரா, உங்களை போல வாழ்க்கை வந்ததை பேசினாரா? உள்ளதை உள்ளபடி எடுத்து சொன்னார். உங்களிடம் நியாயமான வாதங்கள் இல்லை, பதில்கள் இல்லை, அதற்கு பதிலாக இப்படி பேசுவாரா, இவங்களோட புத்திப்படி இவங்க யோசிக்கிறாங்க, இவங்களோட சிந்தனைப்படி யோசிக்கிறாங்க, இவங்களுடைய குறுக்கு புத்தியில இப்படிதான் படும் என்றெல்லாம் விமர்சனம் செய்கிறீர்களே. அப்படி என்றால் இந்த விமர்சனம் நீங்க யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்? ஹதீஸை பதிவு செய்த அறிவிப்பாளர்களிடம் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். நீங்க யாரை பாதுகாக்க நினைச்சு பேசுறீங்களோ அவர்களையே இழைப்படுத்தி கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இது நாங்களா இட்டு கட்டி சொன்னதா? அறிஞர் பிஜே அவர்கள் அவருடைய கையால மடியால போட்டு இந்த வார்த்தைகளை சொன்னாரா? ஹதீஸில் வரக்கூடிய தெளிவான வாசகங்களை வாசித்து விட்டு அதை மொழிபெயர்த்து அவர் சொன்னாரா? இது கூட உங்களுக்கு புரியாதா? நீங்க எப்படி முஃப்தியானீங்க? கடத்தி வரப்பட்டார்கள், கடத்தி வரப்பட்டார்கள் என்று களங்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு.
கலங்கத்தை நாங்கதான் ஏற்படுத்தினோமா, அந்த குறித்த செய்தி ஏற்படுத்துகிறதா? உத்தியபில் ஜவுனியாண்ட சைஹல் புகாரியிலே 5255 செய்தியில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதா இல்லையா? அப்ப நீங்க இந்த வாசகத்தை டிலீட் பண்ணுவீங்களா? புகாரில இருந்து எடுத்து போடுவீங்களா? எடுத்து போட்டுட்டு பேசுங்க. நீங்க எதை அறிவிப்பாளர் வரிசையில நம்பகமானவர்கள் அறிவித்த செய்தி என்று ஒன்றை பதிவு செய்து வைத்திருக்கிறீர்களோ அந்த செய்தியில் வரக்கூடிய வாசகமா இல்லையா? கையாள மடியால போட்ட வாசகம் இல்லை. உள்ள செய்தியே வாசித்து காட்டும் பொழுதே உங்களுக்கு ரசூலாவை கலங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறார்கள் என்று உங்களுக்கு ஒரு உணர்வு வருது என்று சொன்னா, அந்த செய்தியில் உள்ள மொத்த கண்டென்ட்ல நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்துவதாக வருகிறதா இல்லையா? ரசூலாவை இடையறண்ட அந்த பெண் மட்டமாக பேசுகிறாரா இல்லையா? அந்த பெண் நபிகள் நாயகத்திடமிருந்து பாதுகாவல் தேடும் விதத்தில் நபிகள் நாயகம் ஒரு தவறு செய்வதற்கு வந்தவர் போன்று சித்தரித்து காட்டுகிறாரா இல்லையா? அதெல்லாம் பார்த்து நீங்க கொந்தளிக்க மாட்டீங்க. பிஜே மீது மட்டும் உங்களுக்கு கொந்தளிப்பு வருது, கோபம் வருது. நீங்க யார் மீது கோபம் காட்ட வேண்டும்? புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸ் மீது கோபம் காட்ட வேண்டும். அதை பதிவு செய்த அறிவிப்பாளர்கள் மீது நீங்கள் கோபம் காட்ட வேண்டும். அதை விட்டுட்டு இப்படி ஒண்ணு எழுதி வச்சிருக்கிறாங்க பாருங்க, கட்டுக்கதையா இருக்குது. நபிகள் நாயகம் இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க, அவங்க மகத்தான நற்குணத்தில் இருக்கிறார்கள் என்று நானே எடுத்து சொன்னா, அறிஞர் பிஜே அவர்கள் அதை எடுத்து சொன்னா அவர் மீது நீங்க காண்டாகிருவீங்களோ? இதான் உங்க நியாயமான அணுகுமுறைய நீங்கள் முரண்படுகிறீர்கள். உங்களுக்கே முரண்பட்டு அந்த வார்த்தைக்கு கொந்தளிக்கிற நீங்க அதுல நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்துற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வருது, அதுக்கெல்லாம் நீங்க கொந்தளிக்க மாட்டேன்றீங்களே. உங்களுக்கு அப்ப நபிகள் நாயகத்தின் மீது என்ன வந்தாலும் பரவாயில்ல, அறிஞர் பிஜே திட்டிடணும். இவ்வளவுதான் உங்க நோக்கம். குறுகிய நோக்கத்தில் நீங்கள் ஹதீஸுகளை அணுகிறீர்கள், குறுகிய நோக்கத்தில் இந்த இஸ்லாத்தை நீங்கள் அணுகிறீர்கள் என்பது தெள்ள தெளிவாக இதன் மூலம் நிரூபணமாகுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமானவர்களா? அவர்கள் ஏத்திகாஃப் இருந்த நேரத்தில் தன்னை சந்திப்பதற்கு வந்த மனைவியை பள்ளி வாசலின் தலைவாயிலே இருந்து கொண்டு பேசுகின்ற நேரத்தில் கடந்து சென்ற இரண்டு அன்சாரிகளை நோக்கி, இன்னமா ஹிய சஃபியத் பின்த் ஹுயை, இது இங்கே இருப்பது குயையின் மகள் சஃபியா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள்? உடனே அந்த அன்சாரி தோழர்கள் ஃபகாலா சுபஹானல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது என்று அந்த அன்சாரி தோழர்கள் கேட்ட நேரத்தில் நபிகள் நாயகம் என்ன சொன்னார்கள்? இன்ன ஷைத்தான யப்லுஹு மினல் இன்சானி மப்லக தமி, ஷைத்தான் மனிதனுடைய நாடி நரம்புகள் எல்லாம் ஓடுறான், அதனால உடைய உள்ளத்துல தவறான எண்ணம் ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காகத்தான் இது என்னுடைய மனைவி சஃபியா பின் ஹுயை என்று நான் தெளிவுபடுத்திக் கொண்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது எதை காட்டுகிறது? நபிகளாருடைய அப்பழுக்கற்ற வாழ்க்கை, நபிகளாருடைய தூய்மையான வாழ்க்கை, சந்தேகத்தின் சாயல் கூட நபிகள் நாயகத்தின் ஒழுக்க வாழ்க்கையின் மீது வரக்கூடாது என்பதை நிரூபிக்கும் செய்தி அதே சஹீஹ் புகாரியிலே 2035 செய்தியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன சொல்கிறது? நபிகள் நாயகத்தின் ஒழுக்கத்தின் மீது சந்தேகம் கொள்ளக்கூடிய எந்த நிகழ்வும் நடக்காது என்று சொல்கிறதா இல்லையா? இந்த காட்டு பங்களா செய்தி இந்த ஒழுக்கத்தின் மீது சந்தேகத்தை ஏற்படுத்துற மாதிரி வருகிறதா இல்லையா? மனசாட்சிப்படி பேச வேண்டும். மனசை அடகு வைத்து விட்டு பேசக்கூடாது, கல்லஞ்சக்காரர்களாக பேசக்கூடாது. மனசாட்சியோட ஈரமான உள்ளத்தோட பேசுங்கள். அல்லாஹுவின் தூதரை இது இழிவுபடுத்துகிறதா இல்லையா? தெளிவாக இழிவுபடுத்துகிறது. எங்கேயோ தூரமான ஒரு இடத்துல, ஒரு காட்டுக்குள்ள, ஒரு தோட்டத்துக்குள்ள அந்நிய பெண்ணை வரவைத்து அந்த பெண்ணை சந்திப்பதற்காக தனிமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள் என்று வந்திருந்தால் இது ஒரு மூமின் நம்புவானா? ஒரு முஸ்லிம் நம்புவானா? இறை தூதருடைய மகத்தான நற்குணத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு இறை விசுவாசியும் இதை நம்ப முடியாது. ஆனால் உங்களை போன்றவர்கள் நம்புவார்கள், முஃப்தி உமர் சனி போன்றவர்கள் நம்புவார்கள். காரணம், உங்களுக்கு நபிகள் நாயகத்தில் ஒழுக்கம் சீர்கட்டு போனாலும் பரவாயில்லை, உங்களுக்கு புகாரி இமாம பாதுகாக்கணும், அறிவிப்பாளர்களை பாதுகாக்கணும், அந்த காலத்துல வாழ்ந்த இமாம்களை பாதுகாக்கணும், ரசூலாக்கு மேல இமாம்களை கொண்டு போய் வைக்கணும், இதுதான் அவட பொழப்பு. இதுக்காகத்தான் நீங்கள் இந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறீங்க. இந்த கட்டுக்கதைக்கு இந்த அளவுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு காரணம், அவங்களை பாதுகாத்தா தான் நம்மட பொழப்பு ஓடும் என்பதற்காக நீங்கள் சொல்கிறீர்கள். உங்களுக்கு அல்லாஹுவின் தூதர் மீது எந்த ஒரு மதிப்பும் இல்லை என்பதுதான் உங்களுடைய இந்த வாதத்திலிருந்து தெளிவாக நாம் விளங்கிக் கொள்கிறோம். அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இவருக்கெல்லாம் யார் இந்த முஃப்தி பட்டம் கொடுத்தாங்கன்னு கொஞ்சம் தேடி பார்க்கணும், அதை கொடுத்தவங்களை முதல்ல சந்திக்கணும் நாங்க. ஏன் தெரியுமா? என்ன வாதம் வைக்கிறார் என்று பாருங்கள். அல்லாஹ் மூசா நபியை பற்றி குர்ஆன்ல பல இடங்கள்ல பேசுறான், அந்த பாம்பை பற்றி பேசுகிறான். பாம்பை பத்தி பேசும்போது ஒரு இடத்துல மலைப்பாம்பு என்கிறான், இன்னொரு இடத்துல பாம்பு என்கிறான்,
இன்னொரு இடத்துல சீரும் பாம்பு என்கிறான், இன்னொரு இடத்துல குட்டி பாம்பு என்கிறான். இப்படி பாம்ப பல விதங்கள் அல்லாஹ் பேசுறானே. ஹதீஸ்ல வார்த்தைகள் முரண்பட்டு வந்த மாதிரி குர்ஆன்லயும் வார்த்தைகள் முரண்பட்டு வருகிறது என்று சொல்லி குர்ஆனை தூக்கி எறிவீர்களா என்று கேட்கிறார். இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம், குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சம்பவம் எத்தனை வாக்கியங்களை கொண்டு அறிவிக்கப்பட்டிருக்கு, எத்தனை வாக்கியங்களை கொண்டு பேசப்படுது? அது போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சம்பவம், இந்த சம்பவங்களை எல்லாம் நீங்க கோர்வை செய்து பார்க்கவில்லை என்றால், கோர்வை செய்து பார்க்கவில்லை என்றால் நீங்க முரண்பாடு என்றுதான் சொல்லுவீங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அசாவை தூக்கி போட்டாங்க, ஒரு இடத்துல ஹையத்துன்னு வந்திருக்கு, ஒரு இடத்துல ஜான்னு வந்திருக்கு, ஒரு இடத்துல சுஹ்பானுன்னு வந்திருக்குது. இந்த பார்த்தீங்களா முரண்பாடு, சின் ஒரு இடத்துல பாம்புன்னு இருக்கு, ஒரு இடத்துல பெரிய மலைப்பாம்புன்னு இருக்கு, ஒரு இடத்துல குட்டி பாம்புன்னு இருக்கு, குழப்பம். அப்ப மொத்தமா தூக்கி போடுங்க அப்படியா சொல்லுவீங்க முட்டாளுகளா? புரியுதா உங்களுக்கு? புரியல உங்களுக்கு? இப்படி நபிமார்களுடைய சம்பவங்கள் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடியதை நீங்கள் எடுத்து பார்த்தால், இந்த ஹதீஸின் மீது என்ன முரண்பாடுகளை நீங்கள் சொல்கிறீர்களோ சர்வ சாதாரணமாக அந்த சம்பவங்களின் மீதும் அதே முரண்பாடுகளை சொல்லலாம். அப்ப உங்களுடைய வாதம் என்ன, குர்ஆனை முரண்பாடு இருப்பதாக சொல்ல போகிறீர்களா? இந்த சோபான் என்று வந்தால், ஜான் என்று வந்தால், ஹையத் என்று வந்தால், பாம்பு மலைப்பாம்பு குட்டி பாம்பு பெரிய பாம்பு சீரும் பாம்பு பாயும் பாம்பு என்று வந்தா பாம்பை பத்தி முரண்பட்டு பேசுவதாக குர்ஆனே முரண்படுகிறது என்று சொல்ல வருகிறீர்களா? உங்களுடைய நிலைப்பாடு இதுதானா? குர்ஆனில் முரண்பாடு இருப்பதாக நீங்கள் சொல்கிறீர்களா? சொல்லுங்கள், ஓபனா சொல்லுங்க. உங்களை போன்றவர்கள் குர்ஆனை மறுக்கக்கூடியவர்கள், நீங்கள் குர்ஆன் மறுப்பாளர்கள் என்று நாங்கள் ஏன் சொல்கிறோம்? இதனால் தான் சொல்கிறோம், தெளிவாக விளங்குகிறது. உங்களுக்கு குர்ஆன் அணுகவே தெரியல. ஒரு இடத்துல பாம்பு என்று வந்தா, இன்னொரு இடத்துல மலைப்பாம்பு என்று வந்தா, இன்னொரு இடத்துல குட்டி பாம்பு என்று வந்தா, இன்னொரு இடத்துல சீரும் பாம்பு என்று வந்தா, அது முரண்பாடா? அது முரண்பாடு என்று தான் சொல்லுவீங்களா? குர்ஆனுக்கு முரண்பாடில் சாயலும் இருக்க முடியாது. முரண்பாடில் சாயலே இல்லாத திருக்குர்ஆன்ல முரண்பாடு கற்பிக்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்றீங்க. இதை முரண்பாடா காட்டுறீங்க? இது முரண்பாடா? உங்களுடைய ஒரு அறிவை வச்சு சொல்லுங்க, உங்களுடைய மனசாட்சியை வச்சு சொல்லுங்க, இது முரண்பாடா? ஒரு இடத்துல பாம்பு என்று சொல்லி இன்னொரு இடத்துல மூசா நபியுடன் இருந்தது பல்லி என்று வந்தா அது முரண்பாடு? ஒரு இடத்துல பாம்பு என்று சொல்லி இன்னொரு இடத்துல முதலை என்று வந்தா அது முரண்பாடு? அப்படியா வந்துச்சு? பாம்பு என்றா ஒரு இடத்துல பெரிய ஒரு பாம்பாக மலைப்பாம்பா இருந்துச்சு, இன்னொரு இடத்துல கைத்தடிய போடும் போது அது சாதாரண ஒரு குட்டி பாம்பா இருந்துச்சு, பாம்பு சீறிக்கொண்டு இருந்தது என்று பாம்புடைய வகையை பத்தி பேசலாம், பாம்புடைய தன்மையை பத்தி பேசலாம், பாம்பு எந்த வடிவத்தில் இருந்தது என்று பேசலாம். ஆனா இருந்தது பாம்பு தான், அது மாறவில்லை. பாம்ப பாம்பா சொல்லப்படுது. ஒரே இடத்துல ஒண்ணு சொல்லி இன்னொரு இடத்துல அதோட தன்மையை சொல்லும், பாம்பு சீரும் பாம்பாக இருந்தது. பாம்புடைய விசாலத்தை சொல்லும், பாம்பு விசாலமான பாம்பாக இருந்தது. ஆனா பாம்புல ஏதாவது மாற்றம் வந்துச்சா? வரல. ஆனா உங்களோட மூளை குழம்பி போயிருக்குது. இப்ப கட்டு கதைகளை பாதுகாக்கிறதுக்காக அல் குர்ஆன் மீது கையை வச்சிட்டீங்க, அல் குர்ஆனை முரண்பாடு கற்பிக்க பாக்குறீங்க. அந்த முரண்பாட்டில் வந்திருக்கக்கூடிய இந்த வெறித்தனத்துல அல் குர்ஆன்ல முரண்பாட கற்பிச்சு கட்டு கதைக்கு நாங்க எப்படியாவது முட்டு கொடுக்கணும், அப்பதான் அரபிகளோட தொடர்பில் இருக்கலாம், அப்பதான் அரபிகளோட நட்புல இருக்கலாம் என்பதுதானே உங்களுடைய உள்நோக்கம். ஒரு இடத்துல பாம்பு என்று நம்புவதும், இன்னொரு இடத்துல மலைப்பாம்பு என்று நம்புவதும், இன்னொரு இடத்துல சீரம் பாம்பு என்று நம்புவதும் எந்த முரண்பாட்டில் வந்து நிற்கிறது? எந்த முரண்பாடும் இல்லை. சாதாரண ஒரு எல்கேஜில படிக்கக்கூடிய ஒரு குழந்தை கிட்ட கேட்டு பாருங்க, இது முரண்பாடாண்டு இவர் பேசுறாரு, இவங்களுக்கு இஸ்லாமிய அறிவு எல்கேஜி அண்டு. உங்களுக்கு சர்வ சாதாரணமான குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு வார்த்தையை புரிஞ்சு கொள்ற அடிப்படையான அறிவே இல்லை. எல்கேஜிலையும் எல்கேஜி அறிவுல நீங்க இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு வரல நீட்டுவீங்களா? உங்களுக்கு தான் எல்கேஜி அறிவு. அப்ப இதுல எந்த முரண்பாடும் இல்லை. ஹதீஸ்களிலும் இப்படித்தானே வருகிறது, இசாரா செய்தார்கள் என்ற ஒரு ஹதீஸ் வரும். அந்த செய்தியில் இசாரா என்றது என்ன விளக்கம் என்பது இன்னொரு செய்தியில கூடுதல் விளக்கத்துடன், இசாரா என்றால் தஹ்ரீக் யுஹர்ரிகுஹா என்று மேலதிகமாக விளக்கம் வரும். இது எப்படி முரண்பாட்டுல வந்து நிக்கலாம்? முரண்பாடு என்று சொன்னால் நேர்மாற்றமாக இருக்கணும். ஒரு விஷயத்துடைய தன்மையை அல்லது அதனுடைய குணாதிசயங்களை அதனுடைய செயற்பாடை விவரிக்கும் விதத்தில் இன்னொரு செய்தி வந்தால் அது கூடுதலான விளக்கம் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
அப்ப குர்ஆன்ல பாம்பு என்று வந்த செய்தியை நீங்க ஆதாரம் காட்டி பாம்பு காட்டீங்களே, அது பொய். அது நீங்க சொல்லக்கூடிய விதத்தில் முரண்பாடு கிடையாது. கூடுதலான விளக்கமாக வந்த செய்தி என்பது தெல்ல தெளிவாக விளங்குகிறது. இந்த அடிப்படையான அறிவு இல்லாம முத்திகளாகி விட்டீர்கள், பட்டங்களை சுமந்து கொண்டு விட்டீர்கள், மிகப்பெரிய அறிவாளிகளாக உங்களை சித்தரிக்கிறீர்கள். உங்களுடைய முஃப்தி வெறும் மணல் முட்டி என்பது இதன் மூலம் தெளிவாக விளங்குகிறது. பொதுமக்கள் சிந்தியுங்கள், என்ன வாதம் எப்படி கொண்டு வர்றாங்கன்னு பாருங்க. நாங்கள் சொல்லக்கூடிய பதிலில் உள்ள நியாயங்களை பாருங்கள். உங்களுக்கு ஹக்கு பாத்தில் என்றது பழிச்சென்று தெரிந்துவிடும். இவர்கள் உங்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்தவர்கள் சில நேரங்களில் கேட்பாங்க, குர்ஆன் முரண்பாடு கற்பிக்கிறதுக்காகவே பலவந்தமாக திணிச்சு சில விஷயங்களை கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாத்திடம் வந்தது ஜிப்ரீலா, ஒரு வானவரா பல வானவர்களா குர்ஆன் முரண்பட்டு பேசுகிறது என்று முரண்பாடு கற்பிப்பதற்கு முயற்சி செய்வார்கள். அந்த கிறிஸ்தவர்களுடைய அதே அணுகுமுறை, அதே விதத்தில், அதே தோரணையில் முஃப்தி உமர் ஷரீப் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நீங்க இப்ப காஃபிர்களுடைய வழிமுறையை கையாள்வது நாங்களா நீங்களா? நீங்கள் தான் கையாளுகிறீர்கள். கிறிஸ்தவர்கள் ஒரு இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தான்னு கேட்டா, இன்னொரு இடத்துல வானவர் வந்தான்னு கேட்டா, வானவர் தான் ஜிப்ரீல், வந்த வானவர் யார் என்று சொல்லி ஜிப்ரீல் என்று விளக்கம் சொல்லப்படுகிறது. அப்ப ஜிப்ரீல் ஒரு வானவரா வந்தாரு? ஜிப்ரீல் அவருடன் பலரை சேர்த்து கொண்டு வந்திருப்பார். அந்த நேரத்தில் ஜிப்ரீலை தான் முற்படுத்தி பேச வேண்டி வரும். அப்படி என்றால் ஜிப்ரீலை பத்தி பேசுவதனால் ஜிப்ரீல் வந்தார், ஒருவானவர் வந்தார் என்று சொல்லப்படும். இதுதான் குர்ஆனை அணுகுகின்ற விதம். உங்களுடைய அணுகுமுறை கிறிஸ்தவர்களுடைய அணுகுமுறையாக இருக்கிறது. நீங்க எப்படி சிந்திக்கணும்? குர்ஆன் ஒரு விஷயத்தை இன்னொரு இடத்துல விளக்கமா சொல்லும். இப்ப உதாரணமாக சொல்றதா இருந்தா, இலங்கையில அரசாங்கத்தால சமுர்தி உதவித்தொகை என்ற ஒரு உதவித்தொகையை வழங்குவாங்க. இதை வழங்குறது யாரு என்று கேட்டால் இலங்கை அரசாங்கம் வழங்குகிறது என்று சொல்லலாம். அல்லது சமூர்த்தி அபிவிருத்தி திணைக்களம் இதை வழங்குகிறது என்றும் சொல்லலாம். அல்லது சமூர்த்தி அதிகார சபை வழங்குகிறது என்றும் சொல்லலாம். அல்லது நம்ம ஏரியால சமூர்த்தி அதிகாரி இதை கொடுத்தார் என்றும் சொல்லலாம். இது எப்படி சொன்னாலும் சொல்லப்பட்டது ஒண்ணுதானே. அரசாங்கம் தானே கொடுத்துச்சு, அரசாங்கம் தானே திணைக்களத்தை வச்சு இந்த வேலையை செய்து, அரசாங்கம் தானே அதிகார சபையை நியமிக்குது, அரசாங்கம் தானே அதிகாரியை நியமிக்குது, அதிகாரி தானே கொடுத்தார், அவர் ஒருவராக இருந்தாலும் மொத்த அரசாங்கத்துல ஒரு பிரதிநிதி தானே என்று ஒரே மேட்டர் அது எந்த இடத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது என்பதை வைத்து அதனுடைய வார்த்தையை அதை விவரிக்கும் பொழுது பல விதங்களில் சொல்லலாம். நீங்க தமிழ்நாட்டில் இருப்பதனால நீங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய விதத்துல சொல்றதா இருந்தா, ரேஷன் கடையில ஜாமான் கொடுப்பார், கொடுக்கும் பொழுது இது யாரு கொடுத்தா என்று கேட்டா அரசாங்கம் கொடுத்துச்சேன்னு ஒருத்தர் சொல்றான். இன்னொருத்தன் சொல்றான் இல்ல இதை முதலமைச்சர் தான் கொடுத்தாரு. இன்னொருத்தர் சொல்றாரு இதை கலெக்டர் தான் கொடுத்தாரு. இன்னொருத்தர் சொல்றாரு இல்ல ரேஷன் கடை முதலாளி தான் கொடுத்தாரு. இன்னொருத்தர் சொல்றாரு இல்ல ரேஷன் கடையில வேலை செய்யணும் தான் கொடுத்தான் என்று சொன்னா இது முரண்பாடா? கொடுத்தது அரசாங்கம் தான், முதலமைச்சரும் அரசாங்கத்தில் ஒருவர் தான், கலெக்டரும் அரசாங்கத்தில் ஒருவர் தான், ரேஷன் கடையில வேலை செய்யணும் அரசாங்கத்தில் ஒரு ஊழியர் தான். இதுல என்ன முரண்பாடு? மேட்டர் என்னன்றதை பார்த்துதானே முடிவு செய்யணும். இந்த அடிப்படையான உலக அறிவு கூட இல்லாமல் நீங்க எல்லாம் குர்ஆனுக்கு தஃப்ஸீர் செய்றீங்களா? குர்ஆனுக்கு விளக்கம் செய்றீங்களா? ஹதீஸுகளுக்கு விளக்கம் சொல்றீங்களா? உங்களுடைய விளக்கம் எந்த விதத்தில் இருக்கும் என்பதை நீங்க சொல்லக்கூடிய இந்த மறுப்புகளில் இருந்து மக்கள் தெளிவாக புரிந்து கொள்வார்கள். இன்னும் பேசுங்க, நீங்க அதிகமாக பேசிக்கொண்டு இருக்க வேண்டும். நீங்க பேச பேச உங்களுடைய அறிவின் மட்டத்தை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்வார்கள். மேலும் முஃப்தி அவர்கள் சொல்கிறார், இது குர்ஆன்ல அல்லாஹ் மனுஷனை மண்ணால படைச்சதா சொல்றான், இன்னொரு இடத்துல இந்திரியத்தால படைச்சதா சொல்றான், இன்னொரு இடத்துல களிமண்ணால படைச்சதா சொல்றான், பிசு பிசுப்பான தட்டினால் சல் சல் என்று சத்தம் விடக்கூடிய இந்த துருவாடை அடிக்கக்கூடிய களிமண்ணால் மனுஷனை படைச்சென்று சொல்றான், இதையும் நீங்கள் முரண்பாடு என்று சொல்வீர்களா என்று எங்க கிட்ட கேட்கிறாங்க. உதாரணத்துக்கு குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்றான், மனிதரை நான் படைத்தேன், ஒரு இடத்துல மண்ணில் இருந்து படைத்தேன் அல்லாஹ் சொல்றான், ஒரு இடத்துல இந்திரியத்தில் இருந்து படைத்தேன் அல்லாஹ் சொல்றான். அப்ப இது முரண்பாடாது? கேக்குற கேள்வி புரியுதா இல்லையா? குர்ஆன்ல ரெண்டு வாக்கியமும் இருக்குது, மனிதனினாம் இந்திரிய துளியிலிருந்து படைத்தும் அல்லாஹ் சொல்றான், இன்னும் சில இடங்கள்ல தட்டினால் செல் செல் என்று வரக்கூடிய பிசுபிசுப்பான ஒரு விதமான நாற்றமுடைய
களிமண்ணில் இருந்து படைத்தோம்னு அல்லா சொல்றான். இதே கேள்விய கிறிஸ்தவர்களும் கேட்கிறாங்க. அப்ப கிறிஸ்தவர்களுடைய அந்த பாணியிலிருந்து கேள்வி கேட்பவர்கள் யார்? இந்த முஃப்தி உமர் ஷரீப் பஹைராக்கள். உங்களுடைய பாணி தான் கிறிஸ்தவர்களுடைய பாணியிலிருந்து கேள்வி கேட்பது. இது மாத்தி எங்களுக்கு சொல்லுவீங்களா? இது வந்து முரண்பாடா? குர்ஆன்ல வரக்கூடிய மனிதனை மண்ணால் படைத்தான் என்பதும், களிமண்ணால் படைத்தான் என்பதும், பிசுபிசுப்பான களிமண்ணால் படைத்தான் என்பதும் முரண்பாடா? எல்லாம் ஒண்ணுதான். அடிப்படை மண்ணு. மண்ணால் தான் மனிதன் படைக்கப்பட்டான். அந்த மண்ணோடு தண்ணீர் சேரும் பொழுது அது பிசுபிசுப்பாக இருக்கும், களிமண்ணாக ஆகும். மண்ணிட ஒரு உட்பிரிவு களிமண். இதுல என்ன முரண்பாடு இருக்குது? ஒன்றை விட இன்னொன்று விளக்கமா சொல்லுது. அல்லாஹ் மனுஷனை மண்ணினால் படைத்ததாக சொல்கிறான், இன்னொரு இடத்தை இந்திரியத்தால் படைத்ததாக சொல்கிறான். இது முரண்பாடுதானே என்று நீங்கள் குர்ஆனை முரண்பாடாக காட்டி விடுவீர்கள் என்று நம்மை நோக்கி சொல்கிறார்கள். குர்ஆனை அணுக தெரியாதவர்கள் நீங்கள், குர்ஆனை மறுத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள். அல்லாஹ் அப்படிதான் சொல்றானா? குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லதி அஹ்ஸன குல்ல ஷைன் ஹலகஹு, அவன் ஒவ்வொரு படைப்பையும் அழகுர படைத்தான். மனிதனுடைய படைப்பை மண்ணில் இருந்து ஆரம்பித்தான். பிறகு அவனுடைய சந்ததிகளை அற்பமான நீரின் சத்திலிருந்து படைத்தான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 32வது அத்தியாயத்துல 7-8 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் சொல்றான். மனிதனுடைய படைப்பின் துவக்கம்தான் மண்ணு. பிறகு மனிதர்கள் எப்படி படைக்க வைக்கிறான்? மனிதனுடைய சந்ததிகளை அற்பமான நீரின் சத்திலிருந்து அல்லாஹ் தொடர்ச்சியாக படைக்கிறார். அதுதான் இந்திரியம் என்பது. அப்ப இது முரண்பாடா? அல்லாஹ் சொல்லிட்டான், படைப்பின் ஆரம்பம் தான் மண்ணு, பிறகு விந்து துளியால் மனிதன் படைக்கப்படுகிறான் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு இது முரண்பாடாக காட்டுவீர்களாண்டு எங்களை நோக்கி நீங்க கேள்வி கேட்கலாமா? குர்ஆன்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு இவ்வளவுதானே? குர்ஆன்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய தெளிவு இவ்வளவுதானே? நீங்க குர்ஆன பிஜேக்கு ஓத சொல்றீங்க, அறிஞர் பிஜே குர்ஆனை ஓதட்டும், அப்படிதான் குர்ஆன ஓதாதவராச்சே என்று சொல்கிறீர்கள். நீங்க குர்ஆன ஒழுங்கா ஓதி இருக்கிறீங்களா? நீங்க குர்ஆன ஒழுங்கா ஓதி இருந்தா இந்த வசனம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வசனம் என்னன்னே தெரியாம இதெல்லாம் முரண்பாடாக காட்டுவீர்களாண்டு கேள்வி எழுப்புறீங்கன்னு சொன்னா, நீங்கள் தான் குர்ஆனை முறையாக ஓதாதவர்கள். இதுல எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது. தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்வதாக இருந்தால், ஒருத்தர் வந்து பராட்டான்னு நாங்க சொல்லுவோமே அதை செய்யலான்னு வைங்க, ஒருத்தன் சொல்றான் கோதுமை மாவிலிருந்து புரோட்டா செய்யப்படுகிறது என்று சொல்கிறான். இன்னொருவர் சொல்கிறான் மைதா மாவிலிருந்து செய்யப்படுகிறது. இன்னொருவர் சொல்கிறான் பிசுபிசுப்பான மாவிலிருந்து பரோட்டா செய்யப்படுகிறது என்று சொல்கிறான். இதெல்லாம் முரண்பாடா? அடிப்படை மாவுதான். அந்த மாவை பலவிதமான தண்ணியோட சேர்க்கும் போது பிசுபிசுப்பாக இருக்கும். அந்த மாவு மைதா மாவாக இருக்கும். அந்த மாவு கோதுமை மாவிலிருந்து வரும். பரோட்டா செய்வதற்கு மாவு அடிப்படை, அவ்வளவுதானே. ஒன்றிலிருந்து இன்னொன்று கூடுதல் விளக்கமாக வரும். இதுல என்ன முரண்பாடு இருக்குது? இது முரண்பாடாக நீங்கள் யோசிப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய அறிவில் முரண்பாடு இருக்கிறது, உங்களுடைய புத்தியில் முரண்பாடு இருக்கிறது. குர்ஆன் முரண்படவில்லை. அப்ப இந்த சலஃபுகளும் இந்த மாதிரி கட்டுக்கதைகளுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய முஃப்தி உமர் ஷரீப் போன்றவர்களும் என்ன செய்வார்கள் தெரியுமா? ஹதீஸுகள்ல ஒரு மனிதன் அறிவித்த செய்தி முரண்பாடாக வருகிறது என்று சொன்னால், இது முரண்பாடாக இருந்தால் வகையாக இருக்காது என்று சொல்லி அந்த ஹதீச நிறுத்தி வைக்கிறதுக்கு பதிலாக, அந்த ஹதீச ஓரங்கட்டுவதற்கு பதிலாக, மனிதர்கள் அறிவிக்கக்கூடிய செய்திகளுக்கு முட்டுக் கொடுக்க போய் கடைசியில எங்க வந்து நிப்பாங்க தெரியுமா? அல்லாட வேதத்துல வந்து கையடிப்பாங்க. அல்லாட வேதத்தை குறையா பார்ப்பாங்க. அல்லாட வேதத்தையே முரண்பாடாக சித்தரிப்பதற்கு முயற்சி செய்வாங்க. இதுதான் இவர்களுடைய வழிமுறை என்பதை மீண்டும் ஒரு முறை முஃப்தி உமர் ஷரீப் என்பவர் நிரூபித்து இருக்கிறார். இவர்கள் குர்ஆன் மறுப்பாளர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பது இதன் மூலம் தெரிகிறது. அடுத்ததாக அவர் சொல்கிறார், நபிகள் நாயகம் அவர்கள் சஹாபாக்களை ஒரு இடத்துல தங்க வச்சுட்டு இன்னா நான் போயிட்டு வர்றேன் என்று சொல்லி பிஜேவுடைய புத்திக்கு படும்படி பேசுகிறார். அதை ஒரு கேவலமான விதத்தில் சித்தரிக்கிறார் என்று சொல்கிறார். சஹாபாக்களை பார்த்து அந்த ஹதீஸ்ல என்ன வருது? நீங்கள் இங்கே இருங்கள் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண் தங்க வைக்கப்பட்டிருந்த அறைக்குள் வீட்டுக்குள் செல்கிறார்கள். இப்ப இவர் என்ன இந்த வாசகத்தை சொல்லும் போது எப்படி கொண்டு போறாரு? நீங்க இருங்க, நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். இப்ப ஒருத்தர் தன்னுடைய நண்பரோட போயிட்டுகிறார், தன்னுடைய வீடு வருது. இப்ப தன்னுடைய மனைவியை ரூம்ல சந்திக்க போறாரு. இப்ப தன்னுடைய நண்பனை ஒன்னு வீட்டுக்கு வெளியிலேயோ
அல்லது ஹால்லயே உட்கார வச்சுட்டு தன்னுடைய மனைவிய ரூம்ல போய் சந்திப்பாரா, இல்ல நான் என் மனைவிய பார்க்க போறேன் நீனும் ரூமுக்குள்ளார வந்து கூட்டு போறா? என்ன விளக்கம் சொல்றாரு தெரியுமா? நண்பர்கள் இருப்பார்கள், நாங்கள் வீட்டுக்கு அழைத்து வருவோம், ஹாலில் அவர்களை தங்க வைப்போம், மனைவியை சந்திப்பதற்கு நான் அறைக்குள்ளே செல்ல வேண்டும் என்று சொன்னால் நண்பர்களையும் சேர்த்து அழைத்துக் கொண்டு செல்வேனா, அல்லது அவர்களை ஹாலில் தங்க வைத்து விட்டு நான் மாத்திரம் செல்வேனா? இது புரிய மாட்டீங்களா, விளங்க மாட்டீங்களா என்று கேட்கிறார். நீங்க எல்லாம் புரியுறது உங்களோட புத்திப்படி, உங்களோட குணங்கள், உங்களோட இயல்புகளை வச்சுதான் நீங்க சிந்திக்கிறீங்க என்ற மாதிரி குற்றம் சாட்டுகிறார். இது ஒரு நியாயமான வாதமா? அறிஞர் பிஜே அவர்கள் தன்னிச்சையாக இதை சொன்னாரா? சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய 5255வது ஹதீஸில் உமைமா பின் நோமான் பின் சராயில் என்ற பெண்மணியை நபிகள் நாயகம் சந்திப்பதற்காக தனிமையில் சென்றார்கள் என்று அந்த ஹதீஸ் வருகிறது. எத்தகைய வாசகங்களுடன் வருகிறது அந்த ஹதீஸில் வருகிறது. கால ஹரஜ்னா மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வெளியேறினோம். ஹத்தா இன்தலக்னா இலா ஹாயித்தில், நாங்கள் ஒரு தோட்டத்தை அடையும் வரைக்கும் பயணித்தோம். நாங்கள் மீண்டும் இரண்டு தோட்டங்கள் வரும் வரைக்கும் பயணித்தோம். நாங்கள் இரண்டு தோட்டங்களுக்கு மத்தியிலே அமர்ந்து கொண்டோம். பக்காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஜ்லிசு ஆஹுனா, இங்கே நீங்கள் அமர்ந்திருங்கள். பதஹல, நபிகள் நாயகம் உள்ளே நுழைந்தார்கள். இப்படிதானே வருது? ஒரு தோட்டத்துக்குள்ள கொண்டு போய் அதுல உட்பிரிவாக இரண்டு தோட்டங்கள் பிரிய, அந்த ரெண்டுக்கு மத்தியில சஹாபாக்களை நபிகள் நாயகம் அமர சொல்லி, ஒரு இந்த இடத்துல நீங்க இருங்க என்று சொல்லிட்டு நபிகள் நாயகம் மாத்திரம் அந்த தோட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய காட்டு பங்களாவுக்குள்ளே நுழைந்தார்கள் என்று செய்தி சொல்கிறதா இல்லையா? அந்த செய்தியில் உள்ள வார்த்தையை அறிஞர் பிஜே அவர்கள் சொல்வது எந்த வகையில் நீங்கள் தவறு என்று சொல்வீர்கள்? செய்தியின் வாசகங்களை சொல்வது தவறா? நீங்க நிறைய சஹியான ஹதீஸ் என்று சொல்றீங்க, அந்த ஹதீஸ்ல வர வாசகத்தை தானே பிஜே சொன்னாரு, ஆகுனா, நீங்க இங்க தங்கல, பதகல, நான் போயிட்டு வர்றேன் என்று தானே ரசூல போறாங்க. இங்க இருங்கன்னா என்ன அர்த்தம்? என்னோட வாங்க அர்த்தமா? நீங்க இருந்தா நான் போயிட்டு வர்றேன் என்று தானே அர்த்தம்? அதுதானே அவர் சொன்னாரு. இதுல எது இல்லாத செய்தி? உள்ளதை உள்ளபடி சொன்னார். அப்ப தெளிவாக அந்த குறித்த செய்தியில சாபாக்களை இரண்டு தோட்டங்களுக்கு நடுவிலே உட்கார வைத்து நபிகள் நாயகம் சென்றதாக வருகிறதா இல்லையா? இதை இட்டுக்கட்டி சொல்லப்பட்ட செய்தியா, ஹதீஸில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளா? ஹதீஸில் உள்ள வார்த்தைகள் என்று சொன்னா எப்படி இதற்கு நீங்கள் கொந்தளிப்பீர்கள்? நீங்கள் தான் இந்த கட்டுக்கதையை பாதுகாப்பவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். அப்ப இந்த கட்டுக்கதையில வந்த வார்த்தைகளை கூட நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? நீங்க எதை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களோ அதுல வரக்கூடிய செய்தி வாசகங்கள் தானே அறிஞர் சொன்னார். அப்ப தெளிவாக வருகிறது, சஹாபாக்களை அமர வைத்து நபிகள் நாயகம் அந்த வீட்டுக்குள்ள நுழைந்தார்கள் என்று வருகிறது. என்ன சொல்றாரு தெரியுமா? ரசூலுல்லாஹ் அந்த வீட்டுக்குள்ள தனியாக போயிட்டு அந்த பெண்ணை தனியாக சந்திச்ச மாதிரி சொல்றாங்க. அந்த செய்தியில வருகிறது, வமாஹா தாயத்துஹா ஹாலிலத்துல்லஹா, அந்த பெண்ணை வளர்த்த செவிலித்தாயும் அவளுடன் இருந்தாள். அப்ப ரெண்டு பேர் இருக்கிறாங்க பெண்கள், இரண்டு அந்நிய பெண்கள் இருக்கின்ற வீட்டுக்குள்ள நபிகள் நாயகம் நுழைந்ததாக வருகிறது. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஒரு பெண்ணும் அந்த பெண்ணை வளர்த்த தாயும் இருக்கின்ற நேரத்தில் நபிகள் நாயகம் எப்படி நுழையலாம்? நபிகள் நாயகத்துக்கு அந்த பெண் அந்நிய பெண்ணா இல்லையா? அப்ப நபிகள் நாயகம் அந்நிய பெண்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு எப்படி நுழைந்தார்கள் என்பதை நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? நபிகள் நாயகம் திருமணம் முடித்த தன்னுடைய மனைவியை பார்ப்பதற்கு தான் வீட்டுக்குள்ளே நுழைந்தார்கள் என்று முஃப்தி உமர் ஷெரீஃபும் அவருடைய வகைராக்களும் சொல்வீர்கள் என்று சொன்னால், ஏன் சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு சென்றிருக்க கூடாது? ஏன் சஹாபாக்களை வெளியே ஒரு ஓரமா வச்சு ஏன் நபிகள் நாயகம் மட்டும் போனாங்க, மனைவியை சந்திக்க தானே போறாங்க? நீங்க எதை உதாரணமா சொன்னீங்க? வீட்டுக்குள்ள நண்பர்கள் வருகிறார்கள், ஹாலில் தங்க வைக்கிறோம், நாங்கள் மனைவியுடன் பேச வேண்டும் என்றால் மனைவியுடன் பேசுவதற்கு நாங்க மட்டும்தானே போவோம், நண்பர்களையும் அழைத்துக் கொண்டு செல்வோமா என்று கேட்டீர்களே, இதே உதாரணத்தின் படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காட்டு பங்களாவுக்குள்ள ஒரு ஹால்ல நபித்தோழர்களை வச்சுட்டு அறைக்குள்ள போய் மனைவியை சந்திக்க வேண்டியதுதானே, எதுக்கு தூரமாக நடுப்பகுதியிலே சஹாபாக்களை உட்கார சொல்லிட்டு ரசூலை தனியே அந்த தோட்டத்துக்குள்ளே வந்து அந்த தோட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ளே தனியாக ஏன் நுழைந்தார்கள் என்பதுதானுங்க கேள்வி.
இது நபிகள் நாயகத்துடைய அகலாக்குக்கு உடந்ததாக இருக்கிறதா? நபிகள் நாயகம் இப்படி செய்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? இதை நாங்கள் நியாயமான முறையில் கேட்கிறோம். இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியுடன் முதல் இரவை நடத்துவதற்காகத்தான் சென்றார்கள், அதனால்தான் சஹாபாக்களை அழைத்து செல்லவில்லை என்று நீங்கள் சொன்னால், காட்டு பங்களாக்கு தூரத்தில் இருக்கிற தோட்டம் வரைக்கும் சஹாபாக்களை எதுக்கு அழைச்சிட்டு வரணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியுடன் முதலிரவு நடத்துவதற்காகத்தான் சென்றார்கள் என்று சொன்னால், சஹாபாக்களையும் அழைச்சு கொண்டுதான் அந்த முதலிரவு நடத்துறதுக்கு ஒரு வீடை நோக்கி போவாங்களா? நீங்க கொஞ்சம் தூரமா இருங்க, நான் போய் மனைவியோட முதலிரவு நடத்திட்டு வர்றேன் என்ற மாதிரி நபிகள் நாயகம் நடந்து கொள்வாங்களா? உமர் ஷரீப் அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் இப்படிதான் முதலிரவை நடத்துவீங்களா? தோழர்களை கூட்டி போய் நடுப்பகுதியில் எங்கேயாவது உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்குள்ள போய் அப்படிதான் நீங்க முதலிரவை நடத்துவீங்களா? இதுதான் நடைமுறையா? முதலிரவை நடத்துறதா இருந்தா எதுக்கு தோழர்களை அழைத்து செல்ல வேண்டும்? இப்ப அல்லாவின் தூதரப்படி செய்வதாக நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னா, எதை நீங்களே செய்ய மாட்டீங்களோ அது அல்லாவின் தூதர் செய்வதாக நீங்கள் சித்தரிக்கிறீர்கள். உங்களுக்கே தோணுது இது ஒரு தகுதியான காரியம் இல்ல, ஆனா அல்லாவின் தூதர் செய்வார்கள் என்று வந்தா ஆமா ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று சொன்னா, நீங்கள் அல்லாஹுவின் தூதர் மீது கடுமையான களங்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இல்ல இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணோட திருமண பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தான் போனாங்க என்று சொல்வீர்கள் என்றால், திருமண பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஏன் தனியா போனாங்க? சஹாபாக்களையும் அழைத்து கொண்டு ஏன் செல்லவில்லை? பொதுவாக ஒரு திருமண பேச்சுவார்த்தை நடத்துறதாக இருந்தா நாலு பேர் வச்சுதானங்க பேசுவாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமண பேச்சுவார்த்தைக்கு சென்றதாக நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால், சஹாபாக்களையும் தன்னுடன் அழைத்து கொண்டு செல்ல வேண்டுமா இல்லையா? அப்படி அழைத்து செல்லாமல் அந்நிய பெண் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ள தனியாக நுழைந்து திருமண பேச்சுவார்த்தை நடத்துவது நபிகள் நாயகத்தின் அஹ்லாக்குக்கு உடந்ததாக இருக்கிறதா? சிந்திக்க மாட்டீங்களா? இப்படிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் மதிப்பு வைத்திருக்கிறீர்களா? அறிவிப்பாளர்களை பாதுகாக்க போய் சஹீஹ் புகாரியில இடம் பெற்றதனால இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மீது களங்கம் வந்துவிடக் கூடாது என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை நீங்க பாதுகாக்க போய் கடைசியில எங்க வந்து நிறுத்திட்டீங்க? அறிவிப்பாளர்கள் பதிவு செஞ்சிருக்கக்கூடிய இந்த கட்டுக்கதையில நபிகள் நாயகத்தை கேவலப்படுத்துறதை விட ஒரு படி மேல போய் நீங்கள் ரசூலுல்லாஹ்வை அப்பட்டமாக கேலி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வின் தூதரை மிக மிக மோசமான முறையில் சித்தரிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய விளக்கங்கள் அதை தான் பறைசாற்றுகிறது. இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவியை சந்திப்பதற்காகத்தான் சென்றார்கள் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால், அந்த செய்தியில் என்ன வருகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த பெண்ணிடம் ஹபி நஃப்ஸகிலி, உன்னை எனக்கு நீ அன்பளிப்பு செய்து விடு என்று கேட்ட நேரத்தில் அந்த பெண்மணி என்ன சொல்கிறார்? வஹல் தஹபுல் மலிகத்து நஃப்ஸஹா இல சூகா, ஒரு இடையருக்கு ஒரு அரசி தன்னை அன்பளிப்பு செய்து கொள்வாளா என்று சொன்னதாக வருகிறது. அப்ப இது திருமணமான மாதிரி காட்டுதில்லையே? திருமணம் ஆகாமல் திருமணம் ஆகாத ஒரு விஷயத்துல ஏதோ தவறான ஒரு காரியத்துல ஈடுபடுறதுக்கு சென்ற மாதிரி தானே அந்த கட்டுக்கதை சொல்லுது. அதனால்தான் இந்த செய்தி தவறு, இந்த செய்தியில ஏதோ குளறுபடி இருக்கிறது, இந்த செய்தி நபியை கலங்கப்படுத்துகிறது, இந்த செய்தி நபியை இழிவுபடுத்துகிறது, நபியின் ஒழுக்கத்துக்கு வேட்டு வைக்கிறது, எனவே இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்கிறோம். அப்ப திருமண பேச்சு நடத்துறதுக்கோ திருமணமான மனைவியை சந்திக்கிறதோ எதுக்கு போனதாக இருந்தாலும் இந்த செய்தி நபியின் ஒழுக்கத்துக்கு பொருத்தமானதாக இல்லை என்பது தெளிவாக நிரூபணமாகுகிறதா இல்லையா? அந்த பெண்ணுடைய செவிலித்தாயும் பக்கத்தில் இருந்தார் தானே. இப்ப ஹதீஸ்ல இன்னும் எந்த அளவுக்கு இருக்கு, அந்த பெண்ணோடு அந்த பெண்ணை வளர்த்த தாயும் இருந்தார்னு இருக்கு. அந்த பெண்ணோடு அந்த யார் இருந்தாங்க அந்த வீட்டில் அல்லது அந்த அறையில யார் இருந்தாங்க? அந்த பெண்ணை வளர்த்த ஹாதினா தாயா, அந்த பெண்ணுடைய தாயும் இருந்தாங்கன்னு இருக்கு. நபிகள் நாயகம் தனியாவா சந்தித்தார்கள், அந்த பெண்ணுடைய செவிலித்தாயும் பக்கத்தில் இருந்தார்கள் என்று தானே ஹதீஸில் வருகிறது என்று சொன்னால், அப்ப செவிலித்தாய பக்கத்துல வச்சுக்கொண்டுதான் அன்பளிப்பு செய்யன்னு கேக்குறதா? செவிலித்தாய பக்கத்துல வச்சுக்கொண்டுதான் நபி அந்த பெண்ணை தொடுவதற்காக கரங்களை நீட்டுறதா? அப்ப செவிலித்தாய் பக்கத்துல இருக்கிறது நபியுடைய கண்ணுக்கு அவ படலையா? இப்படிதான் நபியை நீங்க காட்டுவீங்களா? நபியுடைய ஒழுக்கத்தை இப்படிதான் நீங்க சித்தரிப்பீங்களா? செவிலித்தாய் பக்கத்துல இருந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த பெண்ணை செவிலித்தாயிட முன்னாடியே தொடுவேன் என்ற மாதிரி காட்ட பாக்குறீங்களா? அப்ப நீங்க செவிலித்தாயின் பக்கத்துல இருக்கும் போது இது நடந்ததா சொல்ல வந்தா இன்னும் இன்னும் நபியை கேவலப்படுத்தியதாக வருமே தவிர, இதுல நபியுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிற விதத்துல
எந்த ஒரு வாதமும் நிற்கவில்லை என்பது நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக முஃப்தி உமர் ஷரீப் என்ன சொல்கிறார் தெரியுமா? அவருடைய அறிவின் லட்சணம் இந்த வாதத்தின் மூலம் உங்களுக்கு தெளிவாக விளங்கிவிடும். இவர்கள் அறிவிப்புகளில் வரக்கூடிய ஒரு முரண்பாட்டை தொட்டு காட்டுறாங்க. ஒரு அறிவிப்புல ஏற்கனவே திருமணம் முடிச்சதா வருது, இன்னொரு அறிவிப்புல திருமண பேச்சுவார்த்தை நடத்த போனதாக வருகிறது. அப்ப ரெண்டும் முரண்பாடு தானே என்று பிஜே கேட்கிறார் என்று முஃப்தி உமர் ஷரீப் சொல்லிவிட்டு அதுக்கு இவர் என்ன பதில் சொல்றார் தெரியுமா? இதுல என்ன முரண்பாடு இருக்கிறது என்று இவர் கேட்கிறார். இங்க ரெண்டு பிரச்சனையை அடுத்து இவர் முன்வைக்கிறார். ஒண்ணு என்னன்னு சொன்னா, ஒரு சில அறிவிப்புகள்ல ஏற்கனவே திருமணம் நடந்து விட்டதாக வந்திருக்குன்னு வருது. ஏற்கனவே திருமணம் நடந்ததாக வந்திருக்குன்னு வருது. சில அறிவிப்புகள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணிடத்திலே பெண் பேசினார்கள்னு வருது. அதாவது என்னை மணந்து கொள் என்று திருமணத்திற்குண்டான அந்த அதுக்கு என்ன சொல்றது, நான் உன்னை மனம் முடித்துக் கொள்கிறேன், நான் உன்னை விரும்புகிறேன், நீ என்னை மனம் முடித்துக் கொள்கிறாயா? திருமணம் பேசுதல் சொல்லுங்க, திருமணம் பேசுதல், நான் உன்னை மனம் முடிச்சுக்கிற திருமணத்துக்கு முன்னாடி, ஒப்பந்தத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடியது. அது ஆணும் நேரடியா பேசலாம், பெண்ணும் நேரடியா பேசலாம், ரெண்டு பேருடைய வழியும் யாரு வேணாலும் பேசலாம். அப்ப அந்த புரோபோசல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க வைக்கிறாங்கன்னு வருது. சரியா? இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் இடையில என்ன முரண்பாடு இருக்குது? இவருடைய பதில் என்ன தெரியுமா? கேள்வியே இவருடைய பதிலாக இருக்கிறது. இதுல என்ன முரண்பாடு என்று கேட்கிறார். ஏன் இதுல முரண்பாடு இல்லையா? ஒரு அறிவிப்புல திருமணம் முடித்ததாக வருகிறது, இன்னொரு அறிவிப்புல திருமணம் பேச்சுவார்த்தை நடத்த போவதாக வருகிறது. அப்ப திருமணம் முடித்தார்களா அல்லது பேச்சுவார்த்தை நடத்தினார்களா, ரெண்டும் ரெண்டு விஷயமா இல்லையா? இது முரண்பாடு தானுங்க. இது முரண்பாடு இல்லை என்கிறார். எதுல முரண்பாட்டின் சாயல் கூட இல்லையோ அந்த குர்ஆன்ல வரக்கூடிய வார்த்தைகளை வைத்து இதையும் முரண்பாடாக பார்க்கலாம் தானே, இதையும் முரண்பாடாக பார்க்கலாம் தானே என்று குர்ஆன் மீது சந்தேகத்தை கிளப்பி விட்டுட்டு எது உண்மையிலே முரண்பாடாக இருக்கிறதோ அந்த விஷயத்தை முரண்பாடு இல்லை என்கிறார். நாங்க என்ன கேட்கிறோம், ரெண்டு அறிவிப்பு வருதா இல்லையா? சஹீஹ் புகாரியில 5255வது செய்தி உங்க வாதப்படி திருமண பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய செய்தி. அதே சஹீஹ் புகாரியில 5256வது செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை திருமணம் முடித்ததாக வருகிறது. திருமணம் முடித்தார்களா முடிக்கவில்லையா என்பது ஒரு கேள்வி. இது முரண்பாடு இல்லையா? திருமணம் முடித்தார்கள் என்று சொன்னால் முடிக்கவில்லை என்பது தவறான செய்தியாகிவிடும். திருமணம் முடிக்கவில்லை என்று சொன்னால் திருமணம் முடித்ததாக வருகின்ற செய்தி தவறான செய்தியாக வந்துவிடும். திருமண பேச்சுவார்த்தை என்பதே திருமணம் முடித்ததாக ஆகிவிடாது. அதுவரைக்கும் திருமணம் முடிக்கவில்லை என்ற அர்த்தம். அப்ப திருமணம் முடித்ததாக ஒரு அறிவிப்பும் திருமண பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது, இதுவரைக்கும் திருமணம் முடிக்கவில்லை என்ற செய்தியும் ஒன்னுக்கு ஒன்னு முரண்படுகிறதா இல்லையா? இது இவங்களுக்கு முரண்பாடா விளங்குறதுக்கு புத்தி இல்லை. இதுல வேற முஃப்தி பட்டம், இதுல வேற இவங்க பெரிய கிபாரு உலமாக்கள், போர்வையை போட்டு வந்ததனால மிகப்பெரிய அறிஞர்கள் என்று ஒரு நினைப்பு, மக்கள் மத்தியில் ஒரு சித்தரிப்பு, ஒரு பந்தா காட்டுவது, இதுதான் இருக்குது. மண்டையில சரக்கு இல்ல, மூளையை கொண்டு சிந்திக்கிறது இல்ல, மசாலா கொஞ்சம் கூட இல்ல. இது முரண்பாடு இல்லையா? இதுல என்ன முரண்பாடு இருக்கிறது என்று கேட்கிறார்கள். இது முரண்பாடு இல்லை என்று உங்களுக்கு விளங்க முடியல என்று சொன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு அறிவாளி இல்லை, நீங்க கண்டிப்பாக ஒரு அறிவிலி என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா முரண்பட்ட செய்தியே என்ன முரண்பாடு இருக்குது என்று முட்டு கொடுக்கிற நீங்க எதுல முரண்பாடே இல்லையோ அந்த குருவான முரணாக ஆக்குறதுக்கு என்ன மாதிரி துள்ளி குதிக்கிறீங்க, என்ன மாதிரி வரிஞ்சு கட்டி கொண்டு வர்றீங்க? மனிதனை களிமண்ணால் படைத்தானா, மண்ணால் படைத்தானா, இந்திரியத்தால் படைத்தானா, இது முரண்பாடு இல்லையா? ஐயத் என்று வருகிறது, சோபான் என்று வருகிறது, ஜான் என்று வருகிறது, இது முரண்பாடா இல்லையா? எப்படி உங்களுடைய மூல வேலை செய்து உன இந்த குருவான மறுக்கும் புத்தி எங்க கொண்டு போய் உங்களை நிறுத்தி வச்சுச்சு? முரண்பாடே இல்லாத குருவானை முரண்பாடாக கற்பிப்பதும் தெளிவான முரண்பாடாக இருக்கக்கூடிய கட்டுக்கதையே முரண்பாடு இல்லை என்று சித்தரிப்பதும் இதுதான் உங்களுடைய மார்க்கப்பற்று, இதுதான் உங்களுடைய தீனின் விளக்கம், இதுதான் உங்களுடைய இஸ்லாத்தின் விளக்கம். உங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் அதிகமான அளவில் சிந்திக்க வேண்டும். இப்படிப்பட்ட அடிமட்டத்தில் இருப்பவர்களையா நாங்கள் ஆலிம்கள் என்ற போர்வையில் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து உங்களை புறக்கணிக்கக்கூடிய காலம் வெகு விரைவில் வந்துவிடும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாகத்தான் மிக பிரம்மாண்டமான ஒரு வாதத்தை வைக்கிறார்.
இந்த உலகத்துல இதுவரை காட்டிலும் இந்த மாதிரி வாதங்கள் யாரும் வச்சதில்லை. என்ன சொல்கிறார் திருக்குர்ஆன்ல 33வது அத்தியாயத்துல 6வது வசனத்துல என்ன வருகிறது? அந்நபியு அவுலா பில் முஃமினீன் மின் அன்ஃபுஸிஹிம், தங்களை விட இந்த நபிதான் மூமின்களுக்கு வழியாக இருக்கிறார் என்று இவர் சொல்கிறார். அவருடைய மொழியாக்கம் என்ன சொன்னா, மூமின்களுக்கு தங்களை விட இந்த நபிதான் வழியாக இருக்கிறார். நபி வழியாக இருக்கிறார் என்றா என்ன அர்த்தம்? நபி மூமின்கள் எல்லாருக்கும் வழியா இருக்கிறதுனால எந்த பெண்ணை வேண்டும் என்றாலும் நபி தானாக ஒன் சைடாக திருமணம் முடித்துக் கொள்வார். அவர் விரும்பின பெண்ணை அவர் விரல நீட்டி காட்டி நபி விரல நீட்டி காட்டுவார், இதுதான் என்னுடைய மனைவி என்று சொன்னாலே திருமணம் முடிஞ்சிடும். அந்த பெண்ணிடம் சம்மதம் எல்லாம் கேட்க தேவையில்லை, அந்த பெண் கிட்ட போய் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்த தேவையில்லை. நபி ஒன் சைடா முடிவு செய்வார். காரணம் என்ன? அவர் தான் இந்த சமுதாயத்துக்கு வழியா இருக்கிறாரு என்ற ஒரு வாதத்தை வைத்து என்ன சொல்ல வருகிறார் தெரியுமா? உமைமா பின் உமான் பின் சராயில் என்ற பெண்மணியை நபி ஒன் சைடாக திருமணம் முடித்து விட்டார். பிறகு செய்தியை அறிவிப்பார். பிறகு அந்த பெண்ணிடம் ஹிபத்து கேட்பாரு, சம்மதம் கேட்பாரு, அன்பளிப்பு செய்யுமாறு சொல்வார். அப்ப அந்த பெண்மணி விருப்பப்பட்டு அன்பளிப்பு செய்தால் திருமணம் ஃபைனல் ஆகிரும். இல்ல விருப்பப்பட்டு அன்பளிப்பு செய்யலன்னா அந்த திருமணம் ரத்தாகிரும். திருமணம் உறுதியாகுவதும் ரத்தாகுவதும் அந்த பெண்ணின் விருப்பத்துல நடக்கும். ஆனா அந்த திருமணம் ஏற்கனவே அந்த பெண்ணிடம் சம்மதம் கேட்காமலேயே ஒன் சைடாக நபிகள் நாயகமே முடிவு பண்ணி திருமணத்தை நடத்தி கொள்வாங்க. உலகத்தில் இந்த மாதிரி ஒரு மார்க்க விளக்கம் யாருமே சொன்னதில்லை, யாருமே இந்த விளக்கத்தை சொன்னதில்லை. என்ன விளக்கம்? அப்படி பிரம்மாண்டமான ஒரு விளக்கம், அறிவு அப்படி பொங்கி வழியுது. அவர் சொல்கிறார், இந்த அனுமதிய அல்லாவே நபிக்கு கொடுத்துட்டாரு என்று சொல்லிக்கொண்டு இந்த ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துடைய நபி, இந்த உம்மத்துடைய நபி, அவர்கள் இந்த உம்மத்து எல்லோருக்குமே வழி பொறுப்பாளர். இந்த உம்மத்து எல்லோருக்குமே அவர்கள் பொறுப்பாளர். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், குர்ஆன் சொல்லுகிறது நபி மூமின்களுக்கு அவர்களை விட, அவர்களுடைய சொந்த நப்சுகளை விட நபியே உரிமை உள்ளவர், நபியே உரிமை உள்ளவர், நபியே தகுதியானவர். ஆகவே இந்த உம்மத்தில் எந்த ஒரு பெண்ணையும் நான் உன்னை மனம் முடித்துக் கொண்டேன் என்று சொல்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. யாருக்கு உரிமை இருக்கிறது? யாருக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உரிமை வேற யாருக்கும் கிடையாது. அந்த அடிப்படையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பெண்ணை பற்றி சொல்லப்பட்ட போது, மற்ற அறிவிப்பு என்ன வருது, அந்த பெண்ணை பற்றி ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லப்படுகிறது. அப்ப அந்த பெண்ணை தான் திருமணம் முடித்துக் கொண்டுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து வருவதற்காக யாரை அனுப்புகிறார்கள்? சஹாபாக்களை அனுப்புகிறார்கள். சஹாபாக்கள் குறிப்பிட்ட சஹாபாக்களை அனுப்புகிறார்கள். இந்த வாதம் சரியானதா? அதாவது நபிகள் நாயகம் அந்நபியு அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம் என்பதை வைத்துக் கொண்டு மூமின்களுக்கு தங்களை விட இந்த நபிதான் வழியாக இருக்கிறார் என்பதை வைத்துக் கொண்டு நபி அவர்கள் தானாக முடிவெடுத்து யாரை என்றாலும் எந்த பெண்ணை என்றாலும் திருமணம் செய்து கொள்வார்கள். இது நபிக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு அனுமதி. நபிக்கு மாத்திரம்தான் இந்த அனுமதி உண்டு, வேறு யாருக்கும் கிடையாது என்று முஃப்தி உமர் ஷரீப் அவர்கள் சொல்கிறீரே, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நிலைப்பாட்டுக்கு அந்த குர்ஆன் வசனத்துல ஏதாவது ஆதாரம் இருக்குதா? அந்த குர்ஆன் வசனம் அதை தான் சொல்லிச்சா? மூமின்களுக்கு தங்களை விட நபி வழியாக இருக்கிறார் என்று சொல்லி நபி விரும்பின பெண்களை எல்லாம் போய் ஒன் சைடாக, அதாவது முன்கூட்டியே நபி திருமணம் முடிச்சுட்டு பிறகுதான் விருப்பம் கேட்பாரா? முன்கூட்டியே திருமணம் ஆகிரும், பிறகு விருப்பம் கேட்கப்படும். அவங்க விரும்பினா திருமணம் கண்டினியூ ஆகும், விரும்பலன்னு சொன்னா திருமணம் ரத்தாகும் என்று ஒரு கருத்தை சொல்கிறீர்களே, இதற்கு அந்த குர்ஆன் வசனத்தில் உள்ள ஆதாரம் என்ன? இப்படிதான் அந்த குர்ஆன் வசனம் சொல்லிச்சா? இல்லவே இல்லை. முஃப்தி உமர் ஷரீப் அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுகிறார், அநியாயமாக பேசுகிறார், அல்லாஹ்வின் மீது பொய் சொல்கிறார். அல்லாஹ் தஆலா அந்த குறித்த வசனத்தில் அப்படி சொல்லவே இல்லை. மாறாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், தங்களை விட மூமின்களுக்கு இந்த நபிதான் மேலானவர், உயர்ந்தவர், மகத்துவமானவர், முன்னிலைப்படுத்தக்கூடியவர், முன்னிலைப்படுத்தப்பட தகுதியானவர் என்றெல்லாம் சொல்லிட்டு
இந்த நபியின் மனைவிமார்கள் மூமின்களுக்கு தாய் அந்தஸ்தில் இருக்கிறார்கள். அப்ப நபிய ஒரு தந்தை அந்தஸ்தில வச்சு தங்களை எல்லாத்தையும் விட மேலாக இந்த நபிய பார்க்கணும், நபிய தான் முன்னிறுத்தணும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை கட்டுக்கதைக்கு முட்டு கொடுக்கறதுக்காக எங்க கொண்டு போயிட்டு சொருகிறாருன்னு பாருங்க. மக்களை எப்படி திசை திருப்புறாங்கன்னு பாருங்க. இவர்களுக்கு இருக்கக்கூடிய குர்ஆனிய ஞானம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று பாருங்கள். இவங்கதான் கிதார் உலமாக்கள், தஃப்ஸீர் கலைகள் எல்லாம் கரைத்து குடித்தவர்கள். விளக்கத்தை பாத்தீங்களா, எப்படி விளக்கம் போகுதுன்னு பாத்தீங்களா. நபிகள் நாயகம் மூமினான ஆண்கள் பெண்களுக்கு எல்லாருக்கும் பொறுப்பாளர் வழியாக இருக்கிறதுனால எந்த பெண்ணிடமும் சம்மதமே கேட்காமல் வன்சைடாக திருமணத்தை அறிவித்துக் கொண்டே போவார்கள் என்று அல்லாஹ் மீது இட்டு கட்டுறீங்களே, நபிய வந்து கேவலப்படுத்துறீங்களே. ஒரு முஸ்லிம் அல்லாதவன் உங்களோட நபி அப்படியா கண்ட பெண்களை எல்லாம் வன்சைடா திருமணம் செய்வாரா, அவருக்கு அப்படிதான் அதிகாரம் கொடுக்கப்பட்டுக்கிதா, அவருக்கு தனி சிறப்பா, அவர் நினைச்ச மாதிரி எல்லாம் பண்ணுவாரா, இதை வைத்துதான் உங்களுடைய நபி ஒழுக்கமானவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா என்று கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்வது? கொஞ்சமாவது சிந்திக்கிறது இல்லையா? குர்ஆன் மீது கொஞ்சமாவது ஒரு கண்ணியம் இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் மீது கொஞ்சமாவது ஒரு மரியாதை இல்லையா? இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறானா, நபி வன் சைடாக விரும்பின பெண் எல்லாத்தையும் திருமணம் முடிக்கலாமா? அல்லாஹ் தஆலா நேரடியாக தடுக்கக்கூடிய ஒரு காரியம் இது. மூமினான ஆண்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளை இடுகிறான்? திருக்குர்ஆன்ல 4வது அத்தியாயத்துல 19வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுவல்லதீன ஆமனு லா யஹில்லு லக்கும் அன் தர்சுன் நிஸா கரஹா, நம்பிக்கை கொண்டவர்களே பெண்களை வலுக்கட்டாயமாக அடைவது உங்களுக்கு ஹலால் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நம்பிக்கை கொண்டோர்ல முதன்மையானவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் அப்ப பெண்களை வலுக்கட்டாயமா அடையலாமா? விரும்பின பெண்கள் எல்லாத்தையும் நபிகள் நாயகம் வன் சைடாக பெண்களுடைய சம்மதம் பெறாமலேயே திருமணம் முடிக்கலாம? முடிக்க கூடாது, அது ஹலால் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். முஃப்தி உமர் ஷரீப் என்ன சொல்கிறார்? இல்லை, ஹலால், குர்ஆனுக்கு முரண்படுகிறார். பாருங்கள், கட்டுக்கதைக்கு முட்டு கொடுக்க போய் அல் குர்ஆனுக்கு அப்பட்டமாக முரண்பட்ட கருத்துக்களை பகிரங்கமாக மறுப்புரைகள் என்ற பெயரில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதை முன்னாடி இருந்து ஒரு கூட்டம் கேட்டுக்கொண்டிருக்குது. இதை வேற சில பேரு முகநூல் எப்படி ஷேர் பண்றது, என்ன அற்புதமான விளக்கமா இது? விளக்கமா, குர்ஆனுக்கு முரணாக, குர்ஆனுக்கு மாற்றமாக, அப்பட்டமாக குர்ஆனுடைய அடிப்படையான கருத்துக்கு எதிர்க்கும் விதத்தில் விளக்கம் என்ற பெயர்ல உளறி கொற்றாரு. இது விளக்கமாம், அற்புதமான விளக்கமாம். குஞ்சமாவது ஒரு மூமினுக்கு ரோஷம் வர வேணாம்? அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு அப்பட்டமாக மாறு செய்வார்களா? அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு எதிர்த்து நிற்பார்களா? அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு மாற்றமான வாழ்க்கையாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்களா? இப்படி ஒருபோதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்க மாட்டார்கள். நபிகள் நாயகத்தை கேவலப்படுத்துறதுல நம்பர் ஒன் ஆளாக இந்த முஃப்தி உமர் ஷரீப் என்பவர் இருக்கிறார் என்பதுல எல்முனையளவும் சந்தேகம் இல்லை என்பது அவருடைய இந்த உளறலிலிருந்து தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இப்ப இந்த விளக்கம்படி நாங்க சும்மா சொல்லுவோம், முஃப்தி உமர் ஷரீப் என்பவர் ஒரு பெண்ணை ஆள் அனுப்பி கடத்தி வந்து ஒரு தூரமான ஒரு காட்டு பங்களாக்குள்ள அடைச்சி முஃப்தி உமர் ஷரீப் என்பவர் அந்த பெண்ணை அவருடைய செவிலி தாயை நிற்கும் நிலையில் தனியாக சந்தித்து உன்னை எனக்கு அன்பளிப்பு செய்துவிடு என்று கேட்டு அந்த பெண் அதை மறுக்கும் பொழுது அந்த பெண்ணை தொடுவதற்காக முஃப்தி உமர் ஷரீப் கைகளை நீட்டினார் என்று வரும் பொழுது அந்த பெண் முஃப்தி உமர் ஷரீஃபே உன்னுடைய தீங்கை விட்டும் நான் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லும் பொழுது நீ பெரிய ஆளுகிட்ட அப்ளிகேஷன் போட்டுட்டாய், பாதுகாவல் தேடிவிட்டாய் என்று அந்த தவறிலிருந்து விலகி வர மாதிரி முஃப்தி உமர் ஷரீப் விலகி வந்து விட்டார் என்று ஒருவர் அறிவிப்பதாக வைத்துக் கொள்வோம். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? முஃப்தி உமர் ஷரீப் இப்படிப்பட்டவர் தான், அவர் தனியாக காட்டு பங்களால ஆட்களை கடத்தி வைப்பாரு, பெண்களை கடத்தி வைப்பாரு, தனியா போய் சந்திப்பாரு, பிறகு சம்மதம் கேட்பாரு, மறுத்த பிறகு மேனிய தொடர்றதுக்கு கையை நீட்டுவாரு, அந்த பெண் அல்லாவிடம் பாதுகாவல் தேடும், பிறகுதான் அவர் விலகி வருவாரு என்று முஃப்தி உமர் ஷரீப் என்பவருடைய வரலாறு இதுதான் என்று அறிவித்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? உங்களுக்கு இந்த வரலாறு சொன்னா காரி துப்பணும் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அல்லாஹ்வின் தூதருக்கு இப்படிப்பட்ட ஒரு இனிமான வரலாறு சொல்லப்படுகிறது. ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். இது எப்படி என்றா நுபுவத்துடைய மக்காம் வெளிப்படுகிறதா? நுபுவத்துடைய மக்காம் வெளிப்படுற விஷயமா இது? கொஞ்சமாவது மனசாட்சி இல்லாம வாய்க்கு வந்தபடி உளறி கொட்டுறீங்களே, இதெல்லாம் நுபுவத்துடைய மக்காம் வெளிப்படுற விதமாவா இந்த செய்திகள் இருக்குது? ஒரு பீசா மக்காமும் வெளிப்படல,
நீங்க இது என்ன வெளிப்படுத்துறீங்க? உங்களுக்கு வரும்போது ஏத்துக்கொள்ளாத நீங்க நபிக்கு வந்தா பரவாயில்ல. அது நபிய எப்படிப்பட்டு போனாலும் நமக்கு என்ன? புகாரியுமா அவர் மிஸ்டேக் பண்ண மாட்டாரு, அவருக்கு தவறே வராது, அவர் தப்பே செய்ய மாட்டார். புகாரியுமாம் ஒரு அறிவிப்பாளரை நல்லவர் என்று சொன்னால் கியாமத் நாள் வரைக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, அவர் நல்லவரே தான். அல்லாஹ் எப்படி ஒருவருக்கு நற்சான்றிதழ் வழங்குவானோ அந்த மாதிரி ஒரு நற்சான்றிதழ் தான் புகாரி இமாமும் வழங்குவார் என்று இமாம் புகாரிய கொண்டு போய் அல்லாஹ் இடத்துல கொண்டு போய் வைக்கிறீங்களே, சிறுக்கு பண்றீங்களே, கொஞ்சமாவது நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? ஒரு அக்கீதாட லட்சணம் இவ்வளவா, அறிவு இவ்வளவா, இவ்வளவுதான் அவருக்கு தௌஹீதுடைய விளக்கமா, இவ்வளவுதான் நீங்க அல்லாஹ் பத்தி ஏற்றுக்கொண்டிருக்கிற விதமா? ஒரு மனிதர் என்றால் நபிகள் நாயகத்துக்கும் ஒரு மனிதனை எடை போடும் போது தவறு நிகழும் என்று சொன்ன மார்க்கத்துல புகாரி இமாம் எடை போட்டா எடை போட்டதுதான். அது யாருடைய வாழ்க்கையை களங்கப்படுத்தினாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வை இழிவுபடுத்தினாலும் பரவாயில்லை, நபியை இழிவுபடுத்தினாலும் பரவாயில்லை, யாரை இழிவுபடுத்தினாலும் அறிவிப்பாளர் கரெக்ட், ஏத்துக்கொண்டுதான் போகணும். என்றா இது என்ன மார்க்கம், இது என்ன இஸ்லாம், இதுல என்ன தெளிவு? மிகப்பெரிய ஒரு வழிகேட்டில் இந்த முஃப்தி உமர் ஷரீஃபும் அவருடைய வகைராக்களும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். முஹம்மது நபி அவர்கள் முஸ்லிம் உம்மத்தின் வழியாக இருக்கிறார். அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல முஸ்லிம் உம்மத்துல யார் யாருடையும் திருமணத்துக்கு வழியாக தானாக முன்வரலாமா? நபிகள் நாயகம் விரும்பினவர்களுக்கு எல்லாம் வழியாகி விடுவார்களா? நபிகள் நாயகம் விரும்பினவங்க எல்லாத்தையும் திருமணம், நீ திருமணம் முடிச்சுக்கோ, நீ விலகிப்போ, நீ திருமணம் செஞ்சுக்கோ என்று சுய அதிகாரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய விதத்தில் தான் இருந்தார்களா? அப்படி இல்லை. இந்த குர்ஆன் வசனத்துக்கு மிகப்பெரிய தவறான ஒரு விளக்கத்தை இவர் கொடுக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருக்கு வழியாக இருக்க வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்ட நபர் நீங்கள் என்னுடைய வழி என்று அறிவிக்க வேண்டும். திருமணத்திற்காக நுழையக்கூடிய ஒரு பெண் என்னுடைய வழியாக நபி இருக்கிறார் என்று அறிவித்தால் தான் நபிகள் நாயகத்திற்கு வழியாக முடியும். அப்படி இல்லாம நபிகள் நாயகம் தானாக வழியாக முடியாது. ஒரு பெண் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என்னுடைய திருமணத்தை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும், நீங்க பொறுப்பாளராக நின்று இதை ரத்து செய்யுங்கள் என்று முன்வைத்தால் தான் ரத்து செய்யலாம். இப்படித்தான் நபிகள் நாயகத்தை வழியாக்க முடியும். ஒரு பெண் தான் தன்னுடைய வழி யார் என்பதை முடிவு செய்ய வேண்டும். இந்த அடிப்படை இஸ்லாமிய மார்க்கறிவு கூட உங்களுக்கு இல்லையா? விரும்பினவர்களுக்கெல்லாம் ரசூலா வழியா நிற்பாங்களா? பரீரா முஹீசுடைய சம்பவம் உங்களுக்கு தெரியாதா? பரீரா முஹீஸ் என்பவருடைய சம்பவத்துல என்ன சொல்லப்படுது? அடிமையாக இருந்த பரீரா, அடிமையாக இருந்த முஹீஸ் கணவன் மனைவியாக இருந்தார்கள். இரண்டு பேரும் திருமண வாழ்க்கையை தொடர்ந்தார்கள். பரீரா விடுதலை ஆகுகிறார், ஆனா முஹீஸ் இன்னும் அடிமையாக இருக்கிறார். பரீரா முஹீஸை விவாகரத்து செய்து விடுகிறார். முஹீஸ் ரொம்ப கவலைப்பட்டு ரொம்ப மன வருத்தப்பட்டு பரீராவை பிரிந்து நிற்க முடியாத அந்த கவலையில தாண்டி நலையும் அளவுக்கு கண்ணீர் வடித்து அழுது அந்த காதலை பார்த்து அந்த பாசத்தை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன ஒரு பாசம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் பரீரா கிட்ட பேசுறேன் என்று பரீரா அம்மாவிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. என்ன சொன்னார்கள்? லவ் ராஜா திஹி, நீ மீண்டும் முஹீஸை சேர்ந்து வாழலாமே, இணைத்து வாழலாமே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரீராவிடம் சொன்ன நேரத்தில் பரீரா என்ற பெண்மணி என்ன பதில் சொன்னார்கள்? காலத் யா ரசூலல்லா தஅமுருனி, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் இதை எனக்கு கட்டளையிடுகிறீர்களா? இது நீங்கள் மார்க்கம் என்று நீங்கள் எனக்கு கட்டளையிடுகிறீர்களா என்று ஒரே சொல்லில் ஒரு கேள்வியாக கேட்டார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள்? கால இன்னமா அன அஸ்ஃபஹு, இல்லை நான் உங்களுக்கு பரிந்து பேசுகிறேன், ரெக்கமெண்ட் பண்றேன், அவ்வளவுதான், மார்க்க கட்டளை எல்லாம் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். அப்ப அந்த பரீரா என்ற பெண்மணி என்ன சொன்னாங்க? காலத் லா ஹஜத லி ஃபீஹி, அவருடைய விஷயத்துல எனக்கு எந்த நாட்டமும் இனி இல்லை, எனவே நான் அவரை விவாகரத்து செய்ததுதான், மீண்டும் அவருடன் இணைந்து வாழ மாட்டேன் என்று பரீரா என்ற பெண்மணி சொன்னதாக அதே சஹீஹ் புகாரியில 5283வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு வழியா இருந்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரீராவே நீ முஹீஸோடு சேர்ந்து விட வேண்டும், நான் பொறுப்பாளர் வழி சொல்கிறேன், என்னுடைய சொல்லை தட்டக்கூடாது என்று கண்டித்திருப்பார்கள், கட்டளையிட்டிருப்பார்கள். அந்த பெண்மணியும் அதை தான் கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, தூதர் என்ற விதத்தில் மார்க்க அடிப்படையில்
தாமுருனி எனக்கு நீங்கள் கட்டளை இடுகிறீர்களா என்றுதான் கேட்டார்கள். நபிகள் நாயகம் இல்ல, நாங்க இல்ல, பரிந்துதான் பேசுறேன். ஒரு சாதாரண ஒரு மனிதர் ரெண்டு பேர் பிரிஞ்சு இருக்கிற நேரத்துல பரிந்து பேசுற மாதிரி நானும் உங்களுக்கு ஒரு மனிதன் என்ற வகையில் பரிந்து பேசுகிறேன் என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பரீரா என்ன சொன்னார்? லா ஹாஜத்தலி ஃபீஹி, அவருடைய விஷயத்துல எனக்கு எந்த நாட்டமும் இல்லை, ஐடியா இல்லைன்னு சொல்லி அதை மறுத்து விடுகிறார்கள். இப்ப ரசூலுல்லா உம்மத்துடைய திருமணங்களுக்கு எல்லாம் வழி என்று சொன்னா தானாக முன் வந்து வழியா நிற்பாங்க என்று சொன்னா இந்த பரீரா முகீசுடைய சம்பவம் எதை உணர்த்துகிறது? நீங்க சொல்ற கருத்துக்கு மாற்றமான செய்தியை சொல்லுதா, நீங்க சொல்ற செய்திக்கு ஒத்த கருத்தை சொல்லுதா? மாற்றமாக சொல்கிறது. நபிகள் நாயகம் ஒருபோதும் தானாக முன்வந்து சமுதாயத்தில் இருக்கும் அனைவருக்கும் வழியாக நின்றதில்லை. கோரிக்கை வைத்தால் வழியாக நிற்பார்கள், கோரிக்கை வைத்தால் வழியாக நின்று விவாகரத்தும் செய்வார்கள். ஒரு ஆட்சி தலைவராக இருந்து, ஆன்மீக தலைவராக இருந்து தன்னிடம் கோரிக்கை வருகின்ற நேரத்தில் விவாகரத்தும் செய்வாங்க, திருமணமும் செய்து வைப்பாங்க. அப்படி இல்லாம தானா முன் வந்து வழியா நிற்க மாட்டாங்க என்பதிலிருந்து நீங்கள் குர்ஆன் வசனத்துக்கு சொல்கின்ற விளக்கம் மிகவும் தவறானது என்பது இன்னும் உறுதியாகுகிறது. இந்த பரீரா அம்மாவுக்கு இருந்த இந்த அறிவு கூட முஃப்தி உமர் ஷரீப் அவர்களுக்கு இல்லை. இதுதான் ஆச்சரியம். நீங்களாம் முஃப்திகள் என்று உங்களை தம்மட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறீர்கள், இந்த அடிப்படையான இஸ்லாமிய அறிவு கூட உங்ககிட்ட இல்லையா? பரீரா என்பவர் என்ன சொன்னார்கள் என்றதை கூட உங்களுக்கு சிந்திக்க முடியலையா? அப்ப நபிகள் நாயகத்தின் மீது இல்லாத ஒரு பொறுப்பை சுமத்துற மாதிரி காட்டி இட்டு கட்டி இதை வந்து நீங்க திணிச்சிருக்கிறீங்க. நபிகள் நாயகம் எந்த காரணமும் காட்டாம நபி என்ற அதிகாரத்தை வச்சு நபிகள் நாயகம் ஒரு திருமணத்தை செஞ்சாலோ விவாகரத்தை செஞ்சாலோ அப்போது இது இறை தூதர் என்ற வகையில் நபிகள் நாயகத்தின் தனி அதிகாரத்தின் பேரில் செய்வதாக நாங்கள் கருத்து கொள்ளலாம். ரசூலுல்லா காரண காரியத்தோட ஒரு விஷயத்தை விளக்கிட்டு சொன்னாங்கன்னா அந்த காரண காரியம் எந்த இடத்தில் எல்லாம் பொருத்தமாக இருக்குமோ அந்த இடத்தில் சர்வ சாதாரணமாக நாங்களும் அதை நடைமுறைப்படுத்தலாம். நபிகள் நாயகம் மட்டும் இருந்து அதை வழியாக இருந்து செய்வதாக கருத்து வராது. அடுத்ததாக முஃப்தி உமர் ஷரீப் கேட்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சஹாபாக்களை ஒரு அந்நிய பெண்ணை கடத்தி வருவதற்கு அனுப்பலாம், அவங்க எப்படி ஒரு அந்நிய பெண்ணை கொண்டு வரலாம், அது மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட ஒன்றா, அப்படி நடந்திருக்கிறாமா, சஹாபாக்கள் அப்படி செஞ்சிருப்பாங்களா என்று பிஜே கேட்கிறார். அதற்கு முஃப்தி உமர் ஷரீப் சொல்கிறார், ஒரு ஆணும் பெண்ணும் தனியா பயணம் செய்ததுதான் கூடாது. சஹாபாக்கள் பின்னாடி வர அந்த பெண் முன்னாடி போக, அல்லது சஹாபாக்கள் முன்னாடி போக அந்த பெண் பின்னாடி வர, இப்படி பயணித்திருக்கலாம் தானே. ஏன் மூசா அலை சலாத்த தனிமையில வந்து சுவைப் என்ற பெரியவருடைய மகள் வந்து அழைச்சிட்டு போகலையா, கூட்டிட்டு போகலையா? அப்ப இது வந்து தனியா தானே அவங்க போனாங்க. ஹதீஸ்ல வந்த செய்தியை நீங்க குறை காணுவீங்கடா. வெக்கத்துடன் ஒரு பெண் வந்து மூசா நபியை தன்னுடைய தந்தை அழைப்பதாக சொல்லிட்டு போனாங்களே, அதை கூட நீங்க மறுக்க வேண்டி வந்துருமே என்று கேட்கிறார். இப்ப இந்த இடத்துல இந்த ஆளு இன்னொரு அப்ஜெக்ஷனை என்ன கொண்டு வர்றாருன்னா, அது எப்படிங்க அந்நிய பெண்ணாச்சு, அவருக்கு கூப்பிட போனவருக்கு என்ன ஆச்சு, அந்நிய பெண்ணாச்சு, எப்படி அந்நிய பெண்ணை போய் ஒரு அந்நிய ஆண் அழைத்து வர்றதுன்னு சொல்லிட்டு, ஒரே ஒரு தனி ஆணும் ஒரு தனி பெண்ணும் கூட சேர்ந்து பயணம் செய்யறதோ தனிமையில இருக்கிறது தான் சொல்லுங்க தடுக்கப்பட்டது. புரியுதுங்களா இல்லையா? இப்ப ரெண்டு பேர் மூன்று பேர் சேர்ந்து நபியினுடைய அந்த கட்டளைக்கு இணங்க ஒரு ஹிஜாபுல உள்ள ஒரு பெண்ணை பாருங்க இந்த அறிவு எங்க போய் தேடணும், உங்கள்ட்ட தக்குவா இருந்தா ஈமான் இருந்தா தானா வந்துடும், அல்லாஹ்வுடைய தூதர் மேல நம்பிக்கை இருந்தா தானா வந்துடும். இங்கே அந்த பெண்மணிகளுடைய தந்தை சொல்றாங்க, அதுவும் ஒரு பெண்ணிட்ட தான் சொல்றாங்க, நீ போய் கூட்டிட்டு வாங்க, எந்த பெண்ணு மூசா நபியை புகழ்ந்தாங்களோ அந்த பெண்ணிட்ட சொல்றாங்க போய் கூட்டிட்டு வாங்கன்னு, அந்த பெண்ணு போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு வராங்க. அப்ப பட்ட பகல்ல வெளிச்சத்துல போய் ஒருத்தர் ரோட்ல கூட்டிட்டு வர்றதுல இதுல எங்கேயாவது தடை இருக்குதா? என்ன அறிவு தெரியுமா, குர்ஆனை பத்தி என்ன விளக்கம் தெரியுமா? மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல அந்த சுவைப் என்ற பெரியவருடைய இரண்டு மகள்களில்
ஒரு மகள் வெட்கத்துடன் வந்து, எனது தந்தை நீங்கள் செய்த உதவிக்காக வேண்டி கூலி கொடுப்பதற்கு உங்களை அழைக்கிறார் என்று அழைத்து சென்றதாக குர்ஆன் சொல்கிறது. இதை வைத்துக் கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாமும் அந்த பெண்மணியும் தனிமையாகத்தானே பயணம் செய்தார்கள். இதை நீங்கள் குறை கண்ணோடு பார்ப்பீர்களா, இப்படி பார்த்து இந்த வசனமே கூடாது என்று நீங்கள் சொல்வீர்களா என்று கேட்கிறார். நீங்க யோசிக்கணும், மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நுபுவத் என்ற அந்த பட்டங்களை எல்லாம் பெற்று மூசா நபிக்கு வஹி வந்த பிறகு, மூசா நபிக்கு சரியத் சட்டங்கள் எல்லாம் வந்த பிறகு நடந்த சம்பவமா இது? இது எப்படிப்பட்ட சம்பவம்? மூசா நபி ஈஜிப்திலிருந்து மதியனுக்கு வந்து அந்த இடையர்களுடைய அந்த சம்பவம் எல்லாம் நடந்து தண்ணீர் இறைத்து கொடுத்து அந்த பெரியவரை சந்திச்சு மகராக 10 வருடங்கள் பணிபுரிந்து மீண்டும் ஈஜிப்தை நோக்கி பயணம் மேற்கொள்கின்ற நேரத்தில் தான் தூர்சினா மலையிலிருந்து ஒரு நெருப்புக்கு பின்னாடி இருந்து அல்லாஹ் உரையாடுகிறான். அதற்கு பிறகுதான் மூசா நபி அவர்கள் நபியாக நியமிக்கப்படுகிறார்கள். அதுவரைக்கும் மூசா நபிக்கு வஹி அருளப்படவில்லை. மூசா நபிக்கு வஹி அருளப்படாத காலத்தில் மூசா நபி அந்த குறித்த பெண்ணோடு தனிமையில் தனித்திருந்து பயணித்திருந்தாலும் அதை வைத்துக் கொண்டு மூசா நபி அவர்கள் தவறு செய்து விட்டார்கள் என்று நீங்கள் எப்படி குறை கூறலாம்? எப்படி அதை ஆதாரமாக மேற்கோள் காட்டலாம்? ஏன் மூசா நபி அவருக்கு வழி அருளப்படுவதற்கு முன்பதாக ஈஜிப்துல அவருடைய கையால் ஒரு கொலை நடந்தது, அப்ப இந்த மாதிரி கொலையும் செய்யலாம் என்று நீங்க சொல்ல வருவீங்களா? அது நுபுவத்துக்கு முன்பதாக நடந்தது. பிறவனும் இதைதான் கேட்டான், நீ செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் செய்துவிட்டாய், நன்றி மறக்கக்கூடியவனாக இருக்கிறாய் என்று மூசா நபிக்கு சொன்ன நேரத்தில் அவர் என்ன சொன்னால், அது நான் வழியறியாத நேரத்தில் நடந்தது, எனக்கு என்னுடைய இறைவன் தற்போது தூதை தந்திருக்கிறான், செய்திகளை தருகிறான் என்று வஹி அருளப்படுவதற்கு முன்பதாக நடந்ததை மேற்கோள் காட்டாதே ஃபிரோன் என்று ஃபிரோனிடம் மூசா நபி அவர்கள் சொன்னார்கள். இதேதான் முஃப்தி உமர் ஷரீஃப் என்பவருக்கும் சொல்கிறோம். நீங்க ஃபிரோனை போல வஹி அருளப்படுவதற்கு முன்பதாக மூசா நபி என்ன செஞ்சார் என்று கேள்வி எழுப்பாதீங்க. வஹி அருளப்பட்ட பிறகு மூசா நபி ஒரு காரியத்தை செஞ்சிருந்தா அதை கேள்வியாக நீங்கள் முன்வைக்கலாம். அதற்கு குர்ஆனில் இருந்து நாங்கள் பதில் சொல்வோம். வஹி அருளப்படுவதற்கு முன்பதாக ஃபிரௌன் கேட்கிற மாதிரி கேட்டீங்கன்னா நீங்க இப்ப ஃபிரௌன் வஹைராவில் போய் சேர்ந்து விடுவீர்கள். அப்ப மூசா நபி வஹி அருளப்படுவதற்கு முன்பதாக செஞ்சத இப்ப கேள்வியா கேட்கறதுல எந்த ஒரு நியாயமும் இல்லை. அடுத்தது நீங்க கொஞ்சம் யோசிங்க, அந்த இடையர்கள் நீர் இறைத்துக் கொண்டு இருக்கிற நேரத்துல ரெண்டு பெண்கள் அவங்க வரிசையில பின்னாடி நிக்கிறாங்க, நீர் இறைப்பதற்கு சிரமப்பட்டுக் கொண்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துலதான் மூசா நபி நீர் இறைத்து கொடுக்கிறார். பிறகு அந்த இரண்டு பெண்களும் வீட்டுக்கு போய் தன்னுடைய தந்தையிடம் சுஹைப் என்ற பெரியவரிடம் நடந்ததை சொல்லி அவருக்கு கூலி கொடுங்க என்று சொன்ன நேரத்துலதான் ஒரு பெண்மணி வருகிறார், எங்க தந்தை உங்களை கூலி கொடுப்பதற்காக அழைக்கிறார் என்று சொன்ன நேரத்துல மூசா நபி அந்த பெண்ணை பின்தொடர்ந்து செல்கிறார்கள். இது ரொம்ப தூரம், நெடுநீண்ட பயணம், பல நாட்கள் பயணம் செய்து ரொம்ப இரவு பகல் எல்லாம் தாண்டி கடந்து வந்த ஒரு பயணமா? தண்ணீர் இறைப்பதற்கு கிணறு பக்கத்துல இருக்குமா, ரொம்ப தூரத்தில் இருக்குமா? இரவு பகல்கள் எல்லாம் கடந்து வரக்கூடிய ஒரு பயணமா இது? ரொம்ப தூரத்தில் இருந்த ஒரு பயணமா? பக்கத்துல தண்ணீர் இறைப்பதற்காக சென்ற இடம் இது? சாதாரணமா இந்த வீடுகள்ல நடக்குமே. ஏன் முஃப்தி உமர் ஷரீப்ல வீட்டுல இருக்கிற பெண்கள் பக்கத்துல கடைகளுக்கு எல்லாம் போயிட்டு வரமாட்டாங்களா? முஸ்லிம்கள் அப்படி யாருமே செய்ய மாட்டாங்களா? முஸ்லிம் பெண்கள் கடைகளுக்கு போய் வரமாட்டாங்களா? தனியா இங்கு வரமாட்டாங்களா? இது மிகப்பெரிய தனிமையில் பயணம் செய்ததாக ஒரு தோற்றத்துல நீங்க ஏன் காட்டுறீங்க? அப்படிப்பட்ட ஒரு தோற்றம் இல்லை. அது பக்கத்துல இருக்கிற கிணறு போயிட்டு வந்தாங்க, என்னுடைய தந்தை உங்களை வீட்டுக்கு அழைக்கிறார் என்று சொல்லி வர்றாங்க. யாருக்கும் தெரியாத விதத்துல மூசா நபிய சுஹைப் என்ற பெரியாருடைய மகள் கடத்தி கொண்டு வந்தாங்களா? அப்படியா வந்தாங்க? இல்லை. அப்ப மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சம்பவத்துல கூட அது சாதாரணமாக அனைவருக்கும் நிகழக்கூடிய ஒரு சம்பவமாக நிகழ்ந்ததை நாங்கள் யாரும் புரிந்து கொள்ளலாம். இது முஃப்தி உமர் ஷரீஃபுக்கு புரியாது. காரணம், சிலாவத் செய்ய மாட்டீர்கள், இஃபுல் செய்ய மாட்டீர்கள், தொழுவிக்க மாட்டீர்கள், நடைமுறைப்படுத்த மாட்டீர்கள் என்று அறிஞர் பீஜே கிட்ட கேள்வி கேட்கிறாரு. நான் உங்களிடம் கேட்கிறேன், உங்ககிட்ட இந்த திலாவத் இருக்குதா? உங்ககிட்ட இந்த ஹிஃபுல் இருக்குதா? உங்ககிட்ட இந்த விளக்கம் இந்த தழுவில் இருக்குதா? உங்ககிட்ட இந்த தஃசீர் இருக்குதா? உங்ககிட்ட இந்த பொதுவில் ஞானம் இருக்குதா? உங்ககிட்ட இந்த விவரம் இருக்குதா? உங்ககிட்ட மனசாட்சி இருக்குதா? ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லாம அறிஞரை எப்படியாவது மட்டம் தட்டணும், கட்டுக்கணிக்க எப்படியாவது முட்டுக் கொடுக்கணும். இந்த ரெண்டு தான் உங்களோட எஜெண்டா. எது
அறிஞர் பிஜேயே எப்படியாவது மட்டம் கட்ட பார்க்கணும், ஏதாவது ஒரு சைக்கிள் கேப் கிடைக்காதா அவரை மட்டம் கட்டி போட்டுறணும். அவருடைய அறிவின் மீது கொண்ட பொறாமை, அவருடைய ஆய்வின் மீது கொண்ட பொறாமை, அவர் மீது கொண்ட காழ்ப்புணர்வு, அவருடைய அந்த மார்க்க அறிவை மார்க்கத்தின் மீது பற்றோடு அணுகாமல் அவரின் மீது கொண்ட பொறாமையின் காரணமாக அணுகி அவரை மட்டம் கட்டுறதுக்கு முயற்சி செய்றீங்க. உங்களுக்கு தான் குர்ஆனில் தெளிவில்லை, உங்களுக்கு தான் ஹதீஸில் தெளிவில்லை. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சம்பவத்தை இவர் ஆதாரம் காட்டுவதிலிருந்து இவருக்கு மார்க்கத்துல ஆபாத்தா கூட தெரியவில்லை என்பது தெல்ல தெளிவாக புரிகிறது. இதுல வேற இவர் முஃப்தி என்று சொல்லி பட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறத பாக்குறோம், வேடிக்கையாக இருக்கிறது. அடுத்ததாக முஃப்தி உமர் ஷரீஃப் என்ன சொல்கிறார் தெரியுமா, ஏற்கனவே திருமணம் முடித்திருந்தா உன்னை எனக்கு அன்பளிப்பு செய்துவிடு, அர்ப்பணம் செய்துவிடு என்று ஏன் நபி அவர்கள் கேட்க வேண்டும் என்று பிஜே கேட்கிறார். இதுல என்ன தவறு இருக்கிறது, நபி அவர்கள் வீடு கூட போனாங்க, தொட போனாங்க, அந்த பெண்ணை சந்திக்க போனாங்க, ஏற்கனவே திருமணம் முடிச்சிருந்தாங்க, நீ இந்த திருமணத்துக்கு சம்மதிக்கிறையான்னு தானே கேட்டாங்க, இதுதானே இந்த ஹபி நஃப்ஸகீலி என்றதுல அர்த்தம் என்று சொல்கிறார். அப்ப இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபி நஃப்ஸகீன்னு சொல்றாங்க. இவர் அடுத்து வரக்கூடிய பிரச்சனை எங்க கொண்டு வராரு, உன்னை எனக்கு அன்பளிப்பு செய். இப்ப இவர் என்ன கேட்கிறாரு, ஏற்கனவே திருமணம் நடந்திருந்தா ஏங்க இதை சொல்லணும், நேரா போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து இருக்க வேண்டியதானே. அட அறிவாளி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்ததற்கு பிறகு இப்ப வீடு கூட போறாங்க, என்ன செய்ய போறாங்க, வீடு கூட போறாங்க, சந்திக்க போறாங்க, அந்த பெண்ணை தொட போறாங்க. அப்ப நான் உன்னை திருமணம் முடித்து விட்டேன், நீ அதற்கு நீ சம்மதம் தெரிவிக்கிறாயா, உன்னை நீ எனக்கு அன்பளிப்பு செய்கிறாயா. மேலும் அவர் என்ன சொல்கிறார், அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 33வது அத்தியாயத்துல 50வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை யாரையெல்லாம் திருமணம் முடிக்கலாம் என்று ஒரு பட்டியல் போடுகிறான். அந்த பட்டியல்ல வம்ராதன் மூமினதன், மூமினான பெண்கள், இன் வஹபத் நஃப்ஸஹா லின்நபி, அந்த பெண் தன்னை நபிக்கு அர்ப்பணம் செய்து கொண்டால், அன்பளிப்பு செய்து கொண்டால் நபிக்கு என்ன செய்யலாம், அந்த பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அந்த வகையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபி நஃப்ஸகீலி, உன்னை எனக்கு அன்பளிப்பு செய்து விடு என்று கேட்டார்கள். இதில் எந்த தவறும் இல்லை, குர்ஆன் படிதான் நபிகள் நாயகம் கேட்டார்கள் என்று முஃப்தி உமர் ஷரீஃப் கட்டுமையாக உளறியுள்ளார். இப்ப அடுத்து இங்க வர்றாரு, அது என்னங்க அன்பளிப்பு செய்கிறாயா, அன்பளிப்புனா என்ன தெரியுமா, திருமணம் முடிக்காம, அவர் சொல்ற வார்த்தை திருமணம் முடிக்காம கெட்ட செயல் செய்யறதுக்கு தாங்க இந்த வார்த்தையை சொல்லுவாங்க அப்படிங்கிறார். அல்லாஹ் சொல்றான், வம்ரஅதன் முஃமினதன் இன் வஹபத் நஃப்ஸஹா லின்நபி இன் அராதன் நபியு அய்யஸ்தன்கிஹா, இன்னொரு மூமினான பெண்ணையும் அல்லாஹ் நபியே உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறான், அந்த பெண் யார் தெரியுமா, தன்னை நபியாகிய உங்களுக்கு அன்பளிப்பாக தருகிறாள். நபி அந்த பெண்ணை திருமணம் முடிக்க நாடினால் ஹாலிசத்தல்லக்க, இத்தகைய அன்பளிப்பு, ஒரு பெண் அன்பளிப்பு செய்வது இது நபிக்கு மட்டும் ஹலால், மின் தூடில் முஃமினீன், மூமின்களுக்கு ஹலால் அல்ல. அதனால தான் இந்த வார்த்தையை கேக்குறாங்க, ஹபி நஃப்ஸகி, உன்னை எனக்கு அன்பளிப்பு செய்து. இந்த உளறலை இந்த சலபகாரங்க இருக்கறங்களே, சலபகார மூலகுலமினவங்க, இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, பெண்ணாற்புதமான விளக்கம் தெரியுமா, அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல இப்படி சொல்லி இருக்கானே நாங்க கவனிக்கலையே, அந்த முஃப்தி உமர் ஷரீஃப் தானே கண்டுபிடிச்சு சொன்னாரு என்று சொல்லி இந்த விளக்கத்தை பாராட்டி பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. என்ன விளக்கம், இதெல்லாம் விளக்கமா, இப்படிதான் இவங்க குர்ஆனை புரிஞ்சு கொள்றதா. 33வது அத்தியாயத்துல 50வது வசனம் என்ன சொல்கிறது, அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு யாரையெல்லாம் திருமணம் முடிக்கலாம் என்று இந்த பட்டியலை போடுறார். யா அய்யுவன் நபியு, நபியே, இன்னா அஹ்லல்னா லக அஸ்வாஜக்கல்லாதி அதைத உஜூரஹுன்ன, நபியே நீங்கள் யாருக்கு மனக்கொடைகளை ஏற்கனவே கொடுத்துள்ளீர்களோ அவர்களை உங்களுக்கு நாம் ஹலால் செய்து இருக்கின்றோம். வமா மலக்கத் யமீனுக மிம்மா அஃபா அல்லாஹ் அலைக, அல்லாஹ் உங்களுக்கு போரின் வெற்றியின் மூலமாக தந்த அடிமை பெண்களையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹலாலாக்கி வைத்திருக்கின்றான். ரெண்டு அல்லாஹ் முன்கூட்டியே சொல்றான், நபியே நீங்க ஏற்கனவே மகர் கொடுத்து கல்யாணம் முடிச்சுக்கணும் உங்களுடைய மனைவிமார்கள், அவங்க ஹலால். அதே போன்று போர்க்களங்களில் வெற்றி பெற்றதன் விளைவாக கிடைக்கக்கூடிய கனிமத்தாக கிடைக்கக்கூடிய அடிமை பெண்களும் உங்களுக்கு ஹலால். அடுத்துதான் அல்லாஹ் பட்டியலை நீடிக்க வைக்கிறான்,
உம்முடைய தந்தையின் சகோதரர்களின் புதல்விகள், உம்முடைய தந்தையின் சகோதரர்களுடைய புதல்விகள், வபநாத்தி அம்மாத்திக்க உம்முடைய தந்தையின் சகோதரிகளுடைய புதல்விகள், வபநாத்தி ஹாலிக்க உமது தாயின் சகோதரர்களுடைய புதல்விகள், வபநாத்தி ஹாலாத்திக்க உம்முடைய தாயின் சகோதரிகளுடைய புதல்விகள் என்றெல்லாம் பட்டியலை நீடிக்கிறார். சொல்லிட்டு அல்லாத்தி ஹாஜர்னமாக்க இவர்கள் உம்முடன் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களில் உள்ளவர்கள் உங்களுக்கு திருமணம் முடிக்கலாம் என்று சொல்லிட்டு இன்னொரு லிஸ்ட் அல்லாஹ் சேர்க்கிறான். மூமினான பெண்கள் உங்களுக்கு அனுமதிக்கப்படுவார்கள். எப்படிப்பட்ட மூமினான பெண்கள்? இன் வஹபத் நஃப்ஸஹா லின்நபி, நபிக்கு தன்னை அர்ப்பணம் செய்து கொண்ட பெண்கள், நபிக்கு தன்னை அன்பளிப்பு செய்து கொண்ட பெண்கள். இன் அராதன் நபியு ஐயஸ்தன்கிஹா, நபியும் அந்த பெண்களை திருமணம் செய்ய விரும்பினால் அந்த பெண்கள் உங்களுக்கு ஹலால் என்று அல்லாஹ் அந்த பட்டியலை நீடிக்கிறார். உங்களோட மனைவிமார்கள் உங்களுக்கு ஹலால் மகர் கொடுத்த, போர்க்களங்களை கைதிகளாக பெற்றுக்கொண்ட அடிமை பெண்கள் ஹலால், தந்தையின் சகோதரருடைய புதல்விகள், தந்தையின் சகோதரிகளுடைய புதல்விகள், தாயின் சகோதரர்களுடைய புதல்விகள், தாயின் சகோதரிகளுடைய புதல்விகள். அதே போன்று தன்னை தானே அர்ப்பணித்துக் கொண்ட மூமினான பெண்கள் அவங்க எப்ப உங்களுக்கு ஹலால் ஆகுவாங்க? நபியும் அந்த பெண்களை திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் அந்த பெண்கள் திருமணத்தின் மூலமாக ஹலால் ஆகிவிடுவார்கள். இது மூமின்கள் மற்றவர்களுக்கு அல்லாமல் உங்களுக்கு மாத்திரம் சிறப்பு சலுகை. கது அலிம்னாமா ஃபரல்லா அலைஹிம் தி அஸ்வாஜிஹிம், தங்களுடைய மனைவிமார்கள் சம்பந்தமாக ஏனைய மூமின்களுக்கு என்ன கட்டளைகளை நாம் விதித்திருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். வமா மலக்கத் ஐமானுகும், மனைவிமார்கள் விஷயத்திலும் அடிமைகள் விஷயத்திலும் ஏனைய பெண்களுக்கு என்ன கட்டளைகள் சொல்லப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிவோம் என்றெல்லாம் சொல்லிட்டு லிக்கைலா யகூன அலைக ஹரஜும் வகானல்லாஹு வஃபூரர் ரஹீமா, இது உங்களுக்கு சங்கடம் ஏற்படாமல் இருப்பதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். அல்லாஹ் மன்னிப்பவனாக நிகரற்ற அன்புடையவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். இதுல வம்ரஹத்தன் மூமினத்தன் இன் வஹபத் நஃப்ஸஹா லின்நபி, ஒரு மூமினான பெண் தன்னை தானே நபிக்கு அர்ப்பணம் செய்து கொள்ள விரும்பினால் அந்த பெண்ணும் நபிக்கு ஹலால் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை எடுத்துக்காட்டி இவர் என்ன சொல்ல வர்றார் தெரியுமா? அப்ப நபிகள் நாயகத்துக்கு மூமினான பெண்கள் அன்பளிப்பு செய்தால் ஹலாலாகி விடுகிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் திருமணம் முடிக்காமலேயே சம்மதம் பெறாமலேயே தன்னை தானே அர்ப்பணம் செய்து கொண்ட பெண்கள் வந்தால் அவர்களோடு வாழ்க்கை நடத்தலாம் என்ற மாதிரியும், இது நபிக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு அனுமதி, மற்ற மூமின்களுக்கு இந்த அனுமதி கிடையாது என்பதை போன்றும் இவர் பொய்யாக சித்தரிக்கிறார். அப்படி அல்லாஹ் சொல்லவே இல்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான் இந்த வசனத்துல? நபிக்கு யார் யாரெல்லாம் அல்லாஹ் திருமணம் முடிக்கலாம் என்று பட்டியல் நீட்டமா போடுறான், நெடு பட்டியல் ஒன்ற போடுறான். இவ்வளவு பேர் உங்களுக்கு திருமணம் முடிச்சு கொள்ளலாம். ஆனா ஏனைய மூமின்களுக்கு இந்த மாதிரி பட்டியல் நீடிச்சு கொண்டு போகலாமா? நாலு பேர் என்று அல்லாஹ் வரையறை செய்து விட்டான். ஆனா நபிக்கு மட்டும் அல்லாஹ் பட்டியலை நீடிக்கிறான். இந்த பட்டியலை நீடிக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா ஹாலிசத்தல் லக்க மிந்தூனில் மூமினின் என்று ஏனைய மூமின்கள் அல்லாத உங்களுக்கு மட்டும் சிறப்பான அனுமதி என்று அல்லாஹ் சொன்னது, வம்ராத்தன் மூமினத்தன் இன் வஹபத் நஃப்ஸஹா லின்நபி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சாராருக்கு மாத்திரமல்ல, அதற்கு முன்பு சொல்லப்படக்கூடிய எல்லாரையும் குறித்துதான் அல்லாஹ் சொல்றான். ஹாலிசத்தன் லக்க மிந்தூனில் மூமினின் என்றா தன்னைத்தானே நபிக்கு அன்பளிப்பு செய்து கொண்ட மூமினான பெண்களை திருமணம் முடிப்பதற்கு மட்டும் நபிக்கு சிறப்பு அனுமதி என்று அல்லாஹ் சொல்லவில்லை. மாறாக அல்லாஹ் என்ன சொல்றான், யார் யாரெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு திருமணம் முடிக்கலாம் என்று அல்லாஹ் அனுமதிக்கிறானோ அது நபிக்கு மட்டும் என்றான். உண்மையிலே அது நபிக்கு மட்டும் உள்ளதா? மகர் கொடுத்து திருமணம் முடித்த மனைவிமார்கள் என்பது நபிக்கு மட்டும் உள்ளதா? மகர் கொடுத்து யாருக்கும் தானே முடிக்கலாம், அடிமை பெண்களாக அந்த காலத்துல யாருக்கும் தானே அடிமை பெண்களை முறைப்படி அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போன்று தந்தையின் சகோதரருடைய புதல்விகள், சகோதரிகளுடைய புதல்விகள், தாயின் சகோதரர்களுடைய புதல்விகள், தாயின் சகோதரிகளுடைய புதல்விகள், இது எல்லாமே எல்லாருக்கும் அனுமதிக்கப்பட்டது. அப்ப ஹாலிசத்தல்லக்கம் இந்துனில் மூமினின் என்றா இது நபிக்கு மட்டும் உள்ள சட்டமாக சொல்வது இன்னென்ன நபர்களை குறிப்பதற்காக அல்ல. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல 4வது அத்தியாயத்துல 23-24 ஆகிய வசனங்கள்ல
மூமின்கள் திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்டவர்களுடைய பட்டியல் அல்லாஹ் போடுறார். அந்த பட்டியல்ல இந்த சொல்லப்படக்கூடியவங்க தடை செய்யப்பட்டவர்களா வர்றாங்களா வரவில்லை? வரவில்லை என்றால் என்ன அர்த்தம்? மூமின்கள் இவர்களையும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றுதான் அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது காலிசத்தன் இலக்கம் இந்துனில் மூமின்டா உங்களுக்கு மட்டும் சிறப்பான அனுமதி, மற்றவர்களுக்கு இது பொருந்தாது என்றால் என்ன அர்த்தம்? அந்த பட்டியலில் இடம்பெறுகின்ற நபர்களை குறிப்பது அல்ல, எண்ணிக்கையை குறிப்பதற்காக சொல்லப்படுகிறது. நபியே, நீங்க திருமணம் முடிக்கிறதா இருந்தா இந்த வசனம் அருளப்படுகின்ற நேரத்தில் நபிகள் நாயகம் 9 அல்லது 11 மனைவிமார்களுடன் இருந்திருப்பார்கள். நீங்க விரும்பின மாதிரி எண்ணிக்கையை கூட்டிக் கொண்டே போகலாம். அந்த எண்ணிக்கை பட்டியலுக்கு இந்தந்த பட்டியலில் இடம்பெறவங்களை நீங்க சேர்த்துக் கொள்ளலாம். உங்களுக்கு 11 என்றதுனால் லிமிட் கிடையாது, எத்தனை வேண்டாலும் போகலாம் என்று அல்லாஹ் தர எண்ணிக்கையை விரிவுபடுத்துறான். இந்த எண்ணிக்கை விரிவுபடுத்துவதுதான் காலிசத்தன் லக்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் சிறப்பு சட்டம் மிந்துனில் மூமினீன். ஏனைய மூமின்களுக்கு இந்த சட்டம் கிடையாது. காரணம், ஏனைய மூமின்களுக்கு திருக்குர்ஆன்ல 4வது அத்தியாயத்தில் 3வது வசனத்துல என்ன சொல்கிறான்? வைன ஹித்தும் அல்லா துக்ஸிது ஃபில் யதாமா, அனாதைகள் விஷயத்திலே நீங்கள் நீதியாக நடக்க மாட்டீர்கள் என்று அறிந்தால் ஃபன்கிஹூ மா தாபலகு மினன் நிஸாயி மஸ்னா வஸுலாஸ வருபா, நீங்கள் விரும்பிய பெண்களில் 2-2, 3-3, 4-4 திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் வரையறைய போட்டுட்டான். அதைத்தான் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், ஏனே மூமின்கள் விஷயத்துல எதை நாம் கூறியுள்ளோம் என்பதை அறிவோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். எப்படி சொல்றான்? கத அலிம்னாமா ஃபரல்னா அலைஹிம் ஃபி அஸ்வாஜிஹிம் வமா மலக்கத் அய்மானுஹும். ஏனே மூமின்கள் விஷயத்துல, அடிமை பெண்கள் விஷயத்திலும், திருமணம் முடிக்கிற விஷயத்திலும், மனைவிமார்கள் விஷயத்திலும் நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம் என்பதை அறிவோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப இங்க எண்ணிக்கை சம்பந்தமா வந்ததே தவிர, நபிகள் நாயகத்திற்கு தன்னை அன்பளிப்பு செய்யக்கூடிய பெண்ணை திருமணம் செய்து கொள்வது நபிகள் நாயகத்துக்கு சிறப்பான சட்டம் மாதிரி காட்டி, அந்த காட்டு பங்களா ஹதீஸ்ல வந்து ஹபி நர்சகி லீ என்று வரக்கூடிய அந்த வார்த்தையை நியாயப்படுத்த பார்க்கிறார். இவர் எப்படி இதை நியாயப்படுத்தலாம்? இந்த வசனத்துல என்ன சொல்லப்படுது? ரெண்டு மேட்டர் சொல்லப்படுது. நல்லா கவனிங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? அன்பளிப்பு செய்ய விரும்பினால், நபியும் அந்த பெண்ணை திருமணம் முடிக்க விரும்பினால், அப்போதுதான் அந்த பெண்களையும் நீங்கள் ஹலாலாக்கி கொள்ளலாமே தவிர திருமணம் முடிக்காமல் ஹலாலாக்கி கொள்ள முடியாது. ஒருதலை பட்சமாக நபி ஹலாலாக்கி கொள்ள முடியாது. அதே நேரத்தில் அந்த பெண் தானாக முன்வந்து தன்னை அன்பளிப்பு செய்து கொள்ள வேண்டும். காட்டு பங்களா ஹதீஸ்ல அப்படியா வருது? காட்டு பங்களா ஹதீஸ் எப்படி சொல்லுது? நபிகள் நாயகம் ஹுமைமத் பின் நுஅமான் இப்னு சராஹில் என்ற பெண்ணிடம், ஹபி நர்சகிலி, உன்னை எனக்கு நீ அன்பளிப்பு செய் என்று நபி கெஞ்சி கேட்டதா வருது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இன் வஹபத் நஃப்ஸஹா லின்நபி, ஒரு மூமினான பெண் தானே முன்வந்து தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள விரும்பினால் நபிக்கு தானாக முன்வந்து அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று வருகிறது. நபிக்கு தானாக முன்வந்து அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று வந்த குர்ஆன் வசனத்தை எடுத்து பலவந்தமாக ஒரு பெண்ணிடம் உன்னை எனக்கு அன்பளிப்பு செய் என்று வலுக்கட்டாயமாக கட்டளையிட்ட ஒரு கட்டுக்கதைக்கு முட்டு கொடுக்கிறதுக்கு இந்த உமர் ஷரீப் என்பவர் லிங்க் பண்றாருண்டா, ஒரு எப்படிப்பட்ட ஒரு குதர்க்கமானவர் என்று பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு நயவஞ்சகத்தனமாக சிந்திக்கக்கூடிய ஒருவர் என்று பாருங்கள். எப்படி குர்ஆனுடைய வசனங்களை திரிவுபடுத்துகிறார் என்று பாருங்கள். எப்படி தனக்கு சாதகமான முறையில் குர்ஆனை வளைத்து விடுகிறார் என்று பாருங்கள். இவர்களை நம்பிதான் நீங்க குர்ஆன் விளக்கம் கேட்கறீங்களா? இவர்களை நம்பிதான் நீங்க ஹதீஸுகளுக்கு விளக்கங்கள் கேட்கறீங்களா? உங்களை அப்படியே நம்பினா மண் குதிரையை நம்பினமா ஆகிரும். அப்படியே கொண்டு போய் அம்மாண்டு விட்டுருவாங்க, நரக படுகொலையில சேர்த்துருவாங்க. அப்படி வளர்ச்சி ஒடச்சி திருப்படுத்தி விகாரப்படுத்தி தன்னுடைய பாத்திலான கருத்துக்கு முட்டு கொடுக்கிற மாதிரி இந்த வசனங்கள் எல்லாம் அப்படி திருப்படுத்துறாங்க. இதை பார்த்து கொண்டு என்ன அழகான விளக்கம்! இதுவரைக்கும் இந்த விளக்கம் யாரும் சொல்லலையாம். என்ன விளக்கம்? இது குர்ஆன் மீது இட்டு கட்டுறது, குர்ஆன்ல இல்லாத செய்தியை பலபந்தமாக திணிப்பது, ஹதீஸ்ல வரக்கூடிய செய்திகளுக்கு மாற்றமாக குர்ஆனை கொண்டு வந்து நுழைவிப்பது, இதெல்லாம் விளக்கமா? இத விளக்கம் என்று சொல்றவங்க அறிவை வந்து செக் பண்ணணும், மூளையை செக் பண்ணணும். ஏனண்டா இவங்களுக்கு ஒரு புத்து மண்ணும் விளங்காது என்று தெளிவாக இதன் மூலம் எங்களுக்கு விளங்க முடியுது. அப்ப இது நபிகள் நாயகம்
தானாக முன்வந்து வரக்கூடிய பெண்களை நபியும் விரும்பி திருமணம் முடிக்கலாம் என்று சொன்ன குர்ஆன் வசனமே தவிர, பலவந்தமா கூட்டி வந்து நீ உன்னை எனக்கு அன்பளிப்பு செய் என்று சொல்லக்கூடியதற்கு அனுமதி அளித்த ஹலாலாக்கிய குர்ஆன் வசனம் கிடையாது. உங்களுக்கு சாதகமான குர்ஆன் வசனம் கிடையாது. இது உங்களுடைய கருத்துக்கு எதிரான குர்ஆன் வசனமாக இருப்பதை தெல்ல தெளிவாக நாங்கள் நிரூபித்து விட்டோம். இதை இன்னும் புரிவதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து காட்டலாம். இதே சஹீஹ் புகாரியில 5029வது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்மணி வருகிறாள், அத்தத்தின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்ராத்துன், ஒரு பெண் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். ஃபகாலத் இன்னஹா கத் வஹபத் நஃப்ஸஹா லில்லாஹி வலிரசூலிஹி, தன்னை அல்லாவுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அன்பளிப்பு செய்து விட்டதாக அந்த பெண் கூறினார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஃபகால மாலி ஃபின் நிசாயி மின் ஹாஜத்தின், இனிமேல் எனக்கு எந்த பெண்கள் மீதும் நாட்டம் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். சொன்ன உடனே பக்கத்தில் ஒரு நபித்தோழர் இருந்து, ஃபகால ரஜுலுன் ஜௌவிஜ்னிஹா, அல்லாஹ்வின் தூதரே இந்த பெண்ணை எனக்கு திருமணம் முடித்து தாருங்கள் என்று கேட்கும் போது ரசூலா சொல்றாங்க, அதிஹா சௌபன், அவளுக்கு ஒரு ஆடையை கொடுத்து விடுங்கள். அவர் சொல்கிறார், லா அஜிது, எனக்கு இல்லை. ரசூலா சொல்றாங்க, ஆதிஹா வலவு ஹாத்தமன் மின் ஹதீதின், ஒரு இரும்பல மோதிரமாவது அவங்களுக்கு நீங்க அன்பளிப்பு செய்யுங்க என்று சொன்ன நேரத்துல அவர் தேடி பார்க்கிறாரு, அதுவும் கிடைக்கல. அவர் சொல்றாரு, இல்ல அல்லாஹுவின் தூதர், அதுவும் இல்லை என்று கவலைப்படுறாரு. ரசூல் அவரை நோக்கி, மாமா கமினல் குர்ஆன், குர்ஆன்ல உங்களுக்கு என்ன இருக்குது என்று கேட்ட நேரத்துல, கால கதா வக்கதா, என்னென்ன வசனங்கள் எனக்கு தெரியும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திருமணத்தை நடத்தி வச்சதா வருது. அப்ப நபிகள் நாயகத்திடம் ஒரு பெண் தானாக முன் வருகிறார், தன்னை அன்பளிப்பு செய்வதாக கூறுகிறார். கூறுகின்ற நேரத்திலும் அந்த வசனத்தின் அடிப்படையில் நபிகள் நாயகம் என்ன பண்றாங்க, இந்த பெண் வந்தாச்சு, வம்ராத்தன் மூமினத்தன் இன் வஹபத் நஃப்ஸஹா லின்நபி, அது நடந்துருச்சு. ஒரு பெண் தானாக முன் வந்து நபிக்கு தன்னை அர்ப்பணித்து விட்டாள். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், இன் அராதன் நபியு ஐயஸ்தன்கிஹா, நபியின் அந்த பெண்ணை திருமணம் முடிக்க விரும்ப வேண்டும். இந்த இடத்துல நபி விரும்பல, விரும்பாததுனால அந்த திருமணம் நடக்க, அதனால பக்கத்தில் இருந்த நபி தொடர் தனக்கு திருமணம் முடித்து வைக்குமாறு கேட்கிறார். நபிகள் நாயகம் அந்த முறைப்படி திருமணத்தை செய்து விடுகிறார்கள். இதுதானே நடந்துச்சு. அப்ப தானாக முன் வருவதாக இருந்தால் அந்த பெண் தானாக முன் வரணும், வலுக்கட்டாயமா கேட்க கூடாது. அதே போன்று நபியும் விரும்ப வேண்டும். நபியின் விருப்பமும் பெண்ணின் தானாக முன் வந்த சம்மதமும் இருந்தால் அன்பளிப்பு செய்து மகர் இல்லாமலேயே மகரே ஒரு அன்பளிப்பாக கொடுத்து திருமணம் முடிச்சு வைக்கிறது எல்லாம் மேட்டர் கிடையாது. ஆனா இங்க அப்படி நடக்கல. இதுல இருந்து தெளிவா என்ன விளங்குது, நீங்க காட்டுற வசனமும் அந்த கட்டுக்கதையில வரக்கூடிய செய்திக்கும் எல்முனை அளவும் தொடர்பு இல்லை என்பது தெளிவாக விளங்குகிறது. அடுத்தது அல்லாஹ் எண்ணிக்கையே சொல்லிட்டோம், நபிகள் நாயகத்துக்கு நினைச்ச மாதிரி காலம் முழுக்கலாம் திருமணம் முடிக்கலாம் என்று சொல்லாம ஒரு கட்டத்துல அதையும் அல்லாஹ் லிமிட் பண்றான். அல்லாஹ் அதே அத்தியாயத்துல சூரத்துல் அஹ்சாபுல 52வது வசனத்துல, லா யஹில்லு லகன் நிசாஉ மின் பஅது, இதற்கு பிறகு நபியே உங்களுக்கு எந்த பெண்ணையும் திருமணம் முடிக்க முடியாது. வலா அன் தபத்தல பிஹின் மின் அஸ்வாஜின் வலவ் ஆஜபக ஹுஸ்னுஹுன்ன, உங்கள இருக்கக்கூடிய மனைவிமார்களை நீங்க மாற்றம் செய்து கொள்ளவும் முடியாது. இப்ப 11 இருக்குதா, இனிமேல் எந்த பெண்ணையும் திருமணம் செய்யவும் முடியாது. அந்த 9 பதிலாக ஒருத்தரை மாத்தி இன்னொருத்தரை சேர்க்க முடியாது, ஒருத்தரை டிவோர்ஸ் பண்ணி இன்னொருத்தரை திரும்ப நிக்கா பண்ணவும் முடியாது. வலவ் ஆஜபக ஹுஸ்னுஹுன்ன, அவர்களுடைய அழகு உண்மை எவ்வளவு கவர்ந்தாலும் சரி என்று அல்லாஹ் அந்த எண்ணிக்கைக்கும் ஒரு கட்டத்துல முற்றுப்புள்ளி வைத்து விட்டான். இப்படி வந்த பிறகு இதற்கு மாற்றமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கிற பெண்கள் எல்லாத்தையும் பார்த்து, உன்னை எனக்கு அன்பளிப்பு செய், அன்பளிப்பு செய், இது எனக்கு சிறப்பு சட்டம், நான் திருமணம் முடிப்பேன், உங்க விருப்பம் எல்லாம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி திரிந்த மாதிரி இந்த வசனத்தையும் இந்த செய்தியையும் திரியப்படுத்தி சம்பந்தம் இல்லாம நபிகள் நாயகத்தை ஒரு பெண் மோகம் கொண்டவராக ஒரு காமுகராக சித்தரிக்கக்கூடிய விதத்தில் எப்படி காஃபிர்கள் நடந்து கொள்வார்களோ அதே போன்று முஃப்தி உமர் ஷரீஃபும் அவருடைய வகைராக்களும் நடந்து கொண்டிருப்பதை நாம் ரொம்ப கவலையோடு பார்க்கிறோம். உங்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட வேண்டும், உங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கணும், இந்த குர்ஆன் மறுப்பு கொள்கையிலிருந்து நீங்கள் விடுபட்டு நேர்வழிக்கு வர வேண்டும், நீங்கள் சிந்திக்க வேண்டும், நம்முடைய வாதங்களை நடுநிலையோடு கேட்க வேண்டும், அதை சரியான முறையில் செய்மடுக்க வேண்டும், ஆய்வு செஞ்சு சரியான ஒரு முடிவு எடுங்க. இதை விட்டுட்டு கண்ட மாதிரி சகட்டு மேனிக்கு அல்லாஹ்வின் தூதரை இழிவுபடுத்துறதுக்கு கண்ட விளக்கத்தையும் சொல்லிக்கொண்டு போகக்கூடாது.
அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, அந்த கட்டுக்கதையில வருது, காலத் வஹப் தஹபுல் மலிக்கத்து நஃப்ஸஹா லிஸூகா, ஒரு இடருக்கு ஒரு அரசி தன்னை அன்பளிப்பு செய்து கொள்வாரா என்று அந்த கட்டுக்கதையில வருது. இதை அறிஞர் பிஜி அவர்கள் மேற்கோள் காட்டி சொல்லுவாரு. சொல்லும் பொழுது அதை எப்படி எடுத்து காட்டுறாங்க, சூக்கா என்று வருது, சூக்கா என்று சொன்னா இடையர் என்ற அர்த்தமே கிடையாது, பிஜேக்கு அரபி தெரியாது, பிஜேக்கு லுகத்து தெரியாது என்ற மாதிரி சொல்றாங்க. சரி, இப்ப அடுத்த பிரச்சனை என்ன கொண்டு வராரு, அந்த பெண்ணு சொன்னாங்களாம் ஒரு அரசி இடையருக்கு தன்னை அன்பளிப்பு செய்வாளா அப்படின்னு கேட்டாங்க. இங்க என்ன பிரச்சனை, இவர் என்ன சொல்றாரு இந்த வார்த்தைக்கு, அரசி ஒரு இடையருக்கு தன்னை அன்பளிப்பு செய்வாரா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல சூக்கத்துன்னு வருது, என்ன வார்த்தை வருது, சூக்கத்தி, சூக்கா என்று சொன்னால் இடையர் கிடையாதுங்க. முதல்ல இவர் வைக்கிற அர்த்தமே தப்பு. அரசி சாதாரண பிரஜைக்கு, சாதாரண பொதுமக்களில் ஒருவராகிய உங்களுக்கு தன்னை அன்பளிப்பு செய்வாரா அப்படின்னு தான் அந்த பெண்ணு கேட்கிறாங்க. இப்ப இவங்க இவர் என்ன கேள்வி கேட்கிறாரு, எந்த நாட்டுக்கு அரசியா இருந்தாங்க இவர், எந்த இந்த பெண்ணு என்ன, அதை விட பெரியவங்களாச்ச ரசுல்லா. அரசிங்கிற வார்த்தை வந்திருக்கு. அரபுகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கபீலாவுடைய தலைவர் இருப்பாங்கல்ல, ஒவ்வொரு கபீலாவுடைய தலைவர் செய்யுது என்றும் சொல்வார்கள், அவர்களை மலிக் என்றும் சொல்வார்கள். அதுக்காக வேண்டி அவருக்கு பெரிய நாடு இருக்கணும், பெரிய இராணுவம் இருக்கணும், பெரிய சிம்மாசனம் இருக்கும், அதில் அவர் உட்கார்ந்துருக்கணும், இதெல்லாம் அவசியமே கிடையாது. ஒரு கோத்திரத்தினுடைய தலைவர், புரியுதுங்களா, அவர் யார், அந்த கோத்திரத்துக்கு மன்னர் அரசர், அந்த கோத்திரத்தினுடைய தலைவர். அந்த அடிப்படையில் இந்த பெண்ணு ஒரு பெரிய அரபு வம்சத்தினுடைய ஒரு கோத்திரத்தினுடைய தலைவியின் மகள், அதனால அந்த பெண்ணு தன்னை அரசு என்று சொன்னதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சாதாரண ஒரு பொதுமக்களுக்கு நான் எப்படி தன்னை அன்பளிப்பு செய்வேன் என்று கேட்டதுல எந்த விதமான தவறும் இல்லை. நீங்க எல்லாம் லுகத்துல ரொம்ப கரை கண்டு இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு அரபை எல்லாம் அப்படி கரைச்சி குடிச்சு மக்களுக்கு தமிழ்ல லேசா மொழிபெயர்த்து தந்த மிகப்பெரிய அறிவாளிகளோ என்ன இந்த சமுதாயத்துக்கு பண்ணி இருக்கிறீங்க, ஒரு தர்ஜுமா ஒழுங்கா கொடுத்துருக்கீங்களா, ஒரு ஆய்வு நூல் ஒழுங்கா கொடுத்துருக்கீங்களா, உங்களுக்கு அரபு ஞானம், அரபு ஞானம் ஒரு புலியானமும் கிடையாது, என்னமோ இருக்கிற மாதிரி காட்டுறீங்களே. முஸ்லிம் சமூகத்துக்கு, தமிழ் உலகத்துக்கு இந்த மார்க்கத்தை, இந்த இஸ்லாத்தை இலகுவான முறையில் விளங்கி வைக்கக்கூடிய விதத்தில் அறிஞர் பிஜி அவர்கள் ஆற்றிய சேவையில ஒரு கடுகளவு சேவையை செய்திருக்கிறீர்களா. நீங்க அரபு மொழியை பத்தி பேசுறீங்களா, நீங்க இந்த அரபு மொழி ஞானம், பாண்டித்யம், பிஎச்டிகள், எம்ஏ பட்டங்கள் எல்லாத்தையும் பற்றி தொட்டணி கட்டுக்கோங்க, பொதிகளை சுமக்கும் கழுவைகளாக இருந்து கொள்ளுங்கள். அவரிடம் இருக்கக்கூடிய அரபு தெளிவை, அரபு ஞானத்தை வைத்து இந்த சமூகத்தை வழிநடத்தி இருக்கிறார், இந்த சமூகத்துக்கு தேவையான ஏகத்துவ ஞானத்தை வழங்கி இருக்கிறார், இந்த சமூகத்துக்கு தேவையான மார்க்க ரீதியான கல்வியை இந்த சமூகத்திற்கு அவர் கொடுத்திருக்கிறார். 40 ஆண்டு காலமாக அவர் உழைத்த உழைப்பில் ஒரு கடுகளவாவது இதுவரைக்கும் நீங்கள் உழைத்ததில்லை. நீங்கள் இதை பேசலாமா, என்ன சொல்றாரு தெரியுமா, சூக்காக்கு இடையர் என்று அர்த்தமே இல்லையா. அப்ப இது யாரு மொழிபெயர்த்தா, ரஹ்மத் அறக்கட்டளை மொழிபெயர்த்து இருக்கிறாங்க, ரஹ்மத் அறக்கட்டளை தானே சூக்காக்கு இடையர் என்று மொழிபெயர்ப்பு போட்டிருக்கிறாங்க. அந்த மொழிபெயர்ப்பு தவறு என்றால் நீங்க அதுக்கு பிஜே தான் குற்றம் சாட்டுவீங்களா, பிஜே தான் ரஹ்மத் அறக்கட்டளை மொழிபெயர்ப்பு செய்தாரா, ரஹ்மத் அறக்கட்டளை யாரு நடத்துறா, ரஹ்மத் அறக்கட்டளையில பணியாற்றும் அரபு தெரிந்த பலர் மொழியாக்கம் செய்கிறார்கள், அவங்க உங்களை விட அரபு தெரிஞ்சவங்க தான், உங்களை விட அரபுல ஞானம் உள்ளவங்க தான், அவர்கள் மொழிபெயர்த்து கடைசியில் என்ன பண்றாங்க, பாக்கியா துளமாக்கலிடம் இதனுடைய ப்ரூஃப் பாருங்க, சரிப்பிலை பாருங்கள், ப்ரூஃப் ரீடிங் செய்யணும்னு கையில கொடுக்குறாங்க. அவங்களும் மேற்பார்வை பார்த்து ப்ரூஃப் ரீடிங் பண்ண பிறகுதான் பிரிண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அந்த ரஹமத் ட்ரஸ்ட் தான் இடையர் என்று இருக்குது. இப்ப நீங்க அரபு தெரியாம சூக்காக்கு இடையர் என்று மொழிபெயர்ப்பு செய்து விட்டார்கள் என்று சொல்வீர்கள் என்றால் நீங்க யார குற்றம் சாட்டணும், ரஹ்மத் அறக்கட்டளையை நீங்கள் குற்றம் சாட்டுங்கள், பாக்கியா துளமாக்கலை நீங்கள் குறை காணுங்கள், அவங்க கிட்ட போய் சொல்லுங்க உங்களுக்கு அரபு தெரியா, ஒழுங்கா நீங்க மொழிபெயர்த்து இல்ல, எது ரஹ்மத் அறக்கட்டளை மொழிபெயர்ப்பா இருக்குதோ அதை எடுத்து காட்டிதான் அறிஞர் பிஜேன்னு சொன்னார், பாருங்க இப்படிதான் நீங்க மொழிபெயர்த்து வச்சிருக்கீங்க, அதுக்கு அந்த அர்த்தமும் உண்டுதான் என்று சொன்னார். அப்ப நீங்க முதல்ல யார நோக்கி விரலை நீட்டணும், பாக்கியா துளமாக்களிடம் நீங்கள் விரலை நீட்ட வேண்டும், உங்களுக்கு எல்லாம் அரபு தெரியாது,
அரபு சூனியங்கள், அரபு பாண்டியத்தியம் இல்ல, உங்களுக்கு அரபு ஞானம் இல்லைன்னு அவங்களுக்கு வரல நீட்டுங்க. இப்போ சூக்கா என்ற வார்த்தைக்கு இடையர் என்ற அர்த்தம் இல்லை, அது ஒரு சாதாரண பிரஜையை தான் குறிக்குது என்றே வைத்துக் கொள்வோம். அதனால் நாங்க சொல்ற கருத்து இல்லைண்டாகுமா? ஒரு சாதாரண பிரஜைக்கு ஒரு அரசு எப்படி மெச்சாகுவாள், தன்னை அன்பளிப்பு செய்து கொள்வாள் என்று சொன்னாலும் நாங்க சொல்லக்கூடிய கருத்துல மாற்றம் ஏதாவது வருமா? அதிலே என்ன வருது, நபிகள் நாயகத்தை ஒரு சாதாரண மனுஷனா பார்த்து, தன்னை ஒரு அரசியா பார்த்து, தன்னை நபிக்கு அர்ப்பணிக்க முடியாது என்ற அந்த பெண் மறுப்பை தெரிவித்தாள் என்பதுதானே உறுதியாகுகிறது. சூக்காக்கு இடையர் என்று சொன்னதுனால, அது பிழை என்ற கருத்து வந்ததுனால நாங்க சொல்கின்ற வாதங்கள்ல ஏதாவது மாற்றம் வருதா, ஏதாவது மாற்றம் நடக்குதா? எதுவுமே நடக்கல. நீங்க இடையர் என்ற அர்த்தம் இல்லாட்டி சாதாரண பிரஜையே வச்சுக்கோங்க. அப்ப அவர் கேட்கிறார், அந்த பெண் கேட்கிறார், வஹல் தஹபுல் மலிக துனஃபஸஹா லிஸ்ஸூகா, ஒரு சாதாரண பிரஜைக்கு ஒரு அரசி தன்னை அன்பளிப்பு செய்து கொள்வாளா என்று கேட்கிறார் என்றே வைத்துக் கொள்வோம். நபிகள் நாயகத்தை அப்போதும் அந்த பெண் இழிவுபடுத்துகிறார். சாதாரண பிரஜையாக நபிகள் நாயகத்தை அந்த பெண் எப்படி சொல்லலாம்? நபிகள் நாயகம் ஹிஜ்ரி 9 ஆண்டுல மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளராக, உலகத்துல மிகப்பெரிய ஒரு பகுதியை ஆளக்கூடிய ஒரு மகா சக்கரவர்த்தியாக இருந்த ஒரு நபிய இவ சாதாரண பிரஜை என்றான். நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்துறதுக்காகவே உனக்கு எனக்கும் செட் ஆகாது, இவ சாதாரண ஆள் தான் என்று நபிகள் நாயகத்தை கொச்சப்படுத்துவதாக அந்த பெண் சொல்லியிருக்கிறார் என்று நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துல எந்த மாற்றமும், சூக்கா என்ற சொல்லுக்கு இடையர் அல்ல சாதாரண பிரஜை என்று வந்தாலும் எந்த ஒரு கருத்துல மாற்றமும் வராது. அப்ப நீங்க என்ன பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிட்டீங்க, சூக்கா என்றா சாதாரண பிரஜை, இவர் தரவு தெரியாம சொல்லிட்டாரு என்று சொல்வதனால நம்ம கருத்துல ஏதாவது மாற்றம் வருகிறதா? எந்த மாற்றமும் வரவில்லை. அப்ப சூக்கா என்று சொல்வது இடையராக இருந்தாலும் சாதாரண பிரஜையாக இருந்தாலும் அந்த பெண் சொல்கின்ற வாசகத்திலிருந்து நபியை அந்த பெண் விரும்பவில்லை என்ற அர்த்தம். நபிக்கு தன்னை அர்ப்பணிப்பதற்கு, நபிக்கு தன்னை நன்கொடையாக வழங்குவதற்கு அந்த பெண் சம்மதிக்கவில்லை என்ற அர்த்தம். அப்படி சம்மதிக்கவில்லை என்றால் அந்த பெண்ணை வலுக்கட்டாயப்படுத்தி கடத்தி வரப்பட்டுள்ளார்கள் என்பது தெள்ள தெளிவாக நிரூபணமாகி விடுகிறது. நம்முடைய வாதம் தெளிவாக நிரூபணமாகி விடுகிறது. இதை நாங்கள் சொல்ல வந்தோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை விரும்பாத ஒரு பெண்ணை கடத்தி தான் வந்திருக்கிறார்கள் என்று அந்த கட்டுக்கதை சொல்கிறது. இது நபியுடைய ஒழுக்கத்துக்கு, நபியுடைய கண்ணியத்திற்கு குந்தகம் விளைவிப்பதாக வருவதனால நாங்கள் இந்த கட்டுக்கதையை மறுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் முஃப்தி உமர் ஷரீப் என்ன சொல்கிறார் தெரியுமா? அந்த பெண் நபிக்கு விருப்பம் தெரிவிக்காமல் இருந்ததற்கு காரணம், சஹீஹ் புகாரியிலே 5637 ஹதீஸிலே வரக்கூடிய அந்த செய்தியில அந்த பெண் வந்தது நபிதான் என்று தெரியாமல் இருந்தால் அதனால் தான் விரும்பவில்லை என்று ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். இதெல்லாம் அந்த பெண்ணுக்கு ரசூலுல்லாஹி பத்தி தெரிஞ்சிருந்தா வேற விஷயம். அங்க இன்னும் சில அறிவிப்புகள் என்ன வருது, அந்த பெண்ணுக்கு வந்தது யார் என்றே தெரியவில்லை. வந்தது அதற்கு பின்புதான் சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதராயிட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு இப்படி சொல்லிவிட்டாயே என்று. அப்ப அந்த பெண் நினைச்சு வருத்தப்படுறாங்க, தான் இப்படி ஒரு துர்பாக்கியமாக நடந்து கொண்டேனே என்று தன்னுடைய நடத்தையை குறித்து அந்த பெண் வருத்தப்படுகிறார். அந்த சஹீஹ் புகாரியில 5637 செய்தி என்ன சொல்கிறது, பகாலு லஹா அதத்ரீன மன் ஹாதா, அந்த பெண்ணுக்கு பக்கத்தில் இருந்தவர்கள் சொல்கிறார்கள், இது வந்து சென்றவர் யார் என்று தெரியுமா என்று சொன்ன நேரத்தில், காலத்லா, எனக்கு தெரியாது என்று அந்த பெண் சொன்னால், அப்போது சுற்றி இருந்தவர்கள் காலு ஹாதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜாஅ லியஹ்துபகி, உன்னை திருமணம் பேசுவதற்காக வந்தார்கள் என்று அந்த பெண்ணிடம் சொன்ன உடனே, காலத் குந்து அன அஸ்கா மின் தாலிக, நான் ரொம்ப துர்பாக்கியசாலி ஆகிவிட்டேன் என்று சொன்னதாக அந்த குறித்த செய்தியில் வருகிறது. இதை வைத்துக் கொண்டு வந்தவர் நபி என்று தெரியாமதான் அந்த பெண்ணு நபியை கொச்சையாக பேசியிருக்கிறார் என்று இந்த கட்டுக்கதைக்கு முட்டு கொடுப்பதற்காக ஒரு விளக்கம் என்ற பெயரில் முஃப்தி ஷரீப் என்பவர் உளறி கொண்டிருக்கிறார். இந்த செய்தியும் தவறுதான். ஏன் தவறு? நீங்களே என்ன சொல்றீங்க, அந்த பெண் கடத்தி வரப்படவில்லை, அந்த பெண் அழைத்து வரப்பட்டாள் என்றுதான் சொல்கிறீர்கள். அழைத்து வரப்படுவதாக இருந்தால் எப்படி அழைத்து வரப்படுவார்கள்? இன்னென்ன விஷயத்துக்காக வேண்டி உங்களை ஒருவர் சந்திக்கணும் என்றாரு, நீங்க வாங்க என்று அந்த பெண்ணிடம் கோரிக்கை வைத்த பிறகு அந்த பெண் அதற்கு சம்மதத்தை தெரிவித்தால்தான் அழைத்து வரப்படுவார்கள்.
அப்ப அழைத்து வரப்படுவார்கள் என்பது பெண்ணின் சம்மதத்தோடு நடக்கக்கூடிய ஒரு காரியம் என்று வந்த பிறகு இன்னார்தான் என்னை அழைத்து வர சொன்னார், இதற்காகத்தான் என்னை அழைத்து வர சொன்னார் என்று தெரியாம அந்த பெண் எனக்கு தெரியவில்லையே நான் துர்ப்பாக்கியசாலி ஆகிவிட்டேனே என்று சொல்வார்கள் என்று சொன்னால் இதுவும் தெளிவான ஒரு முரண்பாடுதான். ஏனென்றால் யாருக்காக அழைத்து வரப்படுகிறாள் என்பதை தெரியாமல் ஒருவர் அழைத்து வரப்பட மாட்டார். கடத்தி வரப்பட்டாலும் யாருக்காக எதற்காக கடத்தி வரப்படுகிறாள் என்பதை தெரியாமல் ஒருவர் கடத்தி வரப்பட மாட்டார்கள். கடத்தி வரப்பட்டிருந்தாலும் இன்னார் இதுக்காகத்தான் என்ன கடத்துறாங்க என்ற செய்தி அவங்களுக்கு விளங்கும். உங்கவாதப்படி அழைத்து வரப்பட்டால் கண்டிப்பாக முன்கூட்டியே இதற்காகத்தான் அழைத்து வரப்படுகிறீர்கள் என்பதை எத்தி வைத்துதான் அழைத்து வரப்படுவார்கள் என்ற அடிப்படையான அறிவு கூட தெரியாம இது யாரென்றே தெரியாம தான் சொல்லிட்டாங்க என்று சொன்னதாக சொல்கிறீர்கள். சஹீஹ் புகாரியில 5155வது ஹதீஸ் என்ன சொல்கிறது, அந்த பெண் தன்னை ஒரு அரசு என்கிறார், நபியை பார்த்த ஒரு இடையர் என்கிறார். அப்ப நபி இடையர் என்று அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்குதா இல்லையா? தன் அரசு என்றது தெரியுது. இந்த நபி இடையர் என்று தெரிஞ்சு வச்சிருக்கிறாரே, எப்படி இடையர் என்று தெரிந்து வைத்தார்? அப்ப நபியை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறானே, இவர் இன்ன காரியத்துல ஈடுபட்ட ஒரு ஆளுதான், இன்ன ஆளுதான், இன்ன நிலையில இருந்த ஒருவர் தான் என்பதை தெரிந்ததனாலதான் நான் எப்படி ஒரு இடையருக்கு என்னை அன்பளிப்பு செய்ய முடியும் என்று கேட்கிறார். இல்ல சாதாரண மனிதருக்கு எப்படி அன்பளிப்பு செய்ய முடியும் என்று கேட்டதாக வைத்துக் கொண்டாலும் நபி ஒரு சாதாரண மனிதர் என்று தெரிந்ததனால தானே சாதாரண மனிதர் என்று சொல்வார். எப்படி சொல்லிருக்கணும் நபியை பத்தி தெரியாட்டி? நீங்க யாருன்னே தெரியா, என்ன திருமணம் என்றீங்க, திடீரென்னு நாங்க அழைச்சிட்டு வந்து திருமணம் என்றீங்க, நீங்க யாரு முதல்ல உங்களோட விவரத்தை சொல்லுங்க, நீங்க யாரு என்று சொன்னாதான் நான் என்ன பார்க்கலாம், என் விருப்பத்தை தெரிவிக்கலாமா இல்லையான்னு சொல்லலாம் என்று தானே சொல்லி இருப்பார்கள். அவ தெரியாம தான் வந்தாங்களா? தெரிஞ்சிருக்கிறாங்க என்னார் என்று தெரியும், ஆனாலும் நான் விருப்பம் இல்ல என்று சொன்னதாகத்தான் அந்த கட்டுக்கதைகள் சொல்கிறது. அப்ப இது யாருன்றே தெரியாம திருமண பேச்சுவார்த்தைகளை அழைக்கிறாங்க என்றதே தெரியாமதான் அந்த பெண் அழைத்து வரப்பட்டார் என்று சொல்லப்படுவது இந்த செய்திகளுக்கே முரணான ஒரு கருத்து என்பதை முஃப்தி உமர் ஷரீப் என்பவர் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது உமர் ஷரீப் சொல்கிறார், என்ன சொல்கிறார், அது மலிக்கா என்று சொன்னா மிகப்பெரிய அரசியும் சொல்லுவாங்க, ஒரு சாதாரண கபீலால ஒரு கோத்திரத்துல தலைவிக்கும் அரசி என்று சொல்லுவாங்க, அதனால மலிக்கா என்று சொன்னதுனால பெரிய ஒரு மகாராணி என்ற மாதிரி எல்லாம் யோசிக்க வேண்டியது இல்ல என்ற மாதிரி கருத்துப்பட சொல்றாரு. இப்ப அடுத்து என்ன கேள்வி, இவருடைய கேள்வி, அரசிங்கிற வார்த்தை வந்திருக்கு. அரபுகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கபீலாவுடைய தலைவர் இருப்பாங்கல்ல, ஒவ்வொரு கபீலாவுடைய தலைவர் செய்யுது என்றும் சொல்வார்கள், அவர்களை மலிக் என்றும் சொல்வார்கள். அதுக்காக வேண்டி அவருக்கு பெரிய நாடு இருக்கணும், பெரிய ராணுவம் இருக்கணும், பெரிய சிம்மாசனம் இருக்கும், அதுல அவர் உட்கார்ந்து இருக்கணும், இதெல்லாம் அவசியமே கிடையாது. ஒரு கோத்திரத்தினுடைய தலைவர், புரியுதுங்களா, அவர் யார், அந்த கோத்திரத்துக்கு மன்னர் அரசர், அந்த கோத்திரத்தினுடைய தலைவர். அந்த அடிப்படையில இந்த பெண்ணு ஒரு பெரிய அரபு வம்சத்தினுடைய ஒரு கோத்திரத்தினுடைய தலைவியின் மகள், அதனால அந்த பெண்ணு தன்னை அரசு என்று சொன்னதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சாதாரண ஒரு பொதுமக்களுக்கு நான் எப்படி தன்னை அன்பளிப்பு செய்வேன் என்று கேட்டதுல எந்த விதமான தவறும் இல்லை. அப்ப ஒரு கோத்திரத்துல தலைவியாக இருந்து கொண்டு மாபெரும் ஒரு சக்கரவர்த்தியாக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே தனக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னதாக வைத்துக் கொண்டால் இது இன்னும் நபியை கேவலப்படுத்துவதாக வருகிறது. நபிகள் நாயகம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளராக இருக்கும் நிலையில், மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தியாக இருக்கும் நிலையில் சாதாரண ஒரு கோத்திரத்துடைய தலைவி தன்னை இந்த நபிக்கு அர்ப்பணிக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னா அதுவும் நபியை கேவலப்படுத்துறதா வருது. நீங்க விளக்கம் சொல்றன்ற பேர்ல இன்னும் இன்னும் நபியை கேவலப்படுத்துற மாதிரி கொண்டு வர போறீங்க. மிகப்பெரிய ஒரு தலைவரை கூட ஒரு கோத்திரத்துல தலைவி விருப்பம் இல்லைன்னு மறுத்துட்டால் என்று சொல்வது நபிகள் நாயகத்துக்கு இலக்கா மதிப்பா? நபிகள் நாயகத்துக்கு அது ஒரு புகழை சேர்க்குமா இகழ சேர்க்குமா? சிந்திக்க மாட்டீங்களா? அவள் அரசு என்று தன்னை பெருமை அடித்துக் கொண்டு நபிகள் நாயகத்தை இடையரண்டு மட்டம் தட்டி தன்னை அன்பளிப்பு செய்ய முடியாது என்று முகத்துக்கே மறுத்து விட்டாள் என்று சொல்வது உறுதியாகுகிறதா இல்லையா? நபியை வேண்டாம் என்று கீழே தட்டக்கூடிய நிலையில்தான் அன்றைய மூமினான பெண்கள் இருந்தார்களா? நபி எல்லாம் எனக்கு கணவரா வர வேண்டியது இல்ல, இவர் யாரு, இவருடைய இடையர் என்று மட்டம் தட்டுற விதத்துலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்களா? அல்லாஹ்வின் தூதர் என்று சொன்னால் தனக்கு கணவனாக கிடைத்தால் மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கருதக்கூடிய நிலையில் அன்றைய மூமினான பெண்கள் இருந்தார்களா?
இத கூட சிந்திக்காம இந்த கட்டுக்கதைய ஆதரிக்கிறார்கள். அடுத்தது பாருங்க, இவர் சஹீஹ் புகாரியில மேற்கோள் காட்டின ஹதீஸ் என்னது, புகாரில 5637 ஹதீஸ். அதுல எப்படி வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருண்டே தெரியாம அந்த பெண்ணை மறுத்துட்டாள் என்றுதான் அந்த செய்தியில வர்றதை இவர் சொல்கிறார். அதுல ஹாதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜா லியஹ்துபகி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இது வந்தது, உங்களை மனம் பேசுவதற்காக, திருமண பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகத்தான் வந்தார் என்று 5637 செய்தி சொல்லுது. இவர் ஏற்கனவே முஃப்தி உமர் ஷரீப் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார், அன்னபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி மூமின்களுக்கு தங்களை விட வலியாக இருக்கிறார், நபி விரும்பியவர்கள் எல்லாம் திருமணம் செய்து கொள்வார், சம்மதம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நபி திருமணம் செய்து விட்டதனாலதான் அந்த பெண்ணை அழைத்து வர செய்தார்கள், பிறகு மீண்டும் ஒருக்க விருப்பத்தை கேட்பதற்காகத்தான் ஹபி நர்சகிலி என்று கேட்டார்கள் என்று இதே முஃப்தி ஷரீப் அவர்கள் சொன்னார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை தனக்கு அல்லாஹ் கொடுத்த அனுமதியை கொண்டு திருமணம் முடிச்சாங்க. இப்ப திருமணம் முடிச்சாச்சு, ஆனால் அந்த பெண்ணுக்கு அது தெரியப்படுத்தப்பட வேண்டும், புரியுதா உங்களுக்கு, அந்த பெண்ணுக்கு அது தெரியப்படுத்தி அந்த பெண்ணுடைய வெளிப்படையான சம்பந்தம் வாங்கப்படணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் கட்டாயப்படுத்தியிருக்கலாம், அல்லாஹு தஆலாவும் அதை மார்க்கமாகவும் ஆக்கி இருக்கலாம். அப்ப நபிகள் நாயகம் திருமணம் முடித்து விட்டார்கள் என்று அல் குர்ஆன் வசனத்தை ஆதாரம் காட்டி சொன்ன முஃப்தி உமர் ஷரீஃபுக்கு மறந்துருச்சு. இந்த புகாரில வரக்கூடிய 5637 செய்தியில உன்னை மனம் பேசுவதற்காகத்தான் நபி வந்தார் என்று சொல்லும் பொழுது, நாங்க ஏற்கனவே திருமணம் முடிக்கிற அதிகாரம் ரசூலாக்கு இருக்குது, ரசூலா திருமணம் முடிச்சிட்டாங்க, ஒரு வார்த்தைக்காக விருப்பத்தை கேட்கறதுக்காகத்தான் அழைச்சிட்டு வந்து கேட்டாங்க என்று நாங்க சொல்லிட்டோமே, அந்த விளக்கத்துக்கு மாற்றமா இந்த ஹதீஸ் வருகிறது. அதையாவது இந்த முஃப்தி அவர்கள் சிந்தித்தார்களா? சிந்திக்கவில்லை. அப்ப எப்படி தங்களுக்கு தாங்களே முரண்பட்டுக் கொள்கிறார்கள்? யோசித்து பாருங்கள், நபி திருமணம் முடித்து விட்டார்களாம், அது நபிக்கு மட்டும் சிறப்பு அனுமதியாம், ரசூலா ஒருதலை பட்சமாக எல்லா பெண்களையும் திருமணம் செய்து கொள்வார்களாம், அல்லாஹ் குர்ஆனில் அனுமதி கொடுத்து விட்டாராம், அந்த அடிப்படையில தான் தன்னை அன்பளிப்பு செய்த பெண்களை எல்லாம் ரசூலா திருமணம் முடித்து விட்டார்கள் என்று அதே அஹ்சாபில் 33:50 ஆதாரம் காட்டி சொன்னார். அப்ப ரசூலா திருமணம் முடிச்சுட்டாங்க தானே, அப்ப திருமணம் முடிச்சவங்களை எதுக்குங்க திருமணம் பேசணும்? இந்த விளக்கம் சரியாக இருந்தா இந்த ஹதீஸ் அந்த விளக்கத்துக்கு மாற்றமா வருது. இப்ப நீங்களே என்ன செய்யணும், 33:6 33:50 சஹீஹ் புகாரியில 5637 ஹதீஸ் முரண்படுகிறது, எனவே இந்த ஹதீஸை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அறிவிக்க வேண்டி வரும். எப்படி குழப்பம் என்று விளங்குதா, எப்படி வழிகேடு என்று விளங்குதா, எப்படி மாட்டிக்கொண்டு தவிக்கிறீங்க என்று விளங்குதா? இதுதான் வழிகேடின் அடையாளம், இதுதான் வழிகேடின் ஆதாரம், தெளிவாக விளங்குகிறது. குழப்பம் உங்களுக்கே தெரியல, இப்ப திருமணம் முடிச்சாங்களா, பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா, என்ன செஞ்சாங்கன்றது உங்களுக்கே தெரியல. ஒன்ன காப்பாத்துறதுக்கு ஒன்ன சொல்லி இன்னொன்றுல மாட்டிக்கொள்றது, இன்னொன்ற காப்பாற்ற இன்னொன்ற சொல்லி வேற ஒன்றுல மாட்டிக்கொள்றது, இப்படி மாட்டிக்கொண்டு முழிக்கக்கூடிய நிலைக்கு முஃப்தி உமர் ஷரீப் என்பவர் வந்து விட்டார் என்பது தெளிவாக தெரிகிறது. அன்பிற்குரியவர்களே, அடுத்ததாக என்ன சொல்கிறார் தெரியுமா, ஒரு பிரம்மாண்டமான வாதத்தை சொல்கிறார். நபி அந்த அந்நிய பெண்ணை தொடப்போனார்கள் என்று இவர்கள் ஒரு விதமாக நபியை கலங்கப்படுத்தி கொண்டு பேசுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவியை தான் தொட்டார்கள். ஏன் தெரியுமா, சஹீஹ் புகாரியிலே 4891 ஹதீஸ் சொல்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத் செய்கின்ற நேரத்தில் கூட எந்த அந்நிய பெண்ணின் கரங்களையும் தொட்டதில்லை என்று வருகிறது. எனவே இது அந்நிய பெண் அல்ல, ரசூலா தொட போனாங்க தானே, அதனால அந்நிய பெண் அல்ல, இது திருமணம் முடித்த பெண் தான் என்று சொல்லி சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை தொடப்போனார்கள் வருது, அந்த பெண்ணின் மீது தலையின் மீது கை வைக்கப்படார்கள், லிதஸ்குன, அந்த பெண் சாந்தம் அடைவதற்காக. அப்ப அந்த பெண்ணுக்கு கோபம் வந்துருது, அல்லது ஏதோ ஒரு விதமான வேகம் வந்துருது. இப்ப இவர் என்ன கேட்கிறாரு, அந்நிய பெண்ணாச்சே, ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடப்போனாங்கன்னு சொல்லிட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு ஹலால் இல்லாத பெண்ணை ஒருபோதும் தொட்டதில்லை, ஒருபோதும்
தொட்டதில்லை என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா மிக தெளிவாக சொல்கிறார்கள். எந்த ஒரு அந்நிய பெண்ணை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டதில்லை. பையத்து வாங்கும் போது கூட என்ன செய்வாங்க, அது வாய் வழியான சொல் ரீதியான பையத்தாகத்தான் இருக்கும். ஆண்களிடத்தில் பையத்து வாங்குவது போன்று கைப்பிடித்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு பெண்ணையும் தொட்டதில்லை என்று. அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை ஏற்கனவே தனக்கு உரிமையாக்கி கொண்டார்கள். அந்த அடிப்படையில் தான் அந்த பெண்ணுக்கு அவசரப்பட்டு கோபம் வருகிறது என்று துவா செய்வதற்காக தன்னுடைய முபாரக்கான கையை அந்த பெண் மீது வைக்கும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த பெண்ணுக்கு சாந்தத்தை ஏற்படுத்துவான், சுக்கூனை ஏற்படுத்துவான். இவர் சொல்லக்கூடிய இந்த விளக்கம் சரியா? இவர் என்ன சொன்னார், சஹீஹ் புகாரியில 4891வது செய்தியில வல்லாஹி மா மஸ்யதுஹு யத இம்ராத்தின் கத்து ஃபில் முபாயாதி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத் செய்கின்ற நேரத்தில் கூட எந்த ஒரு அந்நிய பெண்ணுடைய கரத்தையும் தீண்டியதில்லை, தொட்டதில்லை என்று அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறதா தானே சொன்னீங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சஹீஹ் புகாரியில 5255வது ஹதீஸ்ல என்ன வருகிறது, ஃபஅவ்ஹா பியதிஹி, நபி தன்னுடைய கரங்களை நீட்டினார்கள், யலஉ யதஹு அலைஹா லிதஸ்குன, அந்த பெண்ணை அமைதிப்படுத்தும் நோக்கத்தில் அந்த பெண்ணை நோக்கி தொடுவதற்காக கரங்களை நீட்டினார்கள் என்று 52 55வது செய்தி சொல்லுது. இப்ப இதுல என்ன வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை தொட போனாங்கன்னு வருது, அந்நிய பெண்ணை தொட்டதில்லைன்னு சொல்றீங்க. நீங்க சஹீஹ் புகாரில 5237வது ஹதீஸ்ல என்ன சொன்னீங்க, நபிகள் நாயகம் ஜா லியக்துபகி, உங்களை திருமணம் பேசுவதற்காக வந்ததாக சொன்னீர்கள். அப்ப திருமணம் பேசுவதற்காக வந்தவர்கள் திருமணம் பேச்சுவார்த்தையில எப்படி போய் தொடலாம், சஹீஹ் புகாரியில 5255ல ரசூல் அந்த பெண்ணை நோக்கி கரங்களை நீட்டினார்கள் தொடுவதற்காக என்று வருகிறது. நீங்க சொல்றீங்க ஐயத் நேரத்துல கூட அந்நிய பெண்களுடைய கரங்களை தொட்டதில்லை என்று சொல்கிறீர்கள். அப்ப இது அந்நிய பெண் இல்ல திருமணமான பெண் தான் என்று சொல்ல வருகிறீர்கள். உங்க விளக்கத்துக்கு மாற்றமாக புகாரில 5237வது செய்தியில அந்த பெண்ணை திருமணம் பேசுவதற்காகத்தான் நபிகள் நாயகம் வந்தார்கள், ரசூல் அந்த பெண் விரும்பாததுனால போயிட்டாங்க வருது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை திருமணம் முடிக்கவில்லை என்றாகிவிட்டதே, திருமணம் முடிக்கவில்லை என்று சொன்னால் திருமண பேச்சுக்குத்தான் வந்தாங்கன்னா இன்னும் திருமணம் ஆகவில்லை என்று அர்த்தம். அப்ப எப்படி அந்த பெண் மறுத்த பிறகும் நபிகள் நாயகம் அந்த பெண்ணை நோக்கி தன்னுடைய கரத்தை தொடுவதற்காக எப்படி நீட்டுவார்கள்? அப்ப உங்களுடைய விளக்கம் உங்களுக்கே முரண்படுதா இல்லையா? முரண்படுகிறது. சஹீஹ் புகாரில 4891வது செய்தியில் வரக்கூடிய விதத்தில் நபிகள் நாயகம் எந்த அந்நிய பெண்ணுடைய கரத்தையும் தொட்டதில்லை தான். அவ்வளவு ஒழுக்கமான வாழ்க்கை, அவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கை, கற்பனையிலும் நினைக்காத அளவுக்கு ஒழுக்கம் நிரம்பிய வாழ்க்கை, அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை. கான குலுகுல் குர்ஆன், நபிகள் நாயகத்துடைய அகலாக்கு குர்ஆனாக இருந்தது. அந்த குர்ஆனுடைய பரிசுத்தமான வாழ்க்கை நபிகள் நாயகத்திடம் இருந்ததனாலவா இந்த மாதிரி ஒரு அந்நிய பெண்ணை நபிகள் நாயகம் தொடச் செல்வார்களா என்று நாங்கள் கேட்கிறோம். இது உங்களுக்கு புரியுது இல்லையா? இது உங்களுக்கு விளங்குது இல்லையா? எவ்வளவு முரண்பாட்டுல வந்து சிக்கி இருக்கிறீங்க. உங்களுக்கு இப்ப இடியாப்ப சிக்கலாக இருச்சா? குண்டை ஏத்துக்கொண்டா இன்னொன்றுல மாட்டிக்கொள்ள வேண்டி வருது, ஒன்றை ஏற்றுக்கொண்டா இன்னொன்றுல மாட்டிக்கொள்ள வேண்டி வருது, ஒன்றை பாதுகாக்க குர்ஆன் வசனம் வச்சு விளக்கம் சொன்னா இன்னொன்றுக்கு அது முரண்பட்டு நிக்குது. எவ்வளவு வழிகேடு, ஏன் இவ்வளவு கஷ்டம், உங்களுக்கு ஏன் இவ்வளவு தடுமாற்றம், அது முரண்பட்டு வருகிறது. குர்ஆனுடைய அடிப்படை கருத்துக்கு மாற்றமாறது தூக்கி ஏறிங்க, இவ்வளவு தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக இவர் சொல்கிறார், நபிகள் நாயகத்துடைய முபாரக்கான கரத்தை நீட்டி அந்த பெண்ணை தொடுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள், அந்த பெண்ணுக்கு அமைதியை ஏற்படுத்துவதற்கு. ரசூல்லாவுடைய முபாரக்கான கரங்களை பற்றி தெரியாமல் இவர்கள் பேசுகிறார்கள். ரசூல்லாவுடைய இரண்டு விரல்களில் இருந்து தண்ணீர் பீரூற்றி கொண்டு வரவில்லையா? 70க்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள் முழு செய்யவில்லையா? நபிகள் நாயகத்தின் திருவிரலை சைக்கினை செய்து காட்டிய நேரத்தில் சந்திரன் இரண்டாக பிளக்கவில்லையா? பிளந்ததுதானே. அதனால் நபிகள் நாயகத்துடைய கரம், முபாரக்கான கரம், ரசூலான் அந்த பெண்ணை தொட சென்று சுக்குன் ஏற்படுத்த போனார்கள். நபிகள் நாயகம் அந்த பெண்ணுக்கு அமைதியை ஏற்படுத்த நாடினார்கள், அதனாலதான் கையை நீட்டினாங்க என்று சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரம் முபாரக்கான கரம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விரல்கள் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் அற்புதங்களை நிகழ்த்தியது.
எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இரண்டு மிதல்களுக்கு மத்தியிலே நீர் பீரிட்டன, எந்த மாற்று கருத்தும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரல்களை சைக்கிளை செய்து காட்டிய நேரத்தில் சந்திரன் இரண்டாக பிளந்தது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. நபிகள் நாயகத்துடைய திருக்கரங்கள் முபாரக்கான கரங்களாக நாங்களையும் ஏற்றுக்கொள்கிறோம். அதனால் தான் கேட்கிறோம், அந்த முபாரக்கான கரம் தனக்கு அனுமதிக்கப்படாத ஒரு அந்நிய பெண்ணை தொடர் செல்லுமா? நபிகள் நாயகம் முபாரக்கான கரங்கள் இந்த மாதிரி ஆபாசமான ஒரு காரியத்தை செய்யுமா என்று கேட்கிறோம். முபாரக்கான கரம் தானே, அந்த பரக்கத் நிறைந்த கரங்களால் இந்த மாதிரி மானக்கேடான ஒரு செயலை செய்ய முடியுமா? செய்ய மாட்டார்கள் என்கிறோம். ஏனென்றால் அது முபாரக்கான கரம். அந்நிய பெண்ணை தொடுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. வலா தக்ரபுஸ்ஸினா, விபச்சாரத்திற்கு நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு அந்நிய பெண்ணை தொடுவதனால் விபச்சாரத்துக்கு நெருங்கி விபச்சாரத்துக்குள்ளே செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அதை அந்த முபாரக்கான கரம் செய்யாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மானக்கேடான காரியங்களில் ஈடுபட மாட்டார்கள். நபிகள் நாயகத்திற்கு அதற்கல்ல அனுமதி கொடுக்கவில்லை. நபிகள் நாயகம் அந்த மாதிரி செய்யவும் மாட்டார்கள். அதனால் அந்த முபாரக்கான கரம் அந்த பெண்ணை நோக்கி நீட்டப்பட்டிருக்காது என்று சொல்கிறோம். அது மாத்திரமா, நபிகள் நாயகத்துடைய கரம் முபாரக்கான கரம் என்பதனால் அதன் மூலம் பிறரை தொட்டால் பிறருக்கு சுக்குன் ஏற்பட்டு அமைதி ஏற்படும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் மதீனாவிலே வருகின்ற போகின்ற எல்லா பெண்களையும் அந்த முபாரக்கான கரத்தை நீட்டி சுக்குன் ஏற்படுத்தி அமைதியை ஏற்படுத்தி அப்படியே அவர்களை சாந்தப்படுத்துவதற்கு அதை பயன்படுத்திக் கொண்டிருந்தார்களா? அப்படித்தான் செய்தார்களா? போறவாறு எல்லா பெண்களையும் அழைத்து என்னுடைய முபாரக்கான கரத்தால் உங்களை தொடுகிறேன், உங்களுக்கு சாந்தம் ஏற்படும் என்று நபிகள் நாயகம் வரிசையில பெண்களை நிறுத்தி வைத்து சாந்தத்தை விநியோகித்துக் கொண்டிருந்தார்களா? அப்படி ஒருபோதும் செய்யல. பையத்தின் போது கூட மார்க்கம் ஒரு அந்நிய பெண்ணை தொடுவதற்கு அனுமதி கொடுத்திருந்தால், கொடுத்திருப்பதற்கு ஆன்மீக ரீதியாக மிகவும் தகுதி வாய்ந்த ஒரு இடம் பையத் என்ற இடம், அந்த இடத்தில் கூட நபியின் திருக்கரங்கள் அந்நிய பெண்களை தொடவில்லை என்று சொன்னால் சாந்தப்படுத்துறதுக்காக அந்நிய பெண்ணை தொட போனாங்களா? இதுதான் உட விளக்கமா? ரசூலுல்லாஹ் மீது என்ன மரியாதை, ரசூலுல்லாஹ் மீது என்ன கண்ணியம், என்ன அன்பு பாசம் வச்சிருக்கிறீங்க? இந்த மாதிரி உமரை சொன்ன முஃப்தி உமர் ஷரீஃப் தன்னுடைய கரத்தால் ஒரு அந்நிய பெண்ணை தொட போனார் என்று சொன்னால் உங்களோட புள்ள ஏத்துக்கொள்ளுமா, உங்களோட குடும்பம் ஏத்துக்கொள்ளுமா? ஆனா ரசூலுல்லாஹ் செய்ய போனாங்கன்னா நீங்க ஏத்துக்கொண்டதா சொல்றீங்களே, இது எப்படி நியாயமாகும்? நபிகள் நாயகத்தை மேன்மைப்படுத்துங்க, முதன்மைப்படுத்துங்க, கண்ணியப்படுத்துங்க, சங்கப்படுத்துங்க. சங்கைக்கும் கண்ணியத்துக்கும் மேன்மைக்கும் முதன்மையான நபிகள் நாயகத்துடைய அந்த கேரக்டரை அந்நிய பெண்ணை தொட வைக்கிற மாதிரி ஆக்குறதுனாலதான் இது கட்டுக்கதை என்கிறோம். இது வந்து எரியப்பட வேண்டிய செய்தி என்று சொல்கிறோம். நபிகள் நாயகம் ஒருபோதும் மானக்கேடான ஒரு காரியத்தில் ஈடுபட மாட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வும் விதிவிலக்கு அளிக்க மாட்டான் என்பது இஸ்லாத்தின் அடிப்படையான ஒரு நிலைப்பாடு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததான் நீங்க சிந்திக்கணும், அந்த கட்டுக்கதையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரங்களை நீட்டியதாக வருகிறது. எதற்காக நீட்டினார்கள் என்று நபிகள் நாயகம் தானே சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னதாக வருகிறது, ஃபஅவ்ஹா பியதிஹி யலஹு யதஹு அலைஹா, அவள் மீது கைகளை வைப்பதற்காக அதாவது தொடுவதற்காக நபிகள் நாயகம் தன்னுடைய கரத்தை நீட்டினார். லிதஸ்குன, அந்த பெண்ணை அமைதிப்படுத்துவதற்காக என்று வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீட்டியதாக வந்தால் நபிகள் நாயகத்துடைய செயலை அறிவித்ததாக வரும். லிதஸ்குன என்று அதுக்கு காரணம் கற்பிக்கப்படுகிறது, அமைதிப்படுத்துவதற்காகத்தான் நீட்டினார்கள் என்று வருகிறது. நபிகள் நாயகம் எந்த நோக்கத்தில் நீட்டினார்கள் என்பது நபிகள் நாயகத்துக்கு தானே தெரியும். அப்ப இதை யார் அறிவிச்சிருக்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக அறிவித்திருக்க வேண்டும். நான் அந்த பெண்ணை எதற்காக கைய நீட்டி பிடிக்க போனோம் தெரியுமா, அவ குழம்பிட்டு இருந்தா, கோபத்துல இருந்தா, அவளை கட்டுப்படுத்தணும் என்றதுக்காக நான் வந்து என்ன செஞ்சேன், அந்த பெண்ணை வந்து தொடப்போனேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் தானே சொல்லியிருக்கோம். ஏனென்றால் ரசூல் அந்த பெண்ணை கட்டுப்படுத்துவதற்காக தொடப்போனார்களா, அந்த பெண்ணை சாந்தப்படுத்துவதற்காக தொடப்போனார்களா, அல்லது வேறொரு நோக்கத்திற்காக தொடப்போனார்களா என்று நபிகள் நாயகத்துடைய உள்ளத்துக்கு தானே தெரியும். அறிவிப்பாளர் நபிகள் நாயகத்துடைய உள்ளத்தை புலந்து பார்த்து இவர் அந்த பெண்ணை அமைதிப்படுத்துறதுக்காகத்தான் தொடப்போனார் என்று சொல்லி எப்படி அறிவிக்கலாம்? இப்ப நபிகள் நாயகத்திடமிருந்து நேரடியாக கேட்டுவிட்டு அந்த அறிவிப்பாளர் அறிவித்திருந்தால் நபிகள் நாயகத்துடைய செயலுக்கு உள்நோக்கம் இதுதான் என்பதை சொல்லலாம்.
நபிகள் நாயகத்திடமிருந்து அறிவித்ததாக இந்த செய்தி வரவில்லை. ஆனால் இத்தஸ்குனை என்று வருகிறது. அந்த பெண்ணை சாந்தப்படுத்துற நோக்கத்துலதான் நபிகள் நாயகம் கையை நீட்ட போனாங்க என்று வருதுண்டா. அந்த நோக்கத்தை நபிகள் நாயகத்துடைய உள்ளத்துக்குள்ள ஊடுருவி பார்க்கக்கூடிய ஆற்றல் அறிவிப்பாளருக்கு எங்கிருந்து வந்தது? இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். இதுக்கு பதில் சொல்வீங்களா? சொல்ல முடியுமா? உங்களால் சொல்ல முடியாது. ஒருவருடைய உள்ளத்துக்குள்ள ஊடுருவி செய்திய கண்டறிஞ்சி சொல்ற ஆற்றல் நபி தோழர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் தாபியங்களுக்கும் தபா தாபியங்களுக்கும் இமாம் புகாரிக்கும் இருக்கிறது என்று நீங்கள் நம்பக்கூடிய விதத்தில் இந்த செய்தி அமைந்திருக்கிறதா இல்லையா, இதை பார்க்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோக்கத்தில் செய்தார்கள் என்று யாராலும் அறிய முடியாது. நேரடியாக நபிகள் நாயகம் சொன்னதாக வந்தாலே தவிர, ஆனா இந்த செய்தியில அப்படி எந்த வாசகமும் இடம்பெறவில்லை என்பதையும் கூடுதலான ஒரு தகவலாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக புகாரில 5255வது நம்பர்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்டுக்கதையில் என்ன வருதுண்டா, ஃபகாலத் அவுது பில்லாஹி மின்க, உன்னுடைய தீங்கை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று அந்த பெண் நபிக்கு சொன்னதாக வருகிறது. இதுக்கு முஃப்தி உமர் ஷரீப் என்ன விளக்கம் சொல்றாரு தெரியுமா? ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க, இது சாதாரண வார்த்தை தான், முன்னால் இருப்பவர் யார் என்று தெரியாம சொன்ன வார்த்தை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலையா? குர்ஆன்ல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதே போன்ற ஒரு வார்த்தை சொன்னதாக வருகிறதா இல்லையா என்று கேட்கிறார். அப்ப அவுது பில்லாஹி மின் பொதுவா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இந்த வார்த்தைய தனக்கு முன்னால் இருப்பது யார் என்று தெரியாமல் சொல்றதுல எந்த தப்புமே கிடையாது. இதே வார்த்தையை மரியம் அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு சொன்னாங்க? அல்லாஹ் சுஃபர்ஸல்னா இலைஹா ரூஹனா ஃபதமஸ்ஸல லஹா பஷரன் சவியா. ஜிப்ரீல் இப்ப எந்த ரூபத்துல வராங்க? மனித உருவத்துல வராங்க, தெரியல. உடனே மரியம் என்ன சொல்றாங்க? அஊது பிர் இன்னி அஊது பிர் ரஹ்மானி மின்க இன் குன்த தக்கியா, அல்லாஹ்விடம் நான் ரஹ்மானிடம் பாதுகாவல் தேடுகிறேன், உன்னிடமிருந்து நீ இறையச்சம் உள்ளவனாக இருந்தால். புரியுதுங்களா? அப்ப இந்த வார்த்தையை சொல்லிடுறாங்க. ஆமா, குர்ஆன்ல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதே போன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். சூரத்து மரியம்ல 17-18 வசனங்களை என்ன அல்லாஹ் சொல்கிறான்? ஃபஅர்சல்னா இலைஹா ரூஹனா, நமது ரூஹை ஜிப்ரீலை நாம் அவரிடத்திலே அனுப்பினோம். ஃபதமஸ்ஸல லஹா பஸரன் சவியா, முழுமையாக ஒரு மனிதனுடைய தோற்றத்திலே அவருக்கு முன்னால் அவர் காட்சி அளித்தார். காலத் இன்னி அஊது பிர் ரஹ்மானி மின்க இன் குந்த தக்கியா, நீ இரையச்சம் உள்ளவராக இருந்தால் அளவற்ற அருளாளனிடம் நான் உன்னுடைய தீங்கை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக குர்ஆன்ல வருகிறது. இந்த மாதிரி வருவதனால அந்த பெண் சொன்ன வார்த்தையும் இதுக்கு ஒத்ததாக இருக்கிறதுனால அந்த பெண் சொன்னதை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று முஃப்தி உமர் ஷரீப் என்பவர் சொல்ல வருகிறார். இது சரியான விளக்கமா? இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று தெரியாது, அவங்க மனிதனுடைய தோற்றத்துல வர்றாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் வேற தனிமையில் இருக்கிறாங்க, அந்த நேரத்துல ஒண்ணு பயப்படுறாங்க. வந்தது யார்? ஒரு ஆணுடைய தோற்றத்துல ஒருத்தர் வந்து நிக்கிறாரு, நான் வேற தனியா இருக்கிறேன், எனக்கு ஏதாவது தீங்கு நடந்து விடும் என்று அச்சப்படுகிறார்கள். இந்த நேரத்துல தான் சொல்றாங்க, இன்னி அஊது பிர் ரஹ்மானி மின்க இன் குந்த தக்கியா, நீ இரையச்சம் உள்ளவனாக இருந்தா உன்னை விட்டும் நான் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறேன் சொன்னாங்க. சரி, இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் தெரியாம சொல்லிட்டாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணினாங்க? பரவாயில்ல, நீங்க பாதுகாவல் தேடி விட்டீர்கள், நான் திரும்பி போறேன் என்று போனாங்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? 19வது வசனத்துல வருகிறது, கால இன்னமா அன ரசூலு ரப்பிக்கு, நான் உன்னுடைய இறைவனுடைய தூதராக இருக்கின்றேன். லி அஹ்தலக்கி உலமன் ஜக்கியா, உனக்கு ஒரு பரிசுத்தமான குழந்தையை அன்பளிப்பு செய்வதற்காக நான் வந்துள்ளேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் வந்த நோக்கம் காரியம் தன்னுடைய டியூட்டி என்னன்றத தெளிவுபடுத்தினார்கள் என்று வருகிறது. ஆனா இந்த கட்டுக்கதையில் அப்படி வருதா? நபி என்று இவங்களுக்கு தெரியாதா? அதனால அவுது பில்லாஹி மின் கேண்டாங்களா? உன்னுடைய தீங்கை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடினேன் என்று அந்த பெண் சொன்னாரா? சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்களாம்? பக்கால கது உத்தி பிமாத், நீ பாதுகாப்பு தேட வேண்டிய பெரிய இடத்துல பாதுகாப்பு தேடிட்டா என்று விலகி விட்டு சென்று விட்டார்கள் என்று தானே வருகிறது. நீங்க சொல்ற இந்த குர்ஆன் வசனம் படி அந்த பெண் சொல்லியிருந்தா, அந்த குர்ஆன் வசனம் படி நபிகள் நாயகம் என்ன பதில் சொல்லி இருக்க வேண்டும்? ஆமா, உனக்கு என்ன யார் என்று தெரியாம நீ அல்லாஹ் கிட்ட எல்லாம் பாதுகாவல் தேடுகிறாய், நான் தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அகிலத்தாருக்கு அருக்குடையாக அனுப்பப்பட்ட இறை தூதர், இறுதி நபி, ஹாத்தமுன் நபியேன், நாம் தான் இந்த உலக மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இறைவனால் தெரிவு செய்யப்பட்ட இறுதி தூதர் என்று பதில் சொல்லி, உன்னை நான் திருமணம் முடிப்பதற்காக அல்லாவே என்னை நியமிச்சிருக்கிறான், நான் அதுக்காகத்தான் அந்த செய்தியை சொல்லதான் வந்தேன் என்று நீங்க சொன்ன இந்த வசனத்தின்படி சொல்வதாக இருந்தா நபிகள் நாயகம் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கணுமா இல்லையா? என்ன நடக்குது? அல்லாவிடமிருந்து பாதுகாப்பு தேடணும்னே பெரிய இடத்துக்கு மனுவை போட்டுட்டியே, நீ சொன்ன இடத்துல இருந்து நமக்கும் தப்ப முடியாம போகுமே, பெரிய இடத்துல பாதுகாப்பை தேடிட்டா என்று சொல்லி, பாதுகாப்பு தேட வேண்டிய இடத்துலதான் தேடிட்டா என்று நபிகள் நாயகம் திரும்பி வந்ததா வருகிறது. என்னமோ தவறு செய்ய போய் அந்த பெண் தவற சுட்டி காட்டின உடனே அந்த தவறிலிருந்து விடுபட்டு வந்த மாதிரி இந்த கட்டுக்கதை சொல்லுது. அந்த பெண்ணு சரியாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன வார்த்தையை சொல்லி பாதுகாவல் தேடி கொண்டார்கள் என்றதை தெரிஞ்சு வச்சிருந்தாங்களாம். ஜவுனியா குலத்தை சேர்ந்த பெண், தன்னை அரசு என்று மார்த்தட்டி கொண்ட பெண், நபியை விட தன்னை உயர்த்தி பேசிக் கொண்ட பெண், குர்ஆனில் வசனங்கள் அமைப்பெல்லாம் என்னன்றது தெரிஞ்சு வச்சிருந்தா, அகிலத்தாருக்கு அருக்குடையாக வந்த குர்ஆன் அருளப்பட்ட அந்த நபிக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் சொல்லி கன்வின்ஸ் பண்ண நினைச்சாங்கன்றது தெரியாம போச்சா? எங்க வந்து இடிக்குதுன்னு பாத்தீங்களா? உங்களோட விளக்க எங்க வந்து மோதுதுன்னு பாத்தீங்களா? எதுக்கு எதை ஆதாரமா காட்டுறீங்க? கொஞ்சமாவது பொருத்தம் இருக்குதா? கொஞ்சமாவது ஈடு கொடுக்குதா? இல்ல, இன்னும் இன்னும் விளக்கம் சொல்ற பேர்ல நபிக்கு குர்ஆனும் தெரியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நபியை கேவலப்படுத்தி, சம்பந்தம் இல்லாத ஒரு பெண்ணை நபியை விட உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு போய் நிறுத்துறீங்களே, உங்களுக்கு நபி மேல கண்ணியம் எதுவுமே கிடையாதா? சிந்திக்க மாட்டீங்களா? இப்படித்தான் நீங்க யோசிப்பீங்களா? உங்களோட முஃப்திகள் எல்லாம் இப்படிதான் சிந்திப்பார்கள், இப்படிதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? அடுத்ததா என்ன சொல்றாரு முஃப்தி உமர் ஷரீஃப், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பெண்ணை வந்து தலாக் செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் வந்து அந்த பெண் வேணாம் என்று சொன்ன உடனே என்ன சொன்னாங்களாம், அபு உசைத் கிட்ட சொன்னாங்களாம், யா அபா உசைத் உக்ஸுஹா ராஜிகியத்தைன் வாலிஹிகா பி அஹ்லிஹா, அவருக்கு வெண்ணிற சமல் ஆடைகள் இரண்டு வழங்கிவிட்டு அவளை நீ குடும்பத்துடன் சேர்த்து விடு என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்று வருகிறதா இல்லையா? இதன் மூலம் என்ன தெரிகிறது? நபிகள் நாயகம் அந்த பெண்ணை தலாக் செய்து விட்டார்கள். தலாக் செய்து விட்டார்கள் என்று சொன்னா நபிகள் நாயகம் அந்த பெண்ணை ஏற்கனவே திருமணம் முடித்து இருந்தார்கள் என்றுதான் அர்த்தம். எனவே நபிகள் நாயகம் அந்நிய பெண்ணை தொடச் செல்லவில்லை, அந்நிய பெண்ணுடன் தனிமையில் இருக்கவில்லை, தனது மனைவியுடன் தான் இருந்தார்கள் என்று முஃப்தி அவர்கள் மிகப்பெரிய ஒரு அற்புதமான விளக்கத்தை கொட்டி கொண்டிருக்கிறார். அப்ப சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரிடத்தில் அடியார்கள் பாதுகாப்பு தேடுவார்களோ அந்த இறைவரிடம் நீங்கள் பாதுகாப்பு தேடிவிட்டீர்கள். புரியுதுங்களா? நீங்க தவறுதலா செஞ்சீங்களோ வேண்டுமென்று செஞ்சீங்களோ அதெல்லாம் இங்க பிரச்சனை இல்லை. இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிட்டீங்க, இனிமே நீங்கள் எனக்கு மனைவியாக இருக்க முடியாது என்று அரபுகளிடத்துல அன்றைய காலத்துல வழக்கமாக இருந்த வார்த்தை என்ன? உன்னுடைய இவளை அவர்களுடைய குடும்பத்தாருடன் சேர்த்து விடுங்கள். இது எதுக்கு பயன்படுத்துவாங்க சொல்லுங்க? ஒரு பெண்ணை தலாக் விடும்போது பயன்படுத்துவார்கள். ஒரு பெண்ணை தலாக்கு விடும்போது பயன்படுத்துவார்கள். அப்ப தலாக்கு விடக்கூடியவர் இந்த நீயத்தோட அரபுகளுடைய வழக்கத்திலிருந்து இந்த வார்த்தையை சொன்னால் அது எதுவாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படும்? தலாக்காகத்தான் எடுத்துக்கொள்ளப்படும் என்ற சட்டத்தை விவரிப்பதற்காகத்தான் இந்த ஹதீஸ இத்தனை அறிவிப்புகளோட சஹாபாக்கள் தாபிஈன்கள் அறிவிக்க, தபு தாபிஈன்களும் அவர்களுடைய மாணவர்களாகிய ஹதீஸ்களை அறிஞர்களும் ஹதீஸ் நூல்களில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. புரியுதா? அது மட்டுமல்ல, அந்த பெண்ணுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சில உடைகளை அன்பளிப்பாக கொடுத்து அனுப்பி விடுங்கள். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், தலாக் விடப்பட்ட பெண்கள் மகர் நிர்ணயிக்கப்படாமல் இருந்தால், அவர்களுக்கு நீங்கள் தொடுவதற்கு முன்பு தலாக்கு விட்டால், அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது அன்பளிப்பு கொடுத்து நீங்கள் அனுப்புங்கள் என்று. அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்பு கொடுத்து அனுப்பி விட்டார். இந்த விளக்கம் சரியா? நபிகள் நாயகம் இரு வெண்ணிற சணல் ஆடைகளை அன்பளிப்பாக கொடுத்து குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டு சொன்ன வார்த்தையை வச்சு இது தலாக்குரிய ஒரு நிகழ்வாக நீங்கள் முடிவு செய்வது சரியா? அப்படி முடிவு செய்வதற்கு மார்க்கம் உங்களுக்கு வழிகாட்டியதா? இங்க தலாக்கு எதுவும் நடக்கல, ஏதோ ஒரு விஷயத்துக்கு கூட்டி வந்ததா இருக்குது, கடத்தி வந்ததா இருக்குது, காரியம் சாதிக்கப்படவில்லை. அப்படியா குடும்பத்தோட சேர்த்துரு, வந்ததுக்காக ஒரு அன்பளிப்பு கொடுத்துரு, ஒரு அன்பளிப்பு கொடுத்ததுனாலயே திருமணம் ஆகினவங்க என்ன எப்படி நீங்க முடிவு எடுத்தீங்க? இப்ப நீங்க உங்க ஜமாத்தால பெண்களுக்கு உதவிகளை செய்வீர்கள், அன்பளிப்புகளை கொடுப்பீர்கள். நீங்க யாராவது ஒரு பெண்ணுக்கு ஜமாத்தால உதவி செஞ்சாலே
அந்த பெண்ணை திருமணம் முடிச்சதா கருதுவீங்களா? பெண்களுக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பு செய்தாலே மனைவிக்குத்தான் இவர்கள் அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள் என்று முடிவு செய்வீர்களா? இதுதான் மார்க்கத்துடைய அளவுகோலா? எந்த பெண்ணுக்கும் எந்த ஒரு ஆணும் உதவி செய்ய முடியாதா? உதவி செய்தாலே மனைவி என்ற அந்தஸ்துல வந்துருவாங்களா? ஒரு நன்கொடையை கொடுத்துட முடியாதா? நன்கொடை கொடுத்தாலே மனைவி என்ற அந்தஸ்துல வந்துருவாங்களா? ஒரு ஹதியா கொடுக்க முடியாதா? ஹதியா கொடுத்தாலே மனைவி என்ற அந்தஸ்துல வருவாங்களா? ஜமாத்துல இருந்து உதவியை கொடுத்தா ஜமாத்துல மனைவி என்று ஆகிருவாங்களா? என்ன விளக்கம்? இதெல்லாம் விளக்கங்களா? குர்ஆனுக்கு மாற்றமான அப்பட்டமாக குர்ஆனை பறி கொடுக்கிற ஒரு விளக்கமாக இருப்பதை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இதே உமர் ஷரீப் அவர்கள் மேற்கோள் காட்டிய சஹீஹ் புகாரியிலே 5637வது செய்தியில என்ன சொல்லப்பட்டுச்சு? ஹாதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜாஅ லியஹ்துபகி, உங்களை திருமணம் பேசுவதற்காகத்தான் வந்தார்கள் என்று வருகிறது. திருமணம் பேச்சுவார்த்தைக்கு தான் வர்றாங்க, பேச்சுவார்த்தை சக்சஸ் ஆகல, விலகி போறாங்கன்னு ஆயிருச்சு. திருமண பேச்சுவார்த்தை சக்சஸ் ஆகாட்டி அந்த பெண்ணை தலாக் செஞ்சு விடணும் யாராவது சொல்லுவாங்களா? திருமண பேச்சுவார்த்தை சக்சஸ் ஆனால்தானே மனைவி ஆகுவாங்க, சம்மதம் பெற்றால் தானே மனைவி ஆகுவாங்க, மனைவி ஆகிய பிறகு பிரச்சனை வந்தா தானே தலாக் என்றது வரும். திருமண பேச்சுவார்த்தை தானே நடத்த வந்தாங்கன்னு நீங்க சொல்றீங்க, அந்த ஹதீஸ் நீங்க தானே மேற்கோள் காட்டினீங்க. ஹதீஸ் மனப்பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகத்தானே வருகிறது. திருமணம் முடித்ததாக வரவில்லையே, வெண்ணிற சணல் ஆடைகளை கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலாக் செய்து விட்டார்கள் என்று எப்படி அறிவிப்பீர்கள்? நீங்கள் அப்படி அறிவிப்பது புகாரியில 5637வது செய்திக்கு மாற்றமாக இருக்கிறதா இல்லையா? ஒன்றோடு ஒன்று பின்னி பிசைதா, முரண்பட்டு முட்டி கொண்டு மோதுதா? விளங்க மாட்டீர்களா? இன்னும் விளக்கங்கள் தேவையா? இன்னும் இதை விவரிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? மொத்த முரண்பாட்டின் உருவம்தான் இந்த உமைமத் பின் நோமானி பின் சராயில் என்ற பெண் சம்பந்தமாக வரக்கூடிய இந்த கட்டுக்கதை. நீங்கள் தூக்கி எறிந்துதான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. முஃப்தி உமர் ஷரீப் என்ன சொல்ல வருகிறார் தெரியுமா? இது முரணா காட்ட பாக்குறீங்களா? இதெல்லாம் முரண் இல்லைங்க. சரி, எப்படி முரண் இல்ல? திருமணம் நடத்தினார்கள் என்ற ஒரு இடத்துல வருது, பேச்சுவார்த்தை தான் நடத்தினாங்க இன்னொரு இடத்துல வருது, இது முரண் இல்லையான்னு கேட்டா முரண் இல்லையா? என்ன முரண் இல்லையாம்? அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே திருமணம் முடிச்சிட்டாங்களாம், ஆனா திரும்ப பேச்சுவார்த்தைன்ற பேர்ல என்ன செய்ய போனாங்களா? விருப்பம் கேட்க போனாங்க, அதனால் முரண் இல்லை. அவர் சொல்கிறார், நீங்க வந்து திருமண பேச்சுவார்த்தை நடத்துவீங்க, வலியை வைத்து மணமகனை வைத்து திருமண பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு பெண்ணிடம் தப்தர்ல போய் சைன் எடுக்க போவீங்களே, அந்த நேரத்துல பெண்கிட்ட ஒரு வார்த்தை கேட்பீங்க, நீ சம்மதம் தானே அப்படின்னு கேட்பீங்க. அப்ப அவள் சம்மதம் என்று சொல்வாள். அப்ப ஏற்கனவே திருமணம் முடிச்சாச்சு, மீண்டும் சம்மதம் கேட்கிற மாதிரி ஒரு செய்தி தான் இது என்று சொல்கிறார். திருமணம் முடிஞ்சிருச்சு, ஆனா இங்க என்ன நடக்குது? பொருத்தம் கேட்க போகுது. இப்ப நம்முடைய பள்ளிவாசல் என்ன நடக்குது? அக்குது நடக்குது. ஒன்னு, ஏற்கனவே வீட்டில் முன்னாடியே அனுமதி கேட்டுறாங்க, திரும்பவும் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அனுமதி கேட்கறாங்க. புரியுதுங்களா இல்லையா? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? எத்தனை தடவை உறுதி செய்து கொள்றாங்களோ அந்த பெண்ணுடைய விருப்பம், கடைசி வரைக்கும் அந்த பெண்ணு தன்னுடைய மறுப்பை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு இருந்தால் அதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது. இப்ப பெண்ணு பேசும் பொழுது அந்த பெண்ணிடத்துல விருப்பம் கேட்கப்படுதா இல்லையா? முடிஞ்சிருச்சு, கித்துபாலையே. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? பள்ளிவாசல்ல தப்தர்ல எழுதிட்டு சைன் வாங்க போகும் பொழுது போய் கேட்கறாங்க, நடக்குதா இல்லையா? அப்ப அந்த பெண்ணு அழைத்து வரப்பட்டிருக்கும் பொழுது, அப்ப ஏற்கனவே திருமணத்துக்கு உண்டான ஹித்துபா நடந்து அனுமதி கேட்கப்பட்டது, திரும்பவும் சைன் வாங்கறதுக்கு முன்னாடி அனுமதி கேட்கப்படுது, அதுக்கப்புறமா என்ன செய்யப்படுது? அங்க ஈஜாப் கபூல் அங்க வாய் வழியாக செய்து வைக்கப்படுது. இதுல என்ன முரண்பாடு இருக்கு? இது ஒரு விளக்கமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே அந்த பெண்ணை திருமணம் முடித்து இருந்தால் எப்படி திருமணம் முடித்தார்கள்? அந்த பெண்ணிடம் சம்மதம் கேட்காமல் எப்படி திருமணம் முடித்திருக்கலாம்? பெண்களை வலுக்கட்டாயமாக அடைவது மூமின்களுக்கு தடை விதிக்கப்பட்டதன் அடிப்படையில் நபி அவர்களும் பெண்களை வலுக்கட்டாயமாக அடையக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது, தடை விதித்து விட்டது. அப்ப நபிகள் நாயகம் எப்படி ஒன் சைடா மேரேஜ் பண்ணுவாங்க, ஒன் சைடா எப்படி திருமணம் பண்ணுவாங்க? ஒரு சைடா ரசூலா ஒருதலை பட்சமா திருமணத்தை முடிச்சுட்டு திரும்ப போய் விருப்பம் கேட்க போனாங்களா? ரசூலா விருப்பம் கேட்க போனதா வருது? அவங்க இல்லைன்னு மறுத்த பிறகும் அன்பளிப்பு செய்ய மாட்டேன் என்று சொன்ன பிறகும் தொடச்சென்றதாக வருகிறது. இது திருமண பேச்சுவார்த்தையா அல்லது தகாத உறவு நடக்கிற மாதிரி ஒரு காட்சியா?
இது என்ன விளக்கம் சொல்றீங்க? ரசூல திருமணம் முடிச்சுட்டு விருப்பம் கேட்க போன மாதிரியே அந்த செய்தி வருது. திருமண பேச்சில போய் அப்ப நீங்க அந்நிய பெண்களை தொடுவீங்களோ? முஃப்தி உமர் சலீம் இப்படிதான் பத்துவா கொடுப்பாரோ? நீங்க திருமணம் பேச்சுவார்த்தை நடத்த போற நேரத்துல அந்நிய பெண்கள் எல்லாம் தொடலாம், அவங்க விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் நீங்க தொடலாம், அவங்களை அமைதிப்படுத்தி விருப்பத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று நீங்கள் பத்துவா கொடுப்பீங்களோ? இதான ஒரு சிஸ்டமா? இதான இஸ்லாமிய வழிகாட்டலா? இல்லை, உங்களுக்கே தெரிகிறது இந்த விளக்கம் தவறா இருக்குது, இந்த விளக்கம் வந்து முரண்பாடா நிற்கிறது, மனசாட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றது உங்களுக்கே தெரிகிறது. ஆனாலும் முட்டு கொடுக்கணும். அவன் அறிவிப்பாளர்கள் மீது நல்ல எண்ணத்தை ஏற்படுத்த போய் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வளவு பெரிய ஒரு களங்கத்தை ஏற்படுத்துறாங்கன்றத கொஞ்சம் கூட சிந்திக்காம இருக்கிறாங்க. அப்ப திருமணம் முடிச்சிட்டு சம்மதத்தை பெற்றுக் கொள்ளலாம், இது நபிக்கு தனி அதிகாரம், தனி சிறப்பான சட்டம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல எங்க சொல்லி இருக்கிறான்? வசனத்தை காட்டுங்க, நேரடி ஆதாரத்தை காட்டுங்க, உங்களை காட்ட முடியுமா? அதற்கு மாற்றமாக வலுக்கட்டாயமாக திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட வசனம் தெல்ல தெளிவாக குர்ஆனிலே இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ரசூலுல்லாஹ் இது விதிவிலக்கு என்று சொல்வீர்கள் என்றா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்துல் ஆராஃப்ல ஆறாவது அத்தியாயத்துல 28வது வசனத்துல குல் இன்னல்லாஹ லா யஅமுரு பில் ஃபஹ்ஷா, அல்லாஹ் ஒருபோதும் மானக்கேடான விஷயத்தை ஏவ மாட்டான். அல்லாஹ் குர்ஆனிலும் ஏவ மாட்டான், தனது தூதர் மூலமாகவும் ஏவ மாட்டான். தூதர் மூலமாக மானக்கேடான விஷயத்தை எல்லாம் வழிகாட்ட மாட்டான். அல்லாஹ் சொல்கிறான், அத்த கூலுன அலல்லாஹி மாலா தஅலமூன், உங்களுக்கு தெரியாததெல்லாம் அல்லாஹ்வோட பேரை நீங்க சொல்லுவீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். அதனால இது அல்லாஹ்வின் தூதருக்கு விதிவிலக்கான சட்டம் என்று நீங்கள் கூற முடியாது. ஒரு அந்நிய பெண்ணை தொடுவது மானக்கேடான காரியம், அல்லாஹ் ஒருபோதும் இதை அனுமதிக்க மாட்டான் என்பது அல்லாஹ்வே குர்ஆன்ல சொன்ன பிறகு எப்படி இது நபிகள் நாயகத்துக்கு விதிவிலக்கான சட்டம் என்று நீங்கள் சொல்வீர்கள்? மானக்கேடுக்கு அல்லாஹ் விதிவிலக்கு ஒருபோதும் அளிக்க மாட்டான். அவர் இதை நியாயப்படுத்துறதுக்காக மேலதிகமா என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு தந்தை தனது மகனான ஒரு வாலிபருக்கு ஒரு பெண்ணை திருமணம் முடித்து வைக்கிறார். அந்த வாலிபர் அந்த பெண்ணிடம் சென்று, என்னுடைய தந்தை எனக்கு திருமணம் முடிச்சு வச்சுட்டாங்க, உங்களை நீங்க என்ன விரும்புறீங்களா என்று கேட்டு மீண்டும் சம்மதத்தை பெற்றுக் கொள்கிறார். அப்ப அந்த சம்மதத்தை பெண் தெரிவித்தால் திருமணத்தை கண்டினியூ பண்ணலாம், இல்லையா திருமணத்தை ரத்து செய்து கொள்ளலாம், தலாக் செய்து கொள்ளலாம் என்று முஃப்தி உமர் ஷரீப் சொல்கிறார். கட்டுக்கதைக்கு முட்டு கொடுக்கறதுக்காக என்னென்னமோ சொல்கிறார், என்னென்னமோ உதாரணங்கள், அவருடைய மனசுக்கு தோன்றிய உதாரணங்களை எல்லாம் சொல்கிறார். அதுக்கு என்ன ஆதாரம் காட்டுறாரு? திருமண செய்தி ஆதாரம் காட்டுறாங்க. அவருடைய தந்தை அவருடைய விருப்பத்தை பெறாமல் ஒருவருக்கு திருமணம் முடித்து வைக்கிறார். வைத்த பிறகு அந்த பெண் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார்கள். வந்து அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தந்தை எனக்கு விருப்பம் இல்லாத ஒருவரை திருமணம் செய்து விட்டார். அன்ன அபாஹா ஜவ்வஜஹா வஹிய சய்யிபுன், ஒரு விதவையாக இருக்கும் நிலையில் என்னுடைய தந்தை எனக்கு ஒருவரை திருமணம் செய்து விட்டார், வெறுத்து விட்டார்கள். அவர்கள் வருகிறார்கள், தந்தை செய்து வைத்த அந்த திருமணத்தை நபிகள் நாயகம் ரத்து செய்து விட்டார்கள் என்ற ஹதீஸ காட்டி பார்த்தீர்களா? கன்சா பின் கிதாம் அவங்களோட சம்மதத்தை பெறாமலேயே தந்தை திருமணம் முடித்து வைத்ததை நபிகள் நாயகம் ரத்து செய்தார்களா இல்லையா? இப்படிதான் ஒருவர் அவருடைய அனுமதியை பெறாமலேயே திருமணம் செய்து கொடுத்தால் அந்த திருமணத்தை கண்டினியூ பண்றதான்னு போய் கேட்கலாம். அப்படி கேட்டால் கண்டினியூ பண்ணலாம், இல்லையா அதை ரத்து செய்து கொள்ளலாம். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த சம்பவம் குர்ஆனை உண்மைப்படுத்துதா இல்லையா? வலுக்கட்டாயமா செஞ்சு கொள்ள ஹியார் இருக்கு. திருமணம் முடிச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த திருமணத்தை நிகழ்த்துவதற்கோ மறுப்பதற்கோ உரிமை யாருக்கு இருக்கு? அந்த பெண்ணுக்கு இருக்கு. இப்ப ஒரு தந்தைக்கு தன்னுடைய மகளை மனம் முடித்து வைப்பதற்கு அனுமதி இருக்கா இல்லையா? இருக்கு. இப்ப ஒரு வாலிபரை பார்க்கிறார் தந்தை, நான் எனது மகளை உனக்கு மனம் முடித்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த வாலிபர் ஏற்றுக்கொண்டார், திருமணம் நடந்துருச்சா இல்லையா? நடந்துருச்சு. இப்ப இந்த வாலிபர் என்ன செய்யறாரு? தந்தை சொல்றாரு, நான் உனக்கு திருமணம் முடிச்சு வச்சுட்டேன், நீ உன்னுடைய மனைவி இடத்துல போங்கிறாரு. இப்ப அந்த பெண்ணுக்கு இது வரைக்கும் தெரியல, அறிவிப்பு செய்யல. இப்ப இந்த வாலிபர் உள்ளார போறாரு,
உன்னுடைய தந்தை எனக்கு என்னை மனம் முடித்து வைத்து விட்டார், நீ அதை ஏற்றுக்கொள் என்று சொல்லும் பொழுது இந்த பெண்ணு ஒன்னு அதை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லலாம், அல்லது தனக்கு மார்க்கம் கொடுத்த அனுமதியை கொண்டு இல்ல நான் இந்த திருமணத்துக்கு ஒத்து வரலன்னு மறுக்கவும் செய்யலாம். ஏற்றுக்கொண்டால் அந்த திருமணம் உறுதியாயிருச்சு, மறுத்து விட்டால் திருமணம் ரத்தாயிருச்சு. இதுக்கு எங்க ஆதாரம் இருக்கு? இதே புகாரில ஆதாரம் இருக்கு. ஹன்சா பின்ட் ஹிதாமுடைய பெண் ரசூலுல்லாஹ் வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தந்தை என்னை தனது சகோதரனின் மகனுக்கு மனம் முடித்து கொடுத்து விட்டார், எனக்கும் அதில் இடம்பாடு இல்லை. விருப்பம் நீ விரும்பியவரை மனம் முடித்துக் கொள் என்று அனுமதி கொடுக்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த அடிப்படையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மூமின்களுக்கும் அவர்களை விட இவர்கள் வலி. ஒரு பெண்ணுக்கு அந்த பெண்ணுடைய தந்தையை விட முதல் வலி யார் இந்த உம்மத்தில்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் அந்த பெண்ணை மனம் முடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு அதை தெரிவிக்கும் போது அந்த பெண்ணு விரும்பல, மறுத்துறாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். கன்சா பின் ஹிதாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த திருமணத்தை விரும்பல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார்கள், காரண காரியத்தோட நபிகள் நாயகத்திடம் முறையிடுகிறார்கள். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திருமணத்தை ரத்து செய்து விட்டார்கள். இந்த அனுமதி நபிகள் நாயகத்துக்கு மட்டும் உள்ள அனுமதியா? இது நாங்களும் தானே செய்யலாம், நாங்களும் செய்யலாமே. ஒரு ஜமாத்து தலைவர் இருக்கிறார், அந்த ஜமாத்து தலைவரிடம் ஒரு பெண் வந்து முறையிடுகிறார், எனது தந்தை எனது விருப்பம் இல்லாமல் திருமணத்தை செய்து விட்டார், இதை ரத்து செய்து விடுங்கள் என்று நான் மனு வைக்கிறேன் என்று சொன்னா, ஒரு ஜமாத் தலைவர் இலங்கை நாட்டில் ஒரு காதி நீதிமன்றம் உரிய அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு திருமணத்தை ரத்து செய்து விடுவார்கள். இது நபிகள் நாயகத்துக்கு மட்டுமுள்ள ஒரு விஷயமா? இது எல்லாருக்கும் உள்ள பொதுவான ஒரு அதிகாரம், எல்லாரும் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தலாம். நபிகள் நாயகம் காரணங்களே சொல்லாம நீ வாழக்கூடாது, இது என்னுடைய உத்தரவு என்று சொன்னது மார்க்க ரீதியாக வரக்கூடியது. அப்படி வந்திருந்தால் நபிகள் நாயகத்துக்கு அது சிறப்பு அதிகாரம் என்று சொல்லலாம். ஹன்சா பின் ஹிதாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்தியில காரண காரியத்தோட எத்தி வைக்கப்பட்டதனால நபிகள் நாயகம் ஜமாத்து தலைவர் என்ற அடிப்படையில, ஊர் தலைவர் என்ற அடிப்படையில அந்த திருமணத்தை ரத்து செய்தார்கள். அந்த வகையில தான் நாங்களும் காதி நீதிமன்றங்கள்ல இலங்கையில அதிகாரம் கொடுக்கப்பட்டு திருமணங்களை ரத்து செய்கின்ற அந்த அதிகாரம் உண்டு என்று சொல்கிறோம். தமிழ்நாட்டில் நீங்க இந்தியால ஜமாத்துகள் இந்த திருமணங்களை ரத்து செய்யற அதிகாரத்தை பெற்றிருக்கிறீர்கள். இதுல என்ன இருக்குது? இது ரசூலுக்கு சிறப்பான ஒரு அதிகாரம் கிடையாது. திருமணம் என்றால் சாதாரண விஷயமா? வஹதுன மின்கும் மீசாக்கன் கலீலா, உங்களிடம் அவர்கள் கடுமையான ஒரு உடன்படிக்கையை பெற்றிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப கடுமையான உடன்படிக்கை என்று சொன்னால் ரெண்டு பேருடைய விருப்பம் இருக்கணும். விருப்பம் இல்லாம திருமணத்துக்குள்ள நுழைய முடியாது, அந்த ஒப்பந்தத்துக்குள்ள நுழைய முடியாது என்று அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஒருதலை பட்சமாக தனக்கு விரும்பிய பெண்ணை திருமணம் என்றே அறிவித்து விடுவார்கள் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றா அது எந்த வகையில நியாயமாகும்? அதற்கும் நீங்க சொல்லக்கூடிய ஹன்சா பின் ஹிதாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்திக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? நீங்கள் சிந்திக்க வேண்டும். அடுத்ததாக அவர் சொல்கிறார் ஜைனப் பின் ஜஹஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஜவ்வஜ்னாகா, நாமே உங்களுக்கு அவர்களை திருமணம் முடித்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இங்க வலி எங்க வந்தார்கள்? இங்க சம்மதம் எங்கே பெறப்பட்டது? இங்கே உடன்படிக்கை என்ன நடந்தது என்று கேட்கிறார். இதுல எங்க விபச்சாரத்துக்கு போனாங்கிற சிந்தனை வருது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அந்த உரிமை இருக்கு. எப்படி ஜைனப் பின்த் ஜஹஷ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடிச்சாங்க, அல்லாஹு தஆலா மனம் முடிச்சு கொடுத்தான். ஜைனப் பின்த் ஜஹஷ் கிட்ட கேட்டானா அல்லாஹு தஆலா? எஸ் நோ நீட். இது அவங்களுக்கு மட்டுமல்ல, இப்ப வலி யாருக்கு, வலியா இருக்கக்கூடியவர் யாருக்கு வேணாலும் செய்யலாம். இப்ப நீங்க உங்க மகளுக்கு நீங்க திருமணம் முடிச்சு வைக்கலாம், அவங்கள்ட்ட கேட்காமலும் கேட்காம பண்ணலாம். ஆனால் அந்த பெண்ணு சரி அப்ப நான் ஏத்துக்கிட்டேன்னு சொன்னா நிக்காஹ் will be complete. எந்த அளவுக்கு போயிட்டாரு பாத்தீங்களா? அல்லாவே திருமணம் நடத்தி வைக்கணும் என்றாலும் வலி இருக்கணும் என்று சொல்ல வருகிறார். இந்த மனிதர்கள் திருமணம் செய்வதாக இருந்தால் ஈஜாப் இருக்கணும், கபூல் இருக்கணும், வலி இருக்கணும், சாயித் இருக்கணும் என்று சொல்லி கொண்டிருந்தா இவர் அதுக்கு யாரை கொண்டு மெச் பண்றாரு? அல்லாஹ் திருமணம் செய்தால் அல்லாஹ் வந்து வலியை வச்சா செஞ்சான், அல்லாஹ் சாட்சி ஏற்படுத்தியா செஞ்சான், அல்லாஹ் வந்து ஈஜாப் கபூலை வச்சா ஒப்பந்தத்தை வச்சா செஞ்சான், மீசாக்கு இருந்துச்சா அக்குது இருந்துச்சா என்று கேட்கிறார். எங்க போய் சிந்திக்கிறாங்கன்னு பாருங்க. அல்லாஹ் திருமணம் செஞ்சு வச்சது,
அல்லாஹ் திருமணம் செஞ்சு வச்சா யாருக்கிட்ட யாரு பெர்மிஷன் கேட்கணும், என்னத்துக்கு இந்த பெர்மிஷன்? அல்லாஹ் சொன்னால் அப்படியே ஏற்றுக்கொள்வோம். அதற்காக அல்லாஹ் ஜைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்து விட்டார்கள் என்ற அடிப்படையில் நபிகள் நாயகமும் மதீனாவில் இருந்த பெண்களுக்கு எல்லாம் உன்னை அவருக்கு திருமணம் முடித்து வைத்து விட்டேன், உன்னை இவருக்கு திருமணம் முடித்து வைத்து விட்டேன், நீ அவருடன் சேர்ந்து வாழ வேண்டும், நீ இவருடன் செய்து வாழ வேண்டும் என்று எல்லாருக்கும் வலுக்கட்டாயமா ஆர்டர் போட்டுக் கொண்டிருந்தாங்களா? எவருக்கு கட்டளை வந்ததோ அவர்களுக்கு மாத்திரம்தான் கட்டளை, அது அல்லாதவர்களுக்கு அது பொருந்தாது என்றது உங்களுக்கு விளங்கல. அல்லாஹ் சொன்னான் அது சிறப்பானது, அது தனி அதிகாரம், அல்லாஹ்வுடைய அதிகாரம், யாருக்கும் படைச்சவன் அவன் படைத்த அல்லாஹ்க்கு அதிகாரம் இல்லையா? அல்லாஹ் வழிய வச்சு கொண்டு செய்யணுமா? ஜெயினப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த திருமணத்தை விரும்பவே இல்லை, ஆனா அல்லாஹ் வலுக்கட்டாயப்படுத்தி திருமணம் முடிச்சு வச்ச மாதிரி உமைமத் பின் நுமான் பின் சராயில் என்ற பெண்மணி இந்த திருமணத்தை விரும்பவே இல்லை, எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக திருமணம் செய்து கொண்டார்கள் என்று சொல்ல வருகிறீர்கள். நீங்க அல்லாஹ்வின் தூதரை அல்லாஹ் இடத்துக்கு கொண்டு போறீங்க, அப்படி சிறுக்கண்டு விளங்குதா? அல்லாஹ்வின் தூதரை அல்லாஹ் இடத்துக்கு கொண்டு போய் வச்சு அல்லாஹ்வே திருமணம் முடித்து வச்சா எப்படி யார்கிட்டையும் விருப்பமே கேட்க மாட்டாங்களோ, அந்த மாதிரி நபிகள் நாயகமும் யாருடைய விருப்பமும் கேட்காம திருமணம் முடிப்பாங்கன்னு சொல்ல வர்றீங்க, அதுக்கு தானே இந்த வசனத்தை ஆதாரம் காட்டுறீங்க. எவ்வளவு மடத்தனம் பாருங்க, இவர் இதுல வேற அறிஞர் பிஜேக்கு முட்டாள்களா, முட்டாளே முட்டாளே என்றார். அடிமட்ட முட்டாள் யாரு? அடிமட்ட கூல் முட்டை யாரு? மண்டை காஞ்சவங்க யாரு? மண்டைக்கு முளைக்கும் சம்பந்தம் இல்லாம பேசுறவங்க யாரு? கட்டுக்கதைக்கு முட்டு கொடுக்க போய் நபிய அல்லாத இடத்துக்கு கொண்டு போயிட்டு வச்சு சிறுக்கு செய்வது யாரு? சிந்திப்பீர்களா அறிவிலிகளே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்யவில்லை. ஜைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த திருமணம் விருப்பம் இல்லாமல் நடந்தமையா சொன்னானே, மற்றவர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் மூலை பெண் பேசி திருமணம் செய்து கொண்டீர்கள், என்னை அல்லாஹ்வே நபிகள் நாயகத்துக்கு திருமணம் செஞ்சு வச்சான் என்று அதை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அல்லவா பேசிக்கொண்டிருந்தார்கள். விருப்பம் இல்லாம ஜைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு சொல்லிக் கொண்டிருந்தார்களா? உமைமத் பின் நுமான் பின் சராயில் என்ற பெண்மணி எப்படி விருப்பம் இல்லாம ரசூலுல்லாஹ் ஒருதலை பட்சமாக திருமணம் முடித்ததாக அறிவித்து விட்டு அதை விருப்பம் இல்லாமல் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு யோசித்துக் கொண்டிருந்தார்கள் போன்று ஒரு நிலை ஜைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அவங்களுக்கு இருந்துச்சா? இல்ல. உங்களுடைய விளக்கம் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்த விளக்கம் என்று விளங்குதா? அட்டிப்பட அறிவில்லாத ஒருவர் முஃப்தியாக தன்னை மார்த்தட்டி கொண்டிருக்கிறார். என்னுடைய பார்வையில் இவர் வெறும் மணல் முட்டிதான், இவரிடம் எந்த நாருக்கு அறிவும் கிடையாது என்பதை தெளிவாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். இறுதியாக இவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அவருடைய அப்படியே பூனை குட்டி வெளியே பாயுது. இவ்வளவு முட்டு கொடுத்தது எதுக்கு தெரியுமா? அவர் சொல்கிறார், புகாரி முஸ்லிம் முக்கியமானவர்கள், அவர்கள் கல்வி மகான்கள், இவரை விட அவர்கள் தான் முக்கியமானவர்கள். அப்புரிதலாலும் மார்க்கப்பட்டாலும் ஒழுக்கத்தாலும் கல்வி மான்களாக இருந்தவர்கள், அவர்கள் தலைமுறை தலைமுறையினராக மார்க்க கல்வியிலே அந்த தேர்ச்சியை பெற்று அங்கீகாரம் பெற்று தஸ்கியாவை பெற்றுக்கொண்டு அவர்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டு பிறருக்கு போதித்துக் கொண்டு இருந்தார்கள். பிஜே போன்றவர்களா அவர்கள் என்று கேள்வி கேட்டு அந்த கட்டுக்கதைக்கு முட்டு கொடுக்கிறதுக்குரிய காரணத்தை சொல்கிறார். யார் இதை சொன்னது? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இந்த செய்தியை யாரு பதிவு செய்தது? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்கள் சாதாரணமானவர்களா? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ், ஹதீஸ் கலையில் அவர்தான் அமீருல் முஃமினாக இருக்கிறார். அவருடைய கிரந்தத்தில் ஒரு தவறு வந்து சொன்னா எல்லாம் பேஸ்மெண்ட் தொடங்கிரும் என்று சொல்கிறார். இப்ப நம்ம என்ன கேக்குறோம் இங்க பாருங்க, இந்த இவர் சொல்ற மாதிரி நமக்கு புகாரி முக்கியம், முஸ்லிம் முக்கியம், புரியுதா? முக்கியம்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வந்த யாராக இருந்தாலும் சரி, இந்த உம்மத்துடைய அறிஞர்களும் தக்குவாவை கொண்டு அறியப்பட்ட கல்விமான்களும் ஒழுக்க சீலர்களும் ஒருவரை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் இந்த உம்மத் அவர்களை ஏற்றுக்கொள்கிறது. புரியுதுங்களா? கல்வியால், புரிதலால், மார்க்கப்பற்றால், ஒழுக்கத்தால் கல்விமான்கள் ஒருவரை அங்கீகரிக்கும் போது இந்த உம்மத் அவர்களை அங்கீகரித்துக் கொள்கிறது. அப்படித்தான் இமாம் புகாரிய இமாம் புகாரியுடைய காலத்தில் வாழ்ந்த ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, ஆயிரம் அல்ல, லட்சக்கணக்கான அறிஞர்கள் இஸ்லாமிய நாடுகளில் இருந்த
லட்சக்கணக்கான அறிஞர்கள் இமாம் புகாரிக்கு அந்த தகுதியை அறிந்து ஏற்றுக்கொண்டு அவரை அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ், ஹதீஸிலே மூமின்களுக்கு அவர் அமீர் என்று அந்த பட்டத்தை சொல்லும் போதுதான் அடுத்த அடுத்த தலைமுறையினுடைய உம்மத்து ஏற்றுக்கொள்ளதே தவிர அதற்குரிய தகுதியை வரலாற்று பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதற்கு பிறகு ஏற்றுக்கொள்ளதே தவிர ஏதோ ஒரு கண்மூடித்தனமான கான்செப்டா இமாம் புகாரியை யாரும் தூக்கி தலையில வைக்கல, அல்லது அவருடைய ஹதீஸ் கிதாபை வந்து குரானுக்கு அடுத்து சஹீஹான கிதாபுங்கிற தரஜாவை கொடுக்கல. அப்ப அறிவிப்பாளர்கள் பொய்யர் யாரு, உண்மையாளர் யாரு, வேஷம் போட்டவங்க யாரு அப்படின்லாம் விவரம் தெரியாத அளவுக்கு தான் புகாரி இருந்திருக்கிறாருன்னா அப்ப இவர் இல்லை எந்த ஹதீசப்பான்னு ஏத்து பண்ணினு கடைசியில கொண்டு போற ரூட்டை பார்த்தீங்களா? ஏன்னா புகாரியுடைய அந்த ஸ்டேட்டஸ் நீங்க அடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த ஹதீஸ் மேல வேணாலும் நீங்க ஆட்சேபனையை வச்சுக்கிட்டே போகலாம். ஒருவர் ஆலிம்னு ஏற்றுக்கிறது சர்வசாதாரண வேலையாங்க. இமாம் புகாரியுடைய ஆசிரியர்கள் இமாம் புகாரிய அந்த தகுதியில ஏத்துக்கிறாங்க, அதற்கு பிறகு இமாம் புகாரிக்கு லட்சக்கணக்கான மாணவர்கள். என்னங்க சொல்றீங்க, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா ஒரு மனிதர் என்றதை ஒத்துக்கொள்றீங்களா? அவர் ஒரு மாணவருடைய அந்தஸ்துல கொண்டு போறீங்களா? அவரை நபியுடைய அந்தஸ்துல கொண்டு போறீங்களா? அல்லது அவர் அல்லாஹ்வாக பாக்குறீங்களா? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா அவர்கள் மீது நாங்கள் கண்ணியம் வைத்திருக்கிறோம், அவருடைய கல்வி பற்றை நாங்கள் மதிக்கின்றோம், அவர் இந்த மார்க்க கல்விக்காக செய்த தியாகத்தை நாங்கள் மெச்சுகின்றோம், அவர்களை போன்று நாங்களும் தியாகம் செய்ய வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கின்றோம், ஆசைப்படுகின்றோம். அதற்காக அவர் ஒரு மனிதர் இல்லையா? அவரிடம் தவறே நிகழாதா? அவர் தவறுக்கு அப்பாற்பட்டவரா? அவருக்கு வகி வருமா? அவர் அல்லாவிடம் இருந்து அறிவிப்பாளர்களை நம்பகமானவர்கள் என்று தெரிவு செய்கின்ற அங்கீகாரம் பெற்றவரா? அவர் ஒருவரை நல்லவர் என்று அறிவித்தால் அந்த அறிவிப்பாளரிடமிருந்து தவறே நிகழாதா? என்னங்க சொல்றீங்க? வஹியில் தொடர்பில் இருந்த அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனிதர்களை எடை போடுவதில் தவறு நிகழ்ந்துள்ளது. எத்தனை ஆதாரங்களை பட்டியல் போட வேண்டும்? அல்லாஹ்வின் தூதருடைய நிலைமை இப்படி இருக்க நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? புகாரி இமாமுதே அந்த ஹதீஸ் சொன்னது, அவர் சொன்ன எப்படிங்க தவறாகும்? அவர் அறிவிப்பாளர் அப்படி எடை போட்டுட்டாரு. அவர் எதை அறிவிப்பாளர்களுடைய சரிதம் என்று எடுத்துக் கொண்டாரோ அதுதான் சரித்திரம். அந்த சரித்திரத்தில் எந்த மாற்றமும் இல்லை. எப்படி அல்லாஹ் குர்ஆனில் எப்படி வரலாறு என்று சொன்னா அந்த வரலாறு தவறாகவே வராதோ, ஒருபோதும் தவறாகாதோ, அந்த மாதிரி இமாம் புகாரி அவர்கள் ஒரு அறிவிப்பாளருடைய வரலாற்றை சொன்னால், அவர் ஒரு அறிவிப்பாளரை எடை போட்டால் நோ சான்ஸ், தவறே வராது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லாவா அல்லது அல்லாஹ்வுடைய தூதரா? அவருக்கு வகி வருமா? உங்களுடைய போன் எப்படி இருக்குது? இப்படி காட்டுறீங்க, பில்டப். இந்த பில்டப்புக்கு மயங்குறவங்க நாங்க கிடையாது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இன்னும் பல அறிஞர்கள் இமாம்களை நாங்கள் தலைக்கு மேல வைத்து மதிக்கின்றோம். அதற்காக அவர்களிடம் தவறே நிகழாது என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அதை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை. அவர் சொல்கிறார் முஃப்தி உமர் ஷரீப், இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் ஹதீஸுகளில் புகாரியில் ஆட்சேபனை செய்தவர்களுக்கெல்லாம் அப்போதே பதிலளித்து விட்டார். அறிவை வைத்து முன்னிறுத்தி ஹதீஸ்களில் ஆட்சேபனை முன்வைத்த மூத்த சிலா கூட்டத்துக்கு இப்னு ஹஜர் அவர்கள் பதில் சொன்னார். இப்னு ஹஜர் ஆட்சேபனை பண்ணிருக்கிறார், இப்னு ஹஜர் சொல்லியிருக்கிறார். இப்னு ஹஜர் என்ன சொன்னாரு? இப்படியெல்லாம் குருடர்கள் இதன் மீது ஆட்சேபனை செய்கிறார்கள், முரண்பாடு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் என்று சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்றார். அதற்கு விளக்கம் சொல்கிறார், முரண்பாடு கிடையாது என்று. ஏன்னா இந்த அறிவை முன்னிறுத்தி ஹதீசுகளின் மீது ஆட்சேபனை செய்கிற கூட்டம் தான் இந்த முஅ்தஸிலாங்கிற கூட்டம். அந்த முஅ்தஸிலாங்கிற கூட்டம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஹதீஸே பெருக்காதீங்க, அறிவை கொண்டே தத்துவத்தை கொண்டே லாஜிக்கை கொண்டே மார்க்கத்தை பேசிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அதுக்கு அவ்வளவு தெளிவாக இப்னு ஹஜர் மறுப்பு தெரிவிக்கிறார், பதில் சொல்கிறார். முஅ்தஸிலாக்களுடைய கொள்கையை நாம் ஆதரிக்கவில்லை, மூத்தசிலாக்கள் வழிகேடர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர்கள் விதியை மறுப்பவர்கள், மார்க்கத்தின் அடிப்படைகளை மறுப்பவர்கள், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பிரச்சனை அது அல்ல. ஒரு செய்தி வருகிறது குர்ஆனுடைய அடிப்படைக்கு மாற்றமாக இருக்கிறது, குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்துக்கு எதிரானதாக இருக்கிறது, இன்னும் சொல்ல போனால் நேரடியாக குர்ஆனோடு மோதுகிறது. இந்த நேரத்தில் பல லட்சோப லட்ச அறிவிப்பாளர்களை கொண்ட திருக்குர்ஆன், தவறில் இருந்து விடுபட்ட திருக்குர்ஆன், முரண்பாட்டிலிருந்து விடுபட்ட திருக்குர்ஆன், முன்னுக்கு பின் முரணாக பேசாத திருக்குர்ஆன் நம்பகத்தன்மையில் உச்சத்தில் இருக்கக்கூடியதா அல்லது
ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய மனிதர்களை கொண்டு அறிவிக்கப்படுகின்ற செய்திகளில் தவறு வருமா? அந்த நேரத்தில் எதை முன்னிறுத்த வேண்டும், எதை முற்படுத்த வேண்டும் என்பதுதான் பஞ்சாயத்து. அந்த இடத்துல எந்த ஹதீஸை ஏற்கணும், எதை ஏற்கக்கூடாது என்றதுல குருவான நீங்க முன்னிறுத்துங்க. ஹதீஸ் முரண்பட்டால் மறுத்து விடுங்கள் என்று சொல்கிறோமே தவிர ஒட்டுமொத்தமாக ஹதீஸ்களை நாங்கள் நிராகரிக்க சொல்லவில்லை. இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் நிறைய விளக்கங்களை சொன்னதா சொல்றீங்களே, நாங்க சொல்ற இந்த செய்திகளுக்கு இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் என்ன விளக்கத்தை முன்வைத்தார்களோ அதை நீங்கள் வாசித்து காட்டுங்கள், மொழிபெயர்த்து காட்டுங்கள். அந்த விளக்கத்தை மக்கள் ஏற்றுக் கொள்கிறார்களா இல்லையா என்று நாங்கள் பார்ப்போம். இமாம் அல் ஹாஃபில் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாமேதை, எந்த சந்தேகமும் இல்லை, தலைக்கு மேல ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா நாங்கள் எந்த ஹதீஸுக்கு ஆட்சேபனைகளை முன்வைக்கின்றோமோ அதற்கு இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன விளக்கங்களை சொன்னார் அதை மொழிபெயர்த்து மக்கள் மத்தியிலே அறிவியுங்க, அந்த விளக்கம் சரியா இல்லையா என்று பார்ப்போம். அவரும் மனிதர் தானே, அவருக்கும் வஹி வராது, அவரும் அல்லாஹ்வுடைய தூதரா அல்லது நபியா அல்லது அல்லாஹ்வா, அவருடைய விளக்கம் சரியாக இருந்திருந்தால் நீங்க அதை மட்டுமே மொழிபெயர்த்து சொல்லிக் கொண்டு போய்கொண்டே இருக்கிறாமே, எதுக்கு ஒரு மணித்தியாலும் பத்து நிமிடங்களும் மறுப்பு பேசினீர்கள், எதற்கு உங்களுக்கு இந்த டைம் வேஸ்ட் ஆன வேணா? இந்த பாருங்க, நீங்க கேட்கிற கேள்விக்கு உமைமத் பின் நோமான் இப்னு சராயில் என்ற பெண்மணியுடைய விஷயத்துக்கு இமாம் இப்னு ஹஜர் கொடுத்த விளக்கத்தை பாருங்க, இதுவே போதும் என்று நீங்க அதை கொடுக்கறீங்க. ஏன் கொடுக்கல உங்களுக்கே தெரிகிறது. அந்த விளக்கத்தை டிஸ்பிளே பண்ணினோம் என்றா, அதை மக்கள் மத்தியில முன்னிறுத்தினோம் என்றா இன்னும் குழப்பம் அதிகமாகிரும் என்று தெரிஞ்சுதானங்க நீங்க சமாளிச்சு கொண்டு முன்னுக்கு பின் முரணாக உளறி கட்டி கொண்டு விளக்கம் என்ற பெயரில் உளறி கொண்டிருந்தீர்கள். இப்னு ஹஜர் அவர்களுடைய விளக்கத்தை நீங்க போட இருந்துச்சு, ஏன் போடல? சிந்தியுங்கள், பாயிண்ட்டுக்கு வாங்க, என்ன சொல்கிறோம் விஷயத்துக்கு வாங்க, மக்களை திசை திருப்பாதீங்க. எல்லா ஹதீஸ்களையும் நாங்கள் மறுக்க சொல்லவில்லை, சொல்லுகின்ற செய்தி சரியா பிள்ளையா, வாதங்கள் சரியா, நபியுடைய குணத்துக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா, அல்லாவும் அல்லாவுடைய தூதரையும் கண்ணியப்படுத்துற விதத்தில் அமைகிறதா, இழிவுபடுத்தும் விதத்தில் அமைகிறதா, இதுதான் வாதம். கண்ணியப்படுத்தும் விதத்தில் இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லையா விளக்கம் சொல்லும் போது உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படுகிறதா, எரிந்து விடுங்கள். இதுதான் அடிப்படை. இதை பேசி தீர்க்கலாமே, முன் வருவதில்லை. அடுத்ததாக சொல்கிறார், இவர்கள் புதிய உசூல் ஒன்றை உருவாக்கி விட்டார்கள். என்ன உசூல்? ஒரு ஹதீஸை யூதர்கள் விமர்சிக்காமல் இருக்க வேண்டும், கிறிஸ்தவர்கள் விமர்சிக்காமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது சஹியான ஹதீஸ் என்பது இவர்களுடைய புது உசூல் என்று சொல்கிறார்கள். எந்த ஹதீஸ்களின் மீது கிறிஸ்தவர்கள் யூதர்கள் விமர்சனம் செய்யவில்லையோ அதுதான் இவங்களுக்கு சரியான ஹதீஸ். எந்த ஹதீஸின் மீது அறிஞர்கள் ஆட்சேபனை பண்ணார்களோ, லைஃப்னு ஒதுக்குனாங்களோ, அது லைஃப் கிடையாது, அது மருத்துவது கிடையாது, அது முன்கர் கிடையாது. எது முன்கர்? அப்ப ஹதீஸ் கலையில ஒரு புதிய கலைங்க இது. ஹதீஸ் கலையில உசூலுல் ஹதீஸ்ல ஒரு புதிய ஹதீஸ். ஒரு ஹதீஸ் சஹீஹா இருக்க வேண்டும் என்றால், ஒரு ஹதீஸ் மக்பூலாக ஏற்கப்பட வேண்டும் என்றால், அந்த ஹதீஸை யார் விமர்சனம் செய்திருக்க கூடாது? கிறிஸ்தவர்கள் விமர்சனம் செய்திருக்க கூடாது, கிறிஸ்தவர்கள் ஆட்சேபனை செய்திருக்க கூடாது. ஹதீஸ்களை அறிஞர்கள் ஆட்சேபனை செய்திருந்தால் அது லைஃப் இல்லையா? அறிஞர்கள் அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளணும் என்று இருந்தால் அது சஹி இல்லையா? யூதன் என்ன சொல்லுவான், கிறிஸ்தவன் என்ன சொல்லுவான், காபிர்கள் என்ன சொல்வார்கள் என்று பார்த்து பார்த்துதான் அது சஹியா லைஃபா என்று முடிவு செய்ய வேண்டும் என்பது இவர்களுடைய புது உசூல் என்று அப்பட்டமாக ஒரு பொய்யை பகிரங்கமாக சொல்கிறார். இப்படி நாங்க சொன்னோமா? யூதர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, அவங்க ஏற்றுக்கொள்ற மாதிரி இருந்தா மட்டும் சஹி என்று அறிவிங்க நாங்க சொன்னோமா? அறிஞர் பிஜே அவர்கள் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? இல்லை. இன்னும் சொல்ல போனால் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் காபிர்கள் எதை இஸ்லாத்தின் குற்றச்சாட்டுகள் என்று பகிரங்கமாக விமர்சனமாக முன்வைத்தார்களோ, இந்த 40 ஆண்டு காலமாக அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு மிக தெளிவான விளக்கங்களோடு, மிக துல்லியமான நுணுக்கமான விளக்கங்களோடு முஸ்லிம் அல்லாதவர்கள் குர்ஆன் மீதும் ஹதீஸ் மீதும் எழுப்புகின்ற அனைத்து கேள்விகளுக்கும் நியாயமான மனசாட்சி உள்ள காபிரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிலை முன்னிறுத்தி அல்லாஹுவின் வஹியுடைய மகத்துவத்தை நிலைநிறுத்துவதற்கு பாடுபட்டார் அந்த அறிஞர். உங்களுக்கு நன்றி கடன் இல்ல, உங்களுக்கு நன்றி உணர்வு இல்ல, இதனால் தான் நீங்கள் காழ்ப்புணர்வில் நீங்கள் அவரை விமர்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஜைனப் பின் ஜஹஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதே திருமணம் சம்பந்தமாக
யூதர்கள் கிறிஸ்தவர்கள் விமர்சித்த நேரத்தில் குர்ஆனை நாங்கள் மறுத்து விடுகிறோம் என்று மறுத்தாரா? அதற்கு நியாயத்தை சொன்னாரா? நபிகள் நாயகத்தின் பலதார மனங்கள் சம்பந்தமாக யூதர்கள் கிறிஸ்தவர்கள் விமர்சனம் முன்வைத்த நேரத்தில் அதற்கு நியாயம் கற்பித்து ஆதாரபூர்வமாக புத்தகங்கள் எழுதி வெளியிட்டாரா? அல்லது அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்கிறோம், நபிகள் நாயகம் பலதார மனங்களை முடிக்கவில்லை, அந்த குர்ஆன் வசனத்தை மறுக்கிறோம் என்று சொன்னாரா? ஜிஹாது சம்பந்தமாக இன்னும் பல விமர்சனங்கள் இஸ்லாத்தின் பெயரால் முன்வைக்கின்ற எல்லா சந்தர்ப்பத்திலும் இந்த இஸ்லாத்தின் அணியை பாதுகாத்து இஸ்லாத்தை நிலைநிறுத்தி குர்ஆனும் ஹதீஸின் அடிப்படையிலே அந்த வட்டத்தை தாண்டாமல் மனசாட்சியின் அடிப்படையிலே நியாயமான சரியான விளக்கங்களை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கொடுத்து இந்த இஸ்லாத்தின் மதிப்பை இந்த 21ஆம் நூற்றாண்டிலே தமிழ் உலகத்திலே நிலைநிறுத்திய ஒரு மாபெரும் அறிஞரே, நீங்க வந்து கிறிஸ்தவன் கன்வின்ஸ் பண்றதுக்கு ஒரு முயற்சி செய்யறார் என்று அவதூறு பரப்புறீங்க, இல்லாதது இட்டு கட்டி சொல்றீங்க. அவர் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் சொல்லவில்லை. எதுக்கு விளக்கம் இருக்குதோ அந்த விளக்கத்தை சொல்வார். எது நியாயமான விளக்கம் இல்லையோ, அது யூதன் கேட்டாலும் சரி, காபிர் கேட்டாலும் சரி, கிறிஸ்தவன் கேட்டாலும் சரி, கேள்வி நியாயமா என்றுதான் பார்ப்பார். கேள்வி நியாயமா? அந்த கேள்விக்கு நம்முடைய தரப்பு பதில் நியாயமா இருக்கணும். நம்மளை நியாயப்படுத்திக் கொள்ளணும் என்ற ஒரே காரணத்துக்காக மனமுரண்டாக மனசாட்சிக்கு எதிராக அநியாயமாக பதில் சொல்லக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு அப்படித்தான் கற்றுத்தந்திருக்கிறான். எவன் பக்கம் நியாயம் இருந்தாலும் நியாயத்தை பேசணும், எவன் கேள்வி எழுப்பினாலும் நியாயமான கேள்வியா ஏற்றுக்கொள்ளணும், நியாயமான விமர்சனமா ஏற்றுக்கொள்ளணும். திருக்குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி காஃபிர்கள் விமர்சனம் செய்தார்கள். சூரத்துல் ஃபுர்கான்ல 7, 8, 9 ஆகிய வசனங்களில் வருகிறது பலவிதமான விமர்சனங்கள். வகாலு மாலி ஹாதர் ரசூல், இது என்ன இவர் தூதர், யாக்குலு தாமயம் சீபில் அஸ்வாப், இவர் உணவு உண்ணுகிறார், கடை வீதிகளில் சாதாரணமாக நடமாடுகிறார். லௌலா உன்சில இலைஹி மலக்குன் இவருடன் ஒரு மாணவர் அருளப்பட்டு அவரும் சேர்ந்து இவருடன் பிரச்சாரம் செய்திருக்க கூடாதா, அல்லது இவருக்கு ஒரு பொற்குவியல் வழங்கப்பட்டிருக்க கூடாதா, யார் குழு மின்ஹா அதன் மூலம் சாப்பிடக்கூடிய ஒரு தோட்டம் இருக்க கூடாதா, அநியாயக்காரர்கள் ஒரு சூனியம் செய்யப்பட்ட மனிதரையே பின்பற்றுகிறீர்கள் என்று அநியாயமாக சொல்கிறார்கள். எப்படி நபியே உமக்கு உதாரணம் காட்டுகிறார்கள் என்று பார், அவர்கள் வழிகேட்டில் விழுந்து விட்டார்கள், நேர்வழி பெற மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். முஸ்லிம் அல்லாதவன் பலவிதமான விமர்சனம் சொல்றான். ஒன்னே என்ன சொல்கிறான், இவர் என்ன தூதர், கடை வீதிகளில் நடமாடுகிறார், உணவு உண்கிறார் என்று விமர்சனம் செய்கிறார்கள். அதே நேரத்தில் இவருக்கு மலக்கு வரணும், இவருக்கு பொற்குவியல் வழங்கப்படணும், இவருக்கு சாப்பிடக்கூடிய ஒரு தோட்டம் இருக்கணும் என்று சொல்கிறார். இவர் சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதர், இதோ சூனியத்தில்தான் இப்படி சொல்றார் என்ற மாதிரியும் சொல்றாங்க. இந்த விமர்சனங்கள்ல அல்லாஹ் எதுக்கு பதில் சொல்றான், எதுக்கு பதில் சொல்லாம ஏற்றுக்கொள்றான்னு பாருங்க. அல்லாஹ் 20வது வசனத்தை சொல்றான், வமா அர்சல்னா கபலக மினல் முர்சலீன், நாங்க உங்களுக்கு முன்னால் எந்த தூதரை அனுப்பியதாக இருந்தாலும் இல்லா இன்னும் உணவு உண்ணக்கூடியவர்களாகவும் கடை வீதிகளில் நடமாடக்கூடியவர்களாகவும் தான் நாங்கள் அனுப்புவோம். நீங்க சொல்ற மாதிரி மலக்கையெல்லாம் அனுப்ப மாட்டோம். உணவு உண்கிறாரா? ஆம், தூதர் உணவை உண்ணுவார். கடை வீதிகளில் நடமாடுகிறாரா? ஆம், தூதர் கடை வீதிகளில் நடமாடுவார். அப்படிப்பட்ட மனிதர்களை தான் நாங்கள் தூதர்களாக அனுப்புவோம். காபிர்களுடைய விமர்சனத்துல இந்த விமர்சனத்தை அல்லாஹ் எப்படி பதில் சொல்றான், ஆமா தூதர் உணவுங்கிறாரா இல்லையே, உணவு உண்ணவில்லையே நல்லா தன்மையை மாத்தினானா, விமர்சனத்தை ஒத்துக்கொள்றான், ஆமா தூதர்கள் அனுப்பினா இப்படிதான் நாங்க அனுப்புவோம், மனுஷனத்தை அனுப்புவோம், நீங்க சொல்ற மாதிரி மலக்கா எல்லாம் அனுப்ப முடியாது, அவங்க மனிதர்களாகத்தான் இருப்பார்கள் என்று நியாயத்தை அல்லாஹ் ஒப்புக்கொள்கிறான். ஆனா சூனியம் செய்யப்பட்ட மனிதர் என்ற விமர்சனத்தை சொல்லும் போது அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதரை பின்பற்றுகிறீர்கள் என்று அநியாயக்காரர்கள் தான் நபிகள் நாயகத்துக்கு சூனியம் செய்யப்பட்டதா சொல்லுவாங்க என்று அதையெல்லாம் கண்டிக்கிறார். அப்ப என்ன வருவது, விமர்சனங்கள்ல பலதரப்பட்ட விமர்சனங்கள் வந்தாலும் காபிரே விமர்சனம் செய்தாலும் நியாயமான விமர்சனத்தை அல்லாஹ் ஏற்பான், நியாயமில்லாத விமர்சனத்தை அல்லாஹ் மறுப்பான்.
அல்லாத இந்த வழிமுறையை கையாளும் பொழுது நாங்க ஏன் இதை கையாளக்கூடாது? யாரும் சொன்னாலும் கேள்வி நியாயமா? கேள்விக்கு பதில். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு யூதன் வந்து நீங்கள் இணை வைக்கும் சமுதாயம் என்று சொல்லுகின்ற நேரத்தில் எப்படி இணை வைக்கிறோம் என்று கேட்டா, நீங்க காபாவின் மீது இருக்கிறீர்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நாடிவிட்டீர்கள் என்று சொல்கிறீர்கள் என்று சொன்ன நேரத்தில் விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். யூதன் விமர்சிக்கிறான் என்று அதை மறுக்கவில்லை. நபி தோழர்களுக்கு கட்டளை இடுகிறார்கள், நீங்கள் இனிமேல் ஒரப்பில் காபா என்றுங்கள், அல்லாஹ் ரசூல் நாடினார் என்று சொல்லாம மாசா அல்லாஹு சும்மா சேர்த்த அல்லாஹ் நாடிவிட்டான், பிறகு நீங்கள் நாடினீர்கள் என்று சொல்லுங்கள் என்று திருத்தினார்களா இல்லையா? விமர்சனத்தை யார் முன்வைக்கிறார்? நியாயமான விமர்சனமா? ஏற்றுக்கொள்வோம். விமர்சனம் அநியாயமா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய வழிமுறை பிரகாரம் தான் நம்முடைய இந்த பணிகள் நடைபெறுகிறதே தவிர, இந்த காபிருக்காக உசூல் எல்லாம் உருவாக்கல. இது அபாண்டமான பொய் என்பதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவரே, இந்த முஃப்தி உமர் ஷரீஃப் என்பவர் என்ன என்ன வாதங்கள் எல்லாம் வச்சாரோ எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேறாக விளக்கிட்டோம். அவர் என்ன என்ன வாதங்கள் வைத்தார், எவ்வளவு முன்னுக்கு பின் முரணாக பேசினார், எவ்வளவு உணரி கட்டினார், குர்ஆனை எப்படியெல்லாம் மறுத்தார், ஹதீஸுகள்ல எப்படியெல்லாம் முரண்பட்டு பேசினார், அல்லாஹ்வின் தூதரை எந்த அளவுக்கெல்லாம் இழிவுபடுத்தினார் என்றதை எல்லாம் நாங்கள் பட்டியல் போட்டு நிரூபித்திருக்கிறோம். அந்த உமைமத் பின் அமான் பின் சராயில் என்ற பெண்மணி சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி கட்டுக்கதைதான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பதை தெல்ல தெளிவாக நாங்கள் நிரூபித்து விட்டோம். நபி அந்நிய பெண்ணை கடத்தி வர சொல்லி சஹாபாக்களை அனுப்பினார்களாம். சஹாபாக்கள் அந்த பெண்ணை கடத்தி வந்தார்களாம். மகரம் இல்லாத உறவில் நீண்ட நெடு பயணம் செய்தார்களாம். ஒரு தூரமான தோட்டத்திலே, ஒரு காட்டு பங்களாவிலே தங்க வைத்தார்களாம். அந்த பெண்ணை சந்திப்பதற்காக நபி தோழர்களை அழைத்து சென்று அவர்களை ஒரு ஓரமா ஒதுங்கி நில்லும் என்று தூரமாக்கிட்டு நபிகள் நாயகம் அந்த அந்நிய பெண்ணிடம் தனிமையில் உள்ளே நுழைந்தார்களாம். அந்த அந்நிய பெண்ணிடம், உன்னை எனக்கு அன்பளிப்பு செய்து விடு என்று நபிகள் நாயகம் கேட்டார்களாம். அந்த பெண், நான் அரசி, நீ இடைய, உனக்கு நான் அப்படி என்னை அன்பளிப்பு செய்வேன் என்று அந்த கோரிக்கையை மறுத்தாராம். நபிகள் நாயகம் சொல்லாது செல்லும் அந்த பெண் அமைதிப்படுத்துறதுக்காக தொடப்போனாங்களாம். அந்த பெண்ணு நபிகள் நாயகத்தை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடினாராம். நபிகள் நாயகம், நீ பெரிய இடத்துக்கு மனு கொடுத்துட்டாய், நான் விலகி போறேன், இனிமேல் இந்த தப்பு தவறு நடக்காது என்ற மாதிரி விலகி வந்துட்டு கொஞ்சம் சமாளிக்கிறதுக்காக சணல் ஆடைகளை கொடுத்து குடும்பத்தோட சேர்த்து விடுங்கன்னு நபித்தோழர்களுக்கு உத்தரவிட்டார்களாம் என்று எவ்வளவு அசிங்கமான விஷயங்கள் இந்த செய்தியில வருது. இதையெல்லாம் அறிவிப்பாளர் நம்பகமானவர்கள் என்ற ஒரே காரணத்துக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால், நபி மீது களங்கம் ஏற்படுத்தினாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வின் தூதருக்கு எந்த ஒரு இழிவு ஏற்படுத்தினாலும் பரவாயில்லை, புகாரி இமாமை பாதுகாக்க வேண்டும், அறிவிப்பாளர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு குறுகிய புத்தியுடன் நீங்கள் இஸ்லாத்தை குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது தெல்ல தெளிவாக உங்களுடைய இந்த மறுப்பு வீடியோவில் இருந்து நாங்கள் புரிந்து கொண்டோம். அல் குர்ஆனை வஹியா ஏற்றுக்கொண்ட நாங்கள், சஹியான ஹதீஸுகளையும் வஹியா ஏற்றுக்கொண்ட நாங்கள், அல் குர்ஆனுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து சஹியான ஹதீஸுகள் குர்ஆனுக்கு முரண்படுகின்ற நேரத்தில் குர்ஆன் என்ற நம்பகத்தன்மைக்கு முன்னால் எதுவும் நிற்காது என்ற அடிப்படையில் முரண்பட்ட செய்திகளை கடாசி தூக்கி எறிவதற்கு ஒருபோதும் தயங்க மாட்டோம் என்பதை கூறிக்கொள்கிறோம். அதற்கு காரணம், இந்த இஸ்லாத்தை மகத்துவப்படுத்த, இந்த இஸ்லாத்தை நிலைநிறுத்த, அல்லாஹுவை கண்ணியப்படுத்த, அல்லாஹுவின் தூதரை கண்ணியப்படுத்த, இஸ்லாமிய அடிப்படைகளை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த அடிப்படையை நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோமே தவிர, ஆதாரபூர்வமான செய்திகளை மறுத்துவிட வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கம் நமக்கு கிடையாது. குர்ஆனுக்கு முன்னாடி முரண்பட்டு நிற்கின்ற எதுவுமே ஹதீஸுகளை அல்ல, ஆதாரபூர்வமானவைகள் அல்ல, அவை இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் தான் என்பதில் எல் முனையளவும் சந்தேகமில்லை என்பதற்காகத்தான் இந்த நிலைப்பாட்டை நாங்கள் தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்கிறோம். இதற்கு மாற்று கருத்து தெரிவிக்கக்கூடியவர்கள் ஒருதலை பட்சமாக நிழலில் சண்டையிட்டுக் கொண்டிருக்காமல் நிஜத்தில் சண்டையிட்டுக் கொள்வதற்கு, அதாவது கருத்து மோதலில், வாத விவாதங்களில் ஈடுபடுவதற்கு உங்களை நாங்கள் அன்பாக அழைத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் பின்வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதிலிருந்து பொதுமக்கள் இன்று நன்றாக உணர்ந்து விட்டார்கள். நம்முடைய கருத்துக்கு எதிர் கருத்து தெரிவிக்கக்கூடிய முஃப்தி உமர் ஷரீஃப் வகைராக்களும் சலபிகள் எல்லாமே சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்கு தைரியம் இல்லாத கோழைகள், பின்வாங்கி ஓடக்கூடியவர்கள் என்பதை
தெளிவாக பொதுமக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் கூறிக்கொண்டு என்னுடைய இந்த மறுப்புரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.